கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி. தமிழ் ரேடியோ ஆடியோ புக்ஸ் வழங்கும் அமரர் கல்கியின் எழுத்தில் சோலைமலை இளவரசி. நம் வாழ்க்கையில் சில சமயங்கள் நாம் ஏதோ ஒரு புதிய இடத்திற்கு செல்லும் போது அந்த இடத்திற்கு ஏற்கனவே வந்தது போல தோன்றலாம். முதன் முதலில் பார்க்கும் சில நபர்களோடு பல வருடம் பழகியதாக கூட தோன்றலாம். இதை தேஜாவு என்றும் இன்னும் பல சுவாரஸ்யமான பெயர்களும் சொல்கின்றனர். ஆனால் நமது முன்ஜென்மத்தின் நினைவு நமக்கு வந்துவிட்டால், அது மட்டுமில்லாமல் நமது ஆன்மா நமது முன்ஜென்மத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையே தத்தளித்தால் எப்படி இருக்கும்? நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் தருணம் 1947 கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த கருத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்ட கதைதான் இது. தமிழ் ரேடியோ ஆடியோ புக்ஸ் வழங்கும் அமரர் கல்கியின் எழுத்தில் சோலைமலை இளவரசி. இக்கதையை கேட்பதற்கு முன் உங்கள் ஹெட்போன்ஸை மறக்காமல் அணிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்து கொள்ளுங்கள். அத்தியாயம் 1. நள்ளிரவு ரயில் வண்டி. கண்ணங்கரிய இருள் சூழ்ந்த இரவு. திட்டு திட்டான கருமேகங்கள் வானத்தை மூடிக்கொண்டிருந்தன. அந்த மேக கூட்டங்களுக்கு இடையிடையே விண்மீன்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெளியில் வரலாமோ கூடாதோ என்ற சந்தேகத்துடன் எட்டி பார்த்தன. கீழே பூமியில் அந்த காரிருளை காட்டிலும் கரியதான ஒரு மொட்டைப்பாறை பயங்கரமான கரும்பூதத்தை போல எழுந்து நின்றது. பாறையின் ஓரமாக இரண்டு கரிய கோடுகளைப் போல ரயில் பாதையின் தண்டவாளங்கள் ஊர்ந்து செல்வதை ஓரளவு இருளுக்கு கண்கள் பழக்கப்பட்ட பிறகு உற்று பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதனால் ஏற்பட்ட ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் அந்த நள்ளிரவு வேளையில் நடந்து கொண்டிருந்தான். பாதையை கண்ணால் பார்த்து கொண்டு அவன் நடக்கவில்லை, காலின் உணர்ச்சியைக் கொண்டே நடந்தான். ரயில் தண்டவாளத்தின் ஓரமாக குவிந்திருந்த கருங்கல் ஜல்லிகளில் அவருடைய கால்கள் சில சமயம் தடுக்கின. அந்த ஒற்றையடி பாதையின் மற்றொரு பக்கத்தில் வேலியைப் போல் வளர்ந்திருந்த கற்றாழை செடிகளின் முட்கள் சில சமயம் அவருடைய கால்களில் குத்தின. அவற்றையெல்லாம் அந்த மனிதன் சற்றும் பொருட்படுத்தவில்லை. அவனுடைய நடை சிறிதேனும் தளரவில்லை. தடுக்கல்களையும் தடங்கல்களையும் பொருட்படுத்தாமல் விரைவாக நடந்தான். ரயில் பாதை ஓரிடத்தில் மொட்டைப்பாறையை வளைத்துக் கொண்டு சென்றது. வளைவு திரும்பியவுடனே இரத்த சிவப்பு நிறமான பெரிய நட்சத்திரம் ஒன்று தோன்றி அந்த நள்ளிரவு பிரயாணியின் கண்ணை பறித்தது. அங்கே சிறிது நின்று நிதானித்து பார்த்து அது நட்சத்திரமில்லை, கைகாட்டி மரத்தின் உச்சியில் வைத்துள்ள சிவப்பு விளக்கு என்றும் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் தான் வந்திருக்க வேண்டும் என்றும் தெரிந்து கொண்டான். மேலும் ரயில் பாதையை தொடர்ந்து போவதா அல்லது ரயில் பாதையை அங்கே விட்டுவிட்டு வேறு வழியில் திரும்புவதா என்று அம்மனிதன் எண்ணமிட்டான். அந்த வேளையில் வேறு வழி கண்டுபிடித்து செல்வது சுலபமான காரியமில்லைதான். ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் கரிய பாறை செங்குத்தான சுவரை போல நின்றது. மற்றொரு பக்கத்தை உற்று பார்த்தான். கல்லும் முள்ளும் கள்ளியும் கருவேல மரமும் நிறைந்த காட்டு பிரதேசமாக காணப்பட்டது. ஆயினும் அந்த காட்டு பிரதேசத்தின் வழியாக சென்றுதான் வேறு நல்ல பாதை கண்டுபிடித்தாக வேண்டும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவது ஆபத்தாக முடியலாம். இவ்விதம் அந்த பிரயாணி யோசித்துக் கொண்டிருந்த போது அவனுக்கு எதிரே தெரிந்த கை காட்டியின் விளக்கில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. சிவப்பு வெளிச்சம் பளிச்சென்று பச்சை வெளிச்சமாக மாறியது. அந்த மாறுதல் ஏன் ஏற்பட்டது என்பதை அம்மனிதன் உடனே ஊகித்துக் கொண்டான். தான் வந்த வழியே திரும்பி சில அடி தூரம் நடந்தான். வளைவு நன்றாக திரும்பியதும் அங்கே நின்று தான் வந்த திசையை நோக்கி கவனமாக உற்று பார்த்தான். வெகு தூரத்தில் மின்மினி பூச்சியை போன்ற ஓர் ஒலித்திவலை பெரிதாகி கொண்டு வந்தது. ரயில் ஒன்று நெருங்கி வருகிறது என்று தெரிந்து கொண்டான். நம் கதாநாயகனுடைய உள்ளம் ஒரு கணம் துடித்தது. அவனுடைய கைகளும் துடித்தன. மறுகணம் அவன் மிக விந்தையான காரியம் ஒன்று செய்தான். தன்னுடைய அரைச்சட்டையின் பையிலிருந்து ஏதோ ஒரு ஆயுதத்தையும் ஒரு சிறு டார்ச் லைட்டையும் எடுத்தான். டார்ச் லைட்டின் விசையை அமுக்கி தண்டவாளத்தின் மீது விழும்படி செய்தான். ஒரு வினாடி நேரம்தான் விளக்கு எரிந்தது. அந்த ஒரு வினாடியில் அவன் பார்க்க வேண்டியதை பார்த்து கொண்டான். ஒரே பாய்ச்சலில் தாவி சென்று தண்டவாளத்தில் ஓரிடத்தில் போய் உட்கார்ந்தான். ஆயுதத்தை கொண்டு ஏதோ செய்தான். திருகை சுழற்றுவது போன்ற சத்தம் கேட்டது. பின்னர் எழுந்து நின்று தன்னுடைய பலம் முழுவதையும் பயன்படுத்தி தண்டவாளத்தை பெயர்த்து நகர்த்தினான். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் ஆயுதத்தை வீசி எறிந்துவிட்டு கற்றாழை வேலியை ஒரே தாண்டலாக தாண்டி வேலிக்கு அப்பால் இருந்த காட்டு நிலத்தில் அதிவேகமாக ஓட ஆரம்பித்தான். 2-3 தடவை தடுமாறி கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து ஓடினான். சுமார் அரை பரலாங்கு தூரம் ஓடிய பிறகு சற்றே நின்று திரும்பி பார்த்தான். ரயில் வண்டி பாறையின் வளைவை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது.
என்ஜின் முகப்பில் பொருத்தியிருந்த சர்ச் லைட்டின் வெளிச்சமானது பாறையையும் ரயில் பாதையையும் அந்த பிரதேசம் முழுவதையுமே பிரகாசப்படுத்தியது. தண்டவாளத்தை பெயர்த்துவிட்டு ஓடிப்போய் நின்ற மனிதன் சட்டென்று பக்கத்தில் இருந்த புதர் ஒன்றின் மறைவில் ஒளிந்து கொண்டான். ரயில் வண்டி பாதையின் வளைவை நெருங்கி வருவதை ஆவலுடன் கண்கொட்டாமல் பார்க்கலானான். அவனுடைய நெஞ்சு தடக் தடக் என்று அடித்துக் கொண்டது. உடம்பெல்லாம் குபீர் என்று வியர்த்தது. பாறையின் முடுக்கை நெருங்கிய போது ரயிலின் வேகம் திடீரென்று குறைந்தது. சட்டென்று பிரேக் போட்டு ரயிலை நிறுத்தும் போது உண்டாகும் கடபுட சத்தங்களும் ரயிலில் சக்கரங்கள் வீணிடும் சத்தங்களும் கலந்து கேட்டன. ரயில் நின்றது. நின்ற ரயிலில் இருந்து சடசடவென்று சில மனிதர்கள் இறங்கினார்கள். அவர்களில் ஒருவன் கையில் லாந்தர் விளக்குடன் இறங்கி வந்தான். எல்லாரும் கும்பலாக ரயில் என்ஜினுக்கு முன்னால் வந்து தண்டவாளத்தை உற்று நோக்கினார்கள். ஏக காலத்தில் காரசாரமான வசைமொழிகள் அவர்களுடைய வாயிலிருந்து வெளியாயின. இரண்டொருவர் குனிந்து பெயர்த்து நகர்த்தப்பட்டிருந்த தண்டவாளத்தை சரிப்படுத்தினார்கள். தலையில் தொப்பி அணிந்திருந்த ஒருவர் தம் சட்டை பையில் இருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து காட்டு பிரதேசத்தை நோக்கி சுட்டார். ரயில் பாதையின் ஓரத்து புதர்களில் இருந்து இரண்டு நரிகள் விழுந்தடித்து ஓடின. அதை பார்த்து கும்பலில் இருந்தவர்களில் இரண்டொருவர் கலகலவென்று சிரித்த சத்தம் அந்த இருளின் அமைதியை குலைத்தது. புதரில் மறைந்திருந்த மனிதனுடைய உடம்பு நடுங்கிற்று. அது குளிர்ந்த காற்றினாலா, துப்பாக்கி வெட்டினாலா, அல்ல சிரிப்பு சத்தத்தினாலா என்று சொல்ல முடியாது. மேலும் சில நிமிஷ நேரம் அங்கேயே நின்று அந்த மனிதர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்பேற்பட்ட அபாயத்திலிருந்து ரயில் தப்பியது என்பதை பற்றித்தான் அவர்கள் பேசியிருக்க வேண்டும். பிறகு எல்லாரும் திரும்பி சென்று அவரவர்களுடைய வண்டியில் ஏறிக்கொண்டார்கள். அவர்கள் திரும்பிய போது ரயிலின் ஒவ்வொரு வண்டியில் இருந்தும் சிலர் தலையை நீட்டி என்னதான் நடந்தது என்று விசாரித்ததும் புதரில் ஒளிந்திருந்த நம் கதாநாயகனுக்கும் தெரிந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் ரயில் புறப்படும் சத்தம் கேட்டது. இருள் சூழ்ந்த இரவில் நீண்ட ரயில் வண்டி தொடர் போகும் காட்சி ஓர் அழகான காட்சிதான். நின்ற இடத்தில் நிலையாக நிற்கும் தீப வரிசையை பார்ப்பதற்கு எவ்வளவு ரம்யமாக இருக்கும். அத்தகைய தீப வரிசையானது இடம்பெயர்ந்து நகர்ந்து போய்க் கொண்டிருக்குமானால் அந்த அபூர்வமான காட்சியின் அழகை பற்றி கேட்கவும் வேண்டுமா? அந்த அழகையெல்லாம் நம் நள்ளிரவு பிரயாணி சிறிதும் விடாமல் அனுபவித்தான். ரயில் வண்டி தொடரில் கடைசி வண்டியும் தீப வரிசையில் கடைசி தீபமும் அலைமுடுக்கில் திரும்பி மறையும் வரையில் அவன் அந்த காட்சியை அடங்காத அவளுடன் பார்த்துக் கொண்டிருந்தான். பிறகுதான் அவனுக்கு தன் சுயநினைவு வந்தது. அவனுடைய மனத்தில் அதற்கு முன் என்றும் அனுபவித்தறியாத அமைதி அச்சமயம் குடிக்கொண்டிருந்தது. தான் செய்த காரியத்தினால் அந்த ரயில் வண்டி தொடருக்கும் அதிலிருந்த நூற்றுக்கணக்கான ஆண் பெண் குழந்தைகளுக்கும் நல்ல வேளையாக அபாயம் எதுவும் ஏற்படாமல் போனதில் அவனுக்கு அளவில்லாத திருப்தி உண்டாகியிருந்தது. அத்தியாயம் 2. சின்னஞ்சிறு நட்சத்திரம். சரித்திர புகழ் வாய்ந்த ஆண்டு என்று பல மாபெரும் தலைவர்களால் கொண்டாடப்பெற்ற 1942 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கூறிய சம்பவம் நடந்தது. சில காலமாகவே இந்திய மக்களின் உள்ளத்தில் குமரி கொண்டிருந்த கோபாக்கினி மலை மேற்படி 1942 ஆகஸ்டில் படீரென்று வெடித்தது. புரட்சி தீ தேசமெங்கும் அதிவேகமாக பரவியது. அந்த புரட்சி தீயை நாடெங்கும் பரப்புவதற்கு கருவியாக ஏற்பட்ட தேசபக்த வீர தியாகிகளில் நம் கதாநாயகன் குமாரலிங்கமும் ஒருவன். அந்த அதிசயமான 1942 ஆகஸ்டில் அதுவரையில் தேசத்தை பற்றியோ தேச விடுதலையை பற்றியோ அதிகமாக கவலைப்பட்டறியாத அநேகம் பேரை திடீரென்று தேசபக்தி வேகமும் சுதந்திர ஆவேசமும் புரட்சி வெறியும் பிடித்துக் கொண்டன. ஆனால் நமது குமாரலிங்கமோ வெகு காலமாகவே தேசபக்தியும் தேச விடுதலையில் ஆர்வமும் கொண்டிருந்தான். அந்த ஆர்வத்தை காரியத்திலே காட்டுவதற்கு ஒரு தக்க சந்தர்ப்பத்தை தான் எதிர்நோக்கி காத்திருந்தான். அந்த சந்தர்ப்பம் இப்போது வந்துவிட்டதென்றும் பாரத தாயின் அடிமை விலங்கை முறித்தெறிவதற்கு இதுவே சரியான தருணம் என்றும் அவன் பரிபூர்ணமாக நம்பினான். காந்தி மகாத்மாவையும் மற்றும் தேசத்தின் ஒப்பற்ற மாபெரும் தலைவர்களையும் அந்நிய அதிகார வர்க்க சர்க்கார் இரவுக்கிரவே சிறைப்படுத்தி யாரும் அறியாத ரகசிய இடத்துக்கு கொண்டு போனார்கள் என்ற செய்தி அவனுடைய உள்ளத்தில் மூண்டிருந்த ஆத்திரத்தீயில் எண்ணெயை ஊற்றி பொங்கி எழ செய்தது. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பெர்லின் ரேடியோ மூலமாக செய்த வீராவேச பிரசங்கங்கள் தேச விடுதலைக்காக எத்தகைய தியாகத்துக்கும் அவன் ஆயத்தமாகும்படி செய்திருந்தன. உலகமெங்கும் அந்த சமயம் நடந்து கொண்டிருந்த சம்பவங்களும் தேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த காரியங்களும் அவனுடைய நவ எவ்வளவு தேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த சுத்த ரத்தத்தை கொதிக்கும்படி செய்திருந்தன. தேச விடுதலைக்காக ஏதேனும் செய்தே ஆக வேண்டும்
என்று அவனுடைய நரம்புகள் துடித்துக் கொண்டிருந்தன. அவனுடைய உடம்பில் ஒவ்வொரு அணுவும் குமுறி மோதி அல்லோல கல்லோலம் செய்து கொண்டிருந்தது. பாரத நாட்டின் இறுதியான சுதந்திர போரில் அவசியமானால் தன்னுடைய உயிரையே அர்ப்பணம் செய்து விடுவதென்று அவன் திடசங்கல்பம் செய்து கொண்டான். இந்த நிலையில் அவனுடைய மனோதிடத்தையும் தீவிரத்தையும் உபயோகப்படுத்துவதற்கு நல்லதொரு சந்தர்ப்பம் வாய்த்தது. வடநாட்டிலிருந்து புரட்சி தலைவர் ஒருவர் சென்னைக்கு வந்தார். புரட்சி திட்டத்தை மாகாணமெங்கும் அதிவிரைவாக பரப்புவதற்கு அவர் தக்க ஆசாமிகளை தேடிக்கொண்டிருந்தார். மேற்படி தொண்டில் ஈடுபடுவதற்கு குமாரலிங்கம் முன்வந்தான். அவனுடன் பேசி பார்த்து தகுந்த ஆசாமிதான் என்று தெரிந்து கொண்ட தலைவர் தெற்கே பாண்டிய நாட்டுக்கு போகும்படி அவனை பணித்தார். குமாரலிங்கம் பாண்டிய நாட்டை சேர்ந்தவன் என்பதோடு அந்த நாட்டில் பிரயாணம் செய்து பழக்கம் உள்ளவன். எனவே மேற்படி தொண்டை மேற்கொள்ள அவன் உற்சாகத்துடன் முன்வந்தான். சைக்ளோஸ்டைல் இயந்திரத்தில் அச்சடித்த துண்டு பிரசங்கங்களுடன் குமாரலிங்கம் பாண்டிய நாட்டுக்கு சென்றான். அந்த நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் முக்கியமான தேசபக்தி வீரர்களின் ஜாதகமே அவனிடம் இருந்தது. அவர்களை கண்டுபிடித்து துண்டு பிரசுரங்களை அவர்களிடம் கொடுத்தான். தேச சுதந்திரத்தில் அவன் அச்சமயம் கொண்டிருந்த ஆவேச வெறியில் துண்டு பிரசுரத்தில் கண்டிருந்ததை காட்டிலும் சில அதிகப்படியான காரியங்களையும் சொன்னான். தந்தி அறுத்தல், தண்டவாளம் பெயர்த்தல் முதலிய திட்டங்களோடு ரயில்வே ஸ்டேஷன்களையும் கோர்ட்டுகளையும் தீ வைத்துக் கொளுத்துதல், சிறைகளை திறந்து கைதிகளை விடுதலை செய்தல், சர்க்கார் கஜானாக்களை கைப்பற்றுதல் முதலிய புரட்சி திட்டங்களையும் அவன் சொல்லிக் கொண்டு போனான். இவ்வளவும் சொல்லிவிட்டு மகாத்மாவின் அகிம்சா தர்மத்துக்கு மாறாக எந்த காரியமும் செய்யக்கூடாது என்று எச்சரித்துக் கொண்டும் சென்றான். இப்படி அவன் புயல் காற்றின் வேகத்தில் ஊர் ஊராக பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது ஓர் ஊரில் அவனை கைது செய்யும்படி போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு சென்னையிலிருந்து உத்தரவு வந்திருந்தது என்பதை தெரிந்து கொண்டான். கைதியாவதற்கு முன்னால் தேச விடுதலைக்காக பிரமாதமான காரியம் ஒன்று செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். பொதுக்கூட்டம் போடக்கூடாது என்னும் தடை உத்தரவு அந்த ஊரில் அமுலில் இருந்தது. அந்த உத்தரவை மீறி பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்தான். அந்த கூட்டத்தில் தேசபக்தி ஆவேசமும் சுதந்திர வெறியும் ததும்பிய பிரசங்கம் ஒன்று செய்தான். பாரத தாயின் அடிமை விலங்கை தகர்க்கும் காலம் வந்துவிட்டது. இதுதான் சமயம். ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, கிளம்புங்கள் உடனே. இந்த ஊர் சிறையில் சில தேசபக்தர்கள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். சிறை கதவை உடைத்து அவர்களை விடுதலை செய்யுங்கள். தாலுகா கச்சேரியையும் கஜானாவையும் கைப்பற்றுங்கள். வெளியூர்களிலிருந்து போலீசார் வராதபடி தந்தி கம்பிகளை அறுத்து விடுங்கள். ரயில் தண்டவாளங்களை பெயர்த்து விடுங்கள். பூரண சுதந்திர கொடியை வானலாக உயர்த்துங்கள். நமது ராஜ்யம் அடைந்தே தீருவோம் என்று வீரகர்ஜனை புரிந்தான். அவனுடைய ஆவேச பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் அந்த க்ஷணமே வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே, புரட்சி வாழ்க என்ற கோஷங்களை இட்டுக்கொண்டு தாலுகா கச்சேரியை நோக்கி கிளம்பினார்கள். போக போக ஜனக்கூட்டம் பெருகியது. அந்த பெருங்கூட்டத்தின் மத்தியில் குமாரலிங்கம் ஆண் சிங்கத்தை போல கர்ஜித்துக் கொண்டு சென்றான். இதற்குள்ளாக அதிகாரிகளுக்கு விஷயம் எட்டிவிட்டது. பொதுக்கூட்டத்திலேயே குமாரலிங்கத்தை கைது செய்யும் நோக்கத்துடன் புறப்பட்டு வந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் சேவகர்களும் பாதி வழியிலேயே எதிரிலேயே வந்த ஜனக்கூட்டத்தை பார்த்துவிட்டு வேகமாக திரும்பி சென்றார்கள். ஜனங்கள் அவர்களை துரத்திக் கொண்டு ஓடினார்கள். போலீஸ்காரர்கள் விரைந்தோடி தாலுகா கச்சேரிக்குள் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆவேச வெறியில் மூழ்கியிருந்த ஜனங்கள் தாலுகா கச்சேரியை வளைத்துக் கொண்டார்கள். கச்சேரியின் காம்பவுண்டுக்குள் இருந்த சப்ஜெயிலின் கதவுகளை உடைத்து திருடர்கள், குறவர்கள் உள்பட எல்லாரையும் விடுதலை செய்தார்கள். சரமாரியாக கற்கள் தாலுகா கச்சேரியின் மேல் விழுந்தன. உள்ளே இருந்த போலீசார் துப்பாக்கியை எடுத்து வெளியே குருட்டாம் போக்காக சுட்டார்கள். இரண்டொருவர் காயமடைந்து விடவும் ஜனங்களின் கோபாவேச வெறி அதிகமாயிற்று. தாலுகா கச்சேரி கட்டிடத்தில் தீ வைப்பதற்கு முயன்றார்கள். மண்ணெண்ணெய், பெட்ரோல், வைக்கோல், நெருப்பு பெட்டி முதலியவை எல்லாம் அதிசீக்கிரத்தில் வந்து சேர்ந்தன. இந்த ஏற்பாடுகளை பார்த்ததும் உள்ளே இருந்த போலீசார் வெளியேறி செல்ல முயன்றார்கள். துரதிருஷ்டவசமாக அவர்களிடம் துப்பாக்கிகள் இரண்டே இரண்டு தான் இருந்தன. தோட்டாக்களும் குறைவாக இருந்தன. இரண்டு மூன்று தடவை சுட்டதும் தோட்டாக்கள் தீர்ந்து போயின. சுட ஆரம்பித்ததும் சற்று விலகி போன ஜனக்கூட்டம் தோட்டா தீர்ந்து விட்டது என்பதை அறிந்ததும் திரும்பி வந்து போலீசாரை சூழ்ந்து கொண்டு தாக்கியது. இன்னது செய்கிறோம், அதனுடைய பலன் இன்னது என்று தெரியாமல் ஜனக்கூட்டம் மூர்க்கமாக தாக்கியதின் பலனாக இரண்டு போலீசார் உயிரிழந்து விழுந்தனர். இதற்குள்ளே உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. போலீஸ் உயர் அதிகாரி ஒருவரும் பல போலீஸ் ஜவான்களும் பயங்கரமான ஹூங்கார சத்தங்களை இட்டுக் கொண்டு விரைந்து வந்தார்கள். அவ்வளவுதான், ஓடு ஓடு என்று ஒரு குரல் கேட்டது. ஜனங்கள் நாலா பக்கமும் விழுந்தடித்து ஓடினார்கள். புதிதாக வந்த போலீசார் அவர்களை துரத்தி அடித்தார்கள். ஒரே அல்லோல கல்லோலமாய் போய்விட்டது. வெகு துரிதமாக நடந்த இவ்வளவு காரியங்களையும் குமாரலிங்கம் பார்த்து கொண்டே இருந்தான். போலீஸ்காரர் இருவர் உயிரிழந்து விழுவதையும் பார்த்தான். தூரத்திலே பெரிய போலீஸ் படை வருவதையும்
ஜனங்கள் சிதறி ஓடுவதையும் கவனித்தான். சற்று நேரம் திகைத்து நின்றான். பிறகு மனத்தை திடப்படுத்திக் கொண்டு மற்ற எல்லோரையும் போல் அவனும் ஓட்டம் பிடித்தான். தான் அங்கு நின்றால் கட்டாயம் தன்னை கைது செய்து விடுவார்கள். போலீசார் இருவர் இறந்ததாக தன் மீது கொலை குற்றம் சாட்டினாலும் சாட்டுவார்கள். சப்ஜெயிலில் வைத்து கொடுமை செய்வார்கள். போலீசாரிடம் சிக்கிக் கொள்வதற்கு முன்னால் தேசத்துக்காக எவ்வளவு காரியம் செய்யலாமோ அவ்வளவும் செய்துவிட வேண்டும். இன்னும் சில நாள் தலைமறைவாக இருந்து வேலை செய்தால் ஒருவேளை தேசமெல்லாம் நடக்கும் மகத்தான புரட்சி இயக்கம் வெற்றி பெற்று தேசம் சுதந்திரம் அடைந்தாலும் அடைந்துவிடும். அவசரப்பட்டு தூக்குமேடைக்கு போவதால் என்ன லாபம்? எப்படியும் இந்த சமயம் ஓடி தப்பித்துக் கொள்வதுதான் சரி. மின்னல் மின்னுகிற நேரத்தில் இவ்வளவு யோசனைகளும் குமாரலிங்கத்தின் மனத்தில் தோன்றி மறைந்தன. முடிவாக அவன் உள்ளம் செய்த தீர்மானத்தை கால்கள் உடனே நிறைவேற்றி வைக்க ஆரம்பித்தன. சந்து பொந்துகளில் புகுந்து விரைந்து ஓடினான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த பட்டணத்தின் எல்லையை கடந்து பட்டணத்தை சுற்றியிருந்த புன்சை காடுகளில் புகுந்தான். பொழுது விடுவதற்குள்ளே ஒரு பத்திரமான இடத்தை அடைந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து விரைவாக சென்றான். இரவு வேளையில் வழி கண்டுபிடிக்க முடியாமலும் திக்கு திசை தெரியாமலும் போய்கொண்டிருந்த போது அதிர்ஷ்டவசமாக ரயில் பாதை அகப்பட்டது. ரயில் பாதையோடு அவன் கொஞ்ச தூரம் நடந்து சென்ற பிறகு நாம் ஆரம்பத்தில் பார்த்தபடி மொட்டைப்பாறையின் வளைவை அடைந்தான். அச்சமயம் ரயில் வருவதை பார்த்ததும் தேசத்தின் சுதந்திரத்துக்காக இன்னும் ஒரு பிரமாதமான காரியம் ஏன் செய்யக்கூடாது என்ற எண்ணம் மின்னலை போல் உதித்தது. உடனே அதை நிறைவேற்ற ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய வேலை வெற்றியடையாமல் போனதையும் அதன் பலனாக அவன் உள்ளத்தில் ஏற்பட்ட ஏமாற்றத்தையும் மேலே பார்த்தோம். இரவில் செல்லும் ரயிலின் அழகிய தீப அலங்கார காட்சி மறைந்ததும் மறுபடியும் நாலாபுறமும் காரூரில் வந்து மூடிக்கொண்டது. குமாரலிங்கம் அப்போது நின்ற இடத்திலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் தெரியாதபடி கரிய பாறை மறைத்துக் கொண்டிருந்தது. வெளியில் இருந்தது போலவே குமாரலிங்கத்தின் உள்ளத்தையும் இருள் மூடியிருந்தது. திக்கு திசை தெரியாத இருட்டிலே என்ன செய்வது, எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் அவன் மனம் மிகவும் திகைத்தது. அவனுடைய வருங்கால வாழ்க்கை அப்படி இருள் சூழ்ந்ததாயிருக்குமோ என்ற எண்ணம் ஒரு கணம் அவன் மனத்தில் தோன்றிய போது அதுவரையில் எத்தனையோ ஆபத்தான நிலைமைகளிலும் அவன் உணர்ந்தறியா ஒருவித திகில் அவன் நெஞ்சில் உண்டாயிற்று. இருதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. நின்று கொண்டிருக்கும் போதே அவன் கால்கள் வெடவெட என்று நடுங்கின. அடுத்த கணத்தில் அடியோடு பலமிழந்து நினைவிழந்து அவன் கீழே விழுந்திருப்பான். நல்ல வேளையாக அச்சமயம் குபீர் என்ற வீசிய குளிர்ந்த காற்றினால் அவன் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. இம்மாதிரி கோழைத்தனத்துக்கெல்லாம் சற்றும் இடம் கொடுக்க கூடாது என்று மனத்தில் திடசங்கல்பம் செய்து கொண்டான். இருதயத்தின் படபடப்பும் கால்களில் நடுக்கமும் ஏக காலத்தில் நின்றன. மறுபடியும் ஒரு தடவை நாலா பக்கமும் கூர்ந்து கவனமாக பார்த்தான். எந்த பக்கம் போகலாம் என்ற எண்ணத்துடன் தான். சிறிது நேரம் அப்படி உற்று பார்த்த பிறகு மேற்கே வெகு தூரத்தில் அடிவானத்துக்கு அருகில் ஒரு சின்னஞ்சிறு நட்சத்திரம் அவன் கண்ணுக்கு தெரிந்தது. மினுக்கு மினுக்கு என்று மின்னிய அந்த நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கவர்ச்சி இருந்தது. அதையே வெகு நேரம் உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். சற்று முன்னால் ரயில்வே ஸ்டேஷன் கை காட்டி விளக்கை நட்சத்திரமோ என்று எண்ணி ஏமாந்தது அவன் நினைவுக்கு வந்தது. இதுவும் அம்மாதிரி ஏமாற்றந்தானா? இல்லை இல்லை, அந்த கை காட்டியின் சிவப்பு விளக்கு அவனை பயமுறுத்தி தடுத்து நிறுத்தியது. இந்த கோமேதக வர்ண நட்சத்திரமோ அவனை கை காட்டி அழைத்தது. ஆம், இதுவும் உண்மையில் நட்சத்திரம் இல்லைதான். சோலைமலை மீது உள்ள முருகன் கோயிலில் ஏற்றி வைத்து இரவு பகல் அணையாமல் காப்பாற்றப்படும் தீபம் அது. அந்த அமர தீபம்தான் தன்னை பரிவுடன் அழைக்கிறது என்று அறிந்து கொண்டான். சோலைமலைக்கும் அந்த மலை மீது இருக்கும் முருகன் கோயிலுக்கும் ஏற்கனவே குமாரலிங்கம் போயிருக்கிறான். அந்த மலையின் அடிவாரத்தில் உள்ள பாழைந்த கோட்டையையும் பார்த்திருக்கிறான். சோலைமலை காட்டிலும் அதன் அடிவாரத்து கோட்டையிலும் மலைக்கு அப்பால் உள்ள பள்ளத்தாக்கிலும் ஒளிந்து கொண்டிருக்க வசதியான பல இடங்கள் இருக்கின்றன. இன்னும் சில காலத்துக்கு அந்த மலை பிரதேசம்தான் தனக்கு சரியான இடம். முருகப்பெருமானுக்கு தன்னிடமுள்ள கருணைதான் அந்த அமர தீபமாக ஒளிர்ந்து தன்னை அவ்விடம் வரும்படி அழைக்கிறது. தேச விடுதலை தொண்டில் ஈடுபட்ட தன்னை பிரிட்டிஷ் போலீசாரிடம் காட்டி கொடுப்பதற்கு கடவுளே இஷ்டப்படவில்லை போலும். அதனாலே தான் உள்ளம் சோர்ந்து உடல் தளர்ந்து போய் நின்ற தன் கண்முன்னால் அந்த சோலைமலை முருகன் கோயில் தீபம் தெரிந்திருக்கிறது. தான் வேறு வழியாக அந்த கரிய செங்குத்தான பாறைக்கு பின்புறம் சென்றிருந்தால் அந்த சோலைமலை தீபத்தை பார்த்திருக்க முடியாதல்லவா? சில காலம் அந்த மலை பிரதேசத்தில் நாம் மறைந்திருக்க வேண்டும் என்பது முருகனுடைய சித்தமாக இருக்க வேண்டும். இவ்விதம் முடிவு கட்டிய குமாரலிங்கம் சோலைமலை அமர தீபத்தை குறியாக வைத்துக் கொண்டு நடக்க தொடங்கினான். அவனுடைய நெஞ்சிலே ஏற்பட்ட உறுதியும் திடமும் அவருடைய கால்களுக்கு அதிசயமான பலத்தை அளித்தன. அத்தியாயம் 3. சேவல் கூவிற்று. குமாரலிங்கம் சோலைமலையின் அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்த போது மலை மேலே ஒளிர்ந்து அவனை அவ்விடத்திற்கு கவர்ந்திழுந்த முருகன் கோயிலின் அமர தீபம் பார்வைக்கு மறைந்துவிட்டது. அதற்கு பதிலாக கீழ்த்திசையில் உதித்து
மேலே சிறிது தூரம் பிரயாணம் செய்து வந்திருந்த விடிவெள்ளியானது உதய கண்ணியின் நெற்றிச் சுட்டியில் பதித்த கோஹினூர் வைரத்தைப் போல ஜொலித்தது. அது மட்டுமில்லாமல் வானத்தை மறைத்திருந்த மேகத்திட்டுகள் விலகிவிட்டபடியால் ஆகாச வெளியெங்கும் கோடானு கோடி வைரச்சுடர்கள் வாரி இறைத்தார் போல் காட்சி தோன்றியது. கிழக்கு நன்றாய் வெளுத்து சுக்கிரனுடைய பிரகாசமும் மங்கத் தொடங்கிய சமயத்தில் குமாரலிங்கம் சோலைமலையை அடுத்திருந்த பாழடைந்த கோட்டையை அடைந்தான். களைப்பினால் அவனுடைய கால்கள் கெஞ்சின. தன்னை மீறி வந்த தூக்கத்தினால் கண்களும் தலையும் சுழன்றன. இனிமேல் சிறிது தூரமும் நடக்க முடியாது. இந்த பாழடைந்த கோட்டைக்குள்ளே புகுந்து எங்கேயாவது ஓர் இடிந்த மண்டபத்தை பார்த்து படுத்துக் கொள்ள வேண்டியதுதான். ஜனசஞ்சாரம் இல்லாத இடம், பத்திரத்துக்கு குறைவு ஒன்றுமில்லை என்று மனதில் எண்ணினான். மதில் சுவர் இடிந்ததனால் ஏற்பட்டிருந்த வழி மூலமாக கோட்டைக்குள்ளே புகுந்து சென்றான். மிக வியப்பான எண்ணம் ஒன்று அப்போது அவன் மனத்திலே தோன்றிற்று. அந்த கோட்டைக்குள் முன் எப்போதோ ஒரு சமயம் ஏறக்குறைய இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒளிந்து கொள்வதற்காக பிரவேசித்தது ஞாபகத்திற்கு வந்தது. எப்போது எதற்காக அவ்விதம் நிகழ்ந்தது என்பதெல்லாம் ஒன்றும் தெளிவாகவில்லை. 3 வருஷத்துக்கு முன்னால் அவன் இந்த மலை மேலுள்ள முருகன் கோயில் திருவிழாவுக்கு வந்திருந்த போது அந்த பாழடைந்த கோட்டையை மேலிருந்து பார்த்தானே தவிர அதற்குள்ளே பிரவேசிக்கவில்லை. பின் எப்போது அங்கே தான் வந்திருக்க கூடும்? இது என்ன பைத்தியக்கார எண்ணம்? கோட்டைக்குள்ளே மேலும் போக போக அந்த எண்ணம் உறுதிப்பட்டு வந்தது. மேட்டிலும் பள்ளத்திலும் கல்லிலும் காரையிலும் அவன் ஏறி இறங்கி நடந்து சென்ற போது நிச்சயமாக 300 தடவை நாம் வந்திருக்கிறோம். ஆனால் அச்சமயம் இந்த இடங்கள் எல்லாம் இவ்விதமாக இல்லை என்று தோன்றியது. இன்னும் கொஞ்ச தூரம் சென்றதும் காடாக மண்டி கிடந்த மரம் செடிகளுக்கு மத்தியில் ஒரு சிறு மண்டபம் இருப்பது தெரிய வந்தது. அதற்கு சற்று தூரத்தில் மேல்தளம் எல்லாம் தகர்ந்து விழுந்து கீழ்த்தளம் மட்டும் அதிகம் சிதையாமல் இருந்த ஒரு கட்டிடம் காணப்பட்டது. மேற்படி மண்டபமும் அப்பால் இருந்த கட்டிடமும் அவனுக்கு நன்றாய் பழக்கப்பட்டவையாய் தோன்றின. எப்பொழுது எந்த முறையில் என்பது மட்டும் தெளிவாகவில்லை. தூக்க மயக்கத்தினால் நன்றாக யோசித்து ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் இந்த மண்டபத்தில் சிறிது நேரம் படுத்து உறங்கலாம், உறங்கி எழுந்த பிறகு மனத்தெளிவுடன் யோசிக்கலாம் என்று தீர்மானித்தான். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக மண்டபத்தின் விளிம்பில் ஒரு தூண் ஓரமாக உட்கார்ந்தான். கீழ்த்தளம் அவ்வளவு சுகமாக இல்லை. குண்டும் குழியும் கல்லும் கட்டியுமாகத்தான் இருந்தது. தலைக்கு வைத்துக் கொள்ளவும் ஒன்றுமில்லை. ஆனாலும் இனி 1 நிமிஷமும் தூக்கத்தை சமாளிக்க முடியாது. கையை மடித்து வைத்துக் கொண்டு படுத்துக் கொள்ள வேண்டியதுதான் என்று எண்ணினான் குமாரலிங்கம். அப்போது எங்கேயோ பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருந்து கொக்கரக்கோ என்று சேவல் கூவும் சத்தம் கேட்டது. 3வது தடவை சேவல் கொக்கரக்கோ என்று கூவிய போது குமாரலிங்கத்தின் கண்ணெதிரே இந்திர ஜாலமோ மகேந்திர ஜாலமோ என்று சொல்லும்படியாக ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. அவன் உட்கார்ந்திருந்த மண்டபம் அழகான வசந்த மண்டபமாக மாறியது. மண்டபத்தை சுற்றியிருந்த காடு ஒரு நொடியில் மலர்கள் பூத்து கொழுங்கிய செடிகளும் மரங்களும் உள்ள நந்தவனமாக மாறிற்று. அதற்கு அப்பால் இருந்த இடிந்த கட்டிடம் 3 அடுக்கு மெத்தையுள்ள அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த அரண்மனையாக மாறியது. இன்னும் அதற்கு அப்பால் இருபுறங்களிலும் வேறு அழகிய கட்டிடங்கள் சுவர்களில் பூசிய முத்து சுண்ணாம்பினால் வைகரியின் மங்கிய வெளிச்சத்தில் தாவல்யமாக பிரகாசித்த கட்டடங்கள் காணப்பட்டன. சேதம் சிறிதுமில்லாத கோட்டை சுவர்கள், கோட்டை வாசல்களின் மேல் விமானங்கள் ஆகியவை மங்களாகவும் ஆனால் முழு வடிவத்துடன் கண்முன்னே தோன்றின. இந்த மாயாஜால மாறுதல் எல்லாம் சில வினாடி நேரத்துக்குள்ளேயே ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ந்தது குமாரலிங்கத்தை திக்குமுக்காட செய்தது. அதே சமயத்தில் அரண்மனை வாசலில் நாதஸ்வரம் வாசிக்கும் இனிய ஓசையும் கோட்டை வாசலில் நகரா முழங்கும் சத்தமும் கேட்டன. நல்ல அந்தகாரத்தில் பளிச்சென்று மின்னும் மின்னலில் விஸ்தாரமான பூப்பிரதேசத்தின் தோற்றம், அந்த பழைய கோட்டையின் அதிசயமான வரலாறு முழுவதும் குமாரலிங்கத்துக்கு ஞாபகம் வந்தது. ஏறக்குறைய இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் 300 தடவை இந்த கோட்டைக்குள்ளே தான் பிரவேசித்தது முற்றிலும் உண்மை. அதில் சிறிதும் சந்தேகமில்லை. இன்றைக்கு ஏறக்குறைய 100 வருஷத்துக்கு முன்னால் தென்பாண்டி நாட்டில் மேற்கு மலை தொடருக்கு அருகில் 2 பெரிய பாளையப்பட்டு வம்சங்கள் பிரசித்தி பெற்று விளங்கின. ஒவ்வொரு வம்சத்தின் ஆளுகையிலும் சுமார் 300 கிராமங்கள் உண்டு. மறவர் வகுப்பை சேர்ந்தவராகிய பழந்தமிழ் குடிகளாகிய 2 பாளையக்காரர்களும் சுதந்திரமாக சிற்றரசர்களாக ஆட்சி செலுத்தி வந்தார்கள். கீழே குடிப்படைகள் அவர்களுக்கு அடங்கி நடந்தார்கள். அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கோ கப்பம் கேட்பதற்கோ உரிய பெரிய அரசாங்கம் எதுவும் கிடையாது. அப்படி யாராவது கப்பம் கேட்க வந்தால் அவர்களை எதிர்த்து போரிடும் வீரமும் போர் வீரர்களும் அவர்களிடம் இருந்தார்கள். சோலைமலையிலும் மாரநேந்தலிலும் நீடித்த முற்றுகையை சமாளிக்கக்கூடிய பெரிய கோட்டை கொத்தளங்கள் இருந்தன. அக்காலத்திலேதான் கும்பெனியாரின் ஆட்சி பாரத நாடெங்கும் பரவிக்கொண்டு வந்தது. பண்டம் விற்கவும் பண்டம் வாங்கவும் வந்த வெள்ளைக்கார வியாபாரிகள் முதலில் தங்கள் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வீரர்களை சேர்த்து படை திரட்டினார்கள். பிறகு அந்த படைகளை கொண்டு
நாடு பிடித்து அரசால் தொடங்கினார்கள். அரசாட்சி எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் பெயரிலேயே நடந்தது. வியாபாரத்துக்காக வந்தவர்கள் அரசாங்கம் நடத்த தொடங்கினால் அதன் லட்சணம் எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. எந்தெந்த முறையில் பொருள் திரட்டலாமோ, எவ்வளவு சீக்கிரத்தில் திரட்டலாமோ, அதுதான் கும்பெனி அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாயிருந்தது. நாட்டின் அரசாட்சி கையிலே இருந்தால் வியாபாரம் நன்றாய் நடக்கிறது என்றும், லாபம் 1-4 மடங்காக கிடைக்கிறது என்றும் கண்ட பிறகு மேலும் மேலும் ராஜ்யத்தை விஸ்தரிக்க தொடங்கினார்கள். சண்டையும் உயிர்ச்சேதமும் இல்லாமல் சமாதான பேத உபாயங்களினால் சில பிரதேசங்களை தங்கள் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார்கள். உடுத்திக்கொள்ள சூட்ஸும் பூட்ஸும், வேட்டையாட துப்பாக்கியும், அழகு பார்க்க நிலை கண்ணாடியும் ஷவர கத்தியும் கொடுத்து சில மகாராஜாக்களை தங்கள் வசத்தில் கொண்டு வந்தார்கள். அந்தந்த பாளையக்காரர்களுக்கு விரோதி யார் என்று தெரிந்து கொண்டு விரோதிகளை பூண்டோடு அழித்து விடுவதாக வாக்குறுதி கொடுத்து சிலரை தங்கள் மேலதிகாரத்தை ஒப்புக்கொள்ள செய்தார்கள். இந்தியர்களின் பரம்பரை குல தர்மமான விருந்தோம்பல் குணத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு சில சிற்றரசர்களையும் ஜமீன்தார்களையும் பிரிட்டிஷ் கும்பெனி ஆட்சியின் நெருங்கிய நண்பர்களாக ஆக்கிக் கொண்டார்கள். இந்த வருடம் நண்பர்களாக இருந்தவர்களை அடுத்த வருடம் அடிமைகளாக மாற்றிக்கொண்டார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் சோலைமலை கோட்டையின் புராதன சிங்காதனத்தில் வீட்டிலிருந்து செங்கோல் செலுத்தி வந்த மகாராஜாதிராஜ வீர ராமலிங்க குலோத்துங்க ருத்ரதேவர் பிரிட்டிஷ் கும்பெனியாரின் நெருங்கிய தோழராகிவிட்டார். கப்பல் ஏறி கடல் கடந்து வியாபாரம் செய்ய வந்த வெள்ளைக்கார சாதியரின் அதி அற்புத சாமர்த்தியங்களை பற்றி ஏற்கனவே சோலைமலை மகாராஜா ரொம்பவும் கேள்விப்பட்டிருந்தார். எனவே ஆங்கிலேயன் ஒருவன் துப்பாக்கிகள் தோட்டாக்கள் சகிதமாக சோலைமலைக்கு வந்து மகாராஜாவுக்கு பெரிய சலாம் ஒன்று போட்டு சோலைமலை கோட்டையை அடுத்த காடுகளில் வேட்டையாட விரும்புவதாக தெரிவித்ததும் மகாராஜாவின் ஆனந்தம் அளவு கடந்தது ஆயிற்று. வேட்டைக்கு கிளம்பி போனார். ஆங்கிலேயன் அவருக்கு துப்பாக்கியை உபயோகிக்க கற்றுக் கொடுத்தான். இம்மாதிரி ஆரம்பமான சிநேகிதம் சீக்கிரத்தில் நெருங்கிய நட்பாக முதிர்ந்தது. சீமையிலிருந்து மேற்படி ஆங்கிலேயன் கொண்டு வந்திருந்த இனிப்பும் போதையும் கொண்ட சாராய வகைகள் அவர்களுடைய நட்பு முதிர்வதற்கு ரொம்பவும் துணை செய்தன. சில நாளைக்குள்ளே அந்த ஆங்கிலேயனுடைய சிநேகிதர்கள் சிலரும் சோலைமலை காடுகளில் வேட்டையாடுவதற்கு வந்து சேர்ந்தார்கள். அத்தியாயம் 4. வன்மம் வளர்ந்தது. சோலைமலை சமஸ்தானத்துக்கு ஆங்கிலேயர்கள் வந்து சேர்ந்த சமயம் சோலைமலை மகாராஜாவுக்கும் அந்த சமஸ்தானத்தை அடுத்திருந்த மாரணேந்தல் மகாராஜாவுக்கும் கொஞ்சம் மனத்தாங்கல் ஏற்பட்டிருந்தது. எல்லை தகராறு காரணமாக ஏற்பட்ட மனத்தாங்கல் தான். மேற்படி தகராறில் 2-3 தடவை சோலைமலை வீரர்களை மாரணேந்தல் வீரர்கள் முறியடித்து துரத்தி அடித்து விட்டார்கள். இதற்கு முக்கிய காரணம் மாரணேந்தல் மகாராஜாவின் மூத்த புதல்வனான யுவ மகாராஜா உலகநாத சுந்தர பாண்டிய தேவனின் துடுக்கும் அகம்பாவமும் தான் என்று தெரிய வந்தது. சோலைமலை மகாராஜா தம்முடைய ஏக புதல்வியான பரிமல மாணிக்கவல்லி தேவியை மாரணேந்தல் இளவரசனுக்கு கல்யாணம் செய்விக்கலாம் என்று ஒரு காலத்தில் எண்ணியிருந்ததும் உண்டு. மாரணேந்தல் வம்சம் அந்தஸ்திலும் பூர்வீகத்திலும் சோலைமலை வம்சத்துக்கு கொஞ்சம் தாழ்ந்ததாயிருந்த போதிலும் பக்கத்து சமஸ்தானமாயிருப்பதால் தம் உயிருக்குயிரான அருமை புதல்வியை அடிக்கடி பார்ப்பதற்கு வசதியாயிருக்கும் என்ற அந்தரங்க ஆசையினால் மேற்கண்ட யோசனை அவர் மனத்தில் உதித்தது. ஆனால் அந்த எண்ணமெல்லாம் இப்போது அடியோடு மாறிவிட்டது. தம் அருமை மகள் வாழ்நாள் எல்லாம் கண்ணிகையாகவே இருக்க நேர்ந்து சோலைமலை சமஸ்தானம் சந்ததியின்றி அழிந்து போனாலும் சரி, மாரணேந்தல் இளவரசனுக்கு அவளை மனம் செய்து கொடுப்பதில்லை என்று தீர்மானித்தார். தம்மை அவமதித்த மாரணேந்தல் மகாராஜாவையும் அவருடைய மகனையும் பழிக்கு பழி வாங்கி அந்த வம்சத்தையே பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்ற வன்மம் அவர் மனத்தில் தோன்றி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. மாரணேந்தல் சமஸ்தானத்தை பற்றி சோலைமலை மகாராஜாவின் மனோநிலையை தெரிந்து கொண்ட அவருடைய வெள்ளைக்கார சிநேகிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வன்மத்துக்கு தூபம் போட்டு வளர்த்தார்கள். மாரணேந்தலை பழித்தீர்க்க தங்களுடைய உதவியை அளிக்கவும் முன்வந்தார்கள். இதன் பேரில் சோலைமலை மகாராஜாவுக்கும் கும்பெனியாருக்கும் சிநேக உடன்படிக்கை ஏற்பட்டது. ஒருவருடைய சிநேகிதர்களும் பகைவர்களும் மற்றவருக்கும் சிநேகிதர்கள் பகைவர்கள் என்றும், யுத்தம் நேர்ந்தால் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்றும், முக்கியமாக மாரணேந்தல் வம்சத்தின் கொட்டத்தை அடக்க சோலைமலை மகாராஜாவுக்கு கும்பெனியார் உதவி செய்வார்கள் என்றும் உடன்படிக்கையில் கண்டிருந்தது. அதற்கு பதிலாக சோலைமலை சமஸ்தானத்தில் கும்பெனியாருக்கு சிற்சில விசேஷ உரிமைகளும் சலுகைகளும் அளிக்கப்பட்டன. இந்த செய்திகள் எல்லாம் மாரணேந்தல் யுவராஜா உலகநாத தேவனுக்கு தெரிய வந்த போது அந்த இளங்காளையின் அகம்பாவமும் வாய்த்துடுக்கும் பன்மடங்கு அதிகமாயின. சோலைமலை ராஜாவை பற்றி அவன் 4 பேர் முன்னிலையில் பகிரங்கமாக அவதூறு சொல்லவும் பரிகாசமாய் பேசவும் ஆரம்பித்தான். சோலைமலை ராஜாவின் மூளை கலங்கிவிட்டது என்றும், அரண்மனை கோயிலில் இருந்த அம்மன் விக்கிரகத்தை அப்புறப்படுத்திவிட்டு அங்கே விக்டோரியா மகாராணியின் படத்தை வைத்து
தினம் மூன்று தடவை பூசை செய்கிறார் என்றும், வெள்ளைக்காரனை கண்டால் உடனே விழுந்து கும்பிடுகிறார் என்றும், வெள்ளைக்காரனை பார்த்து குறைத்த குற்றத்திற்காக அவருடைய அரண்மனையில் இருந்த வேட்டை நாய்கள் எல்லாவற்றையும் சுட்டுக் கொன்று விட்டார் என்றும், லண்டனில் தெருக்கூட்டிக் கொண்டிருந்த வெள்ளைக்கார தொட்டியின் மகனுக்கு சோலைமலை இளவரசியை கல்யாணம் செய்து கொடுக்கப் போகிறார் என்றும், அர்த்தராத்திரியில் திடீரென்று தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்து மேற்கு திசையை நோக்கி பளீர் பளீர் என்று கன்னத்தில் போட்டுக் கொள்கிறார் என்றும், இப்படியெல்லாம் மாரணேந்தல் இளவரசன் நாலு பேர் முன்னிலையில் பரிகாசமாக பேசி சிரித்த செய்திகள் காற்றிலே மிதந்து வந்து சோலைமலை மகாராஜாவின் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல பாய்ந்தன. மேற்படி செய்திகளினாலெல்லாம் மகாராஜா வீரராமலிங்க தேவருக்கு தம்முடைய புதிய சிநேகிதர்களான வெள்ளைக்கார துறைகள் மீதோ கும்பினி சர்க்கார் மீதோ கோபம் வரவில்லை. மாரணேந்தல் மகாராஜாவிடமும் யுவராஜாவிடமும் தான் அளவில்லாத கோபம் பொங்கி பெருகிற்று. அவர்களை நினைக்கும் போதெல்லாம் அவர் இரண்யகசிபு, ராவணன், சூரபத்மன் முதலான ராட்சசர்களுடைய சுபாவத்தை அடைந்து அவர்களை கண்டதுண்டமாக வெட்டி கொண்டு தின்றவிட வேண்டும் என்பதாக அளவு கடந்த வெறி கொள்ள தொடங்கினார். உரிய காலத்தில் சோலைமலை மகாராஜாவுக்கு தமது மனோரதத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு கும்பனியாரின் படைகள் மாரணேந்தல் கோட்டையை தாக்கின. அந்த படையில் சோலைமலை மகாராஜாவின் வீரர்களும் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. மாரணேந்தல் வீரர்கள் கோட்டைக்குள்ளே இருந்து ஒப்பற்ற வீரத்துடனே பொறுப்புரிந்தார்கள். ஆனாலும் கும்பனிக்காரர்கள் கொண்டு வந்த நெருப்பை கக்கும் பீரங்கிகளுக்கு முன்னால் எந்த கோட்டைதான் அதிக காலம் தாக்குப்பிடித்து நிற்க முடியும்? எத்தகைய வீரர்கள் தான் எதிர்த்து நிற்க முடியும்? கோட்டை விழுந்தது. விழுவதற்கு முன்னால் மாரணேந்தல் மகாராஜா தம் மூத்த புதல்வனான இளவரசனை கூப்பிட்டு, குழந்தாய், இனிமேல் நம்பிக்கைக்கு இடமில்லை. மாரணேந்தல் வம்சம் விளங்குவதற்கு நீ ஒருவனாவது பிழைத்திருக்க வேண்டும். கோட்டையின் ரகசிய வழியின் மூலமாக தப்பி ஓடி சில காலம் தலைமறைவாக இருந்து கொள். தக்க சந்தர்ப்பம் பார்த்து அந்த சோலைமலை ராட்சதனையும் அவனுக்கு துணையாக வந்த வெள்ளை மூஞ்சி குரங்குகளையும் பழிவாங்கு என்று சொல்லி அவ்விதமே அவனிடம் வாக்குறுதி பெற்றுக் கொண்டார். பதிலுக்கு இளவரசன், அப்பா, நீங்களும் எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். நான் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு சண்டையை நிறுத்திவிடுங்கள். வீரப்போர் புரிந்து தோல்வி அடைவதில் அவமானம் ஒன்றும் இல்லை. சோலைமலை மகாராஜா எப்படியும் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர். பழைய மறவர் பெருங்குடியை சேர்ந்தவர். தங்களையும் நம் குடும்பத்தாரையும் அந்நியர்களாகிய வெள்ளைக்காரர்கள் அவமதிப்பாக நடத்துவதற்கு அவர் சம்மதிக்க மாட்டார். நமக்கும் ஒரு காலம் கூடிய சீக்கிரத்தில் வந்தே தீரும். வடதேசத்திலே இந்த வெள்ளை மூஞ்சிகளை நாட்டை விட்டு துரத்துவதற்காக அநேக பெரிய பெரிய மகாராஜாக்களும் நவாப்புகளும் சேர்ந்து யோசனை செய்து வருகிறார்களாம். அவர்களிடம் போய் நானும் சேர்ந்து கொள்கிறேன். பெரிய படை சேர்த்துக் கொண்டு திரும்பி வருகிறேன். அதுவரையில் தாங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். தந்தை அதற்கு சரியான பதில் சொல்லாமல், எங்களை பற்றி கவலைப்படாதே, நீ உடனே புறப்படு என்றார். வெளிநாட்டிலிருந்து வந்த பகைவர்களாவது தெய்வ தாட்சண்யம் காட்டுவார்கள். உள்ளூர் பகைவர்களிடம் சிறிதும் கருணையை எதிர்பார்க்க முடியாது என்னும் உண்மையை வயது முதிர்ந்த மாரணேந்தல் மகாராஜா அறிந்திருந்தார். ஆனால் அந்த சமயம் அதை பற்றி தம் குமாரனிடம் வாக்குவாதம் செய்ய அவர் விரும்பவில்லை. மாரணேந்தல் இளவரசன் கோட்டையின் ரகசிய வழியாக அன்றிரவே வெளியேறினான். கோட்டையிலிருந்து இரண்டு காத தூரத்தில் இருந்த மேற்கு மலை தொடரை அடைந்து அங்குள்ள காடுகளில் சில காலம் ஒளிந்திருக்கலாம் என்ற எண்ணத்துடன் விரைந்து சென்றான். ஆனால் பொழுது புலரும் சமயத்தில் எதிர்ப்புறத்திலிருந்து மாரணேந்தல் முற்றுகையில் சேர்ந்து கொள்வதற்காக வந்த கும்பனி படை வீரர்களில் ஒருவன் சாலை ஓரமாக ஒளிந்து சென்ற இளவரசனை பார்த்து விட்டான். யுத்தகால தர்மப்படை, யாரடா அங்கே போகிறவன் என்று கேட்டான். அவனுக்கு மறுமொழி சொல்லாமல் இளவரசன் காட்டிலே புகுந்து ஓடினான். கும்பினி வீரர்களின் சந்தேகம் அதிகமாயிற்று. படைத்தலைவன் அவனை துரத்தி பிடித்துக் கொண்டு வரும்படி ஆறு வீரர்களை நிறுத்திவிட்டு மற்றவர்களுடன் மேலே சென்று விட்டான். தன்னை தொடர்ந்து ஆறு வீரர்கள் தான் வருகிறார்கள் என்பது இளவரசனுக்கு தெரியாது. தான் மாரணேந்தல் இளவரசன் என்பதாக தெரிந்து கொண்டு ஒரு பெரிய படை தன்னை தொடர்ந்து வருவதாகவே நினைத்தான். அவர்களிடம் எப்படியும் அகப்படக்கூடாது என்று மனத்தை உறுதி செய்து கொண்டு அடர்ந்த காடுகளில் புகுந்து ஓடினான். கடைசியாக சோலைமலையின் அடிவாரத்தை அடைந்தான். சற்று தூரத்தில் சோலைமலை கோட்டை தென்பட்டது. அதன் சமீபத்தில் போவதற்கே அவனுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் வேறு வழி ஒன்றும் காணவில்லை. அந்த கோட்டை மதிலின் ஓரமாக சென்று கோட்டையை கடந்து போனால்தான் அப்பால் மலைமேல் ஏறுவதற்கு சௌகரியமான சரிந்த பாறை இருந்தது. இளவரசன் அப்போது வந்து சேர்ந்திருந்த இடத்தில் பாறை செங்குத்தாக கிளம்பியது. சற்று நின்று யோசித்த பிறகு தனக்கு பின்னால் சமீபத்தில் கேட்ட காலடி சத்தத்தினால் உந்தப்பட்டவனாய் இளவரசன் மேலும் விரைந்தான். அவனுடைய கால்கள் கெஞ்சின, தலை சுற்றியது, கண்கள் இருண்டு வந்தன. கோட்டை மதிலை அடுத்திருந்த குறுகலான வழியில் அவன் போய்க் கொண்டிருந்தான். பின்னால் காலடி சத்தம் வினாடிக்கு வினாடி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மேலே ஓரடி கூட இனிமேல் நடக்க முடியாது என்று தோன்றியது. ஒரு பக்கம் கோட்டை சுவரும்,
மற்றொரு பக்கம் கிடுகிடு பள்ளமுமாக இருந்த அந்த குறுகிய பாதையில் அப்பால் இப்பால் நகர்ந்து தப்புவதற்கே வழியில்லை. வேட்டை நாய்களை போல் தன்னை துரத்தி கொண்டு வரும் எதிரி வீரர்களிடம் அகப்பட்டுக் கொள்ள வேண்டியதுதான். அத்தியாயம் 5. அந்தப்புற அடைக்கலம். மாரணேந்தல் இளவரசன் அப்போது தான் அடைந்திருந்த நெருக்கடியான நிலைமையை நன்கு அறிந்துதான் இருந்தான். தன்னை துரத்தி கொண்டு வந்த எதிரிகளிடம் அவ்வளவு எளிதாக அகப்பட்டுக் கொள்வதை காட்டிலும் அந்த குறுகிய பாதையில் அவர்களை எதிர்த்து நின்று ஒருவனுக்கொருவனாக போரிட்டு தேச துரோகிகளில் எவ்வளவு பேரை கொல்ல முடியுமோ அவ்வளவு பேரையும் கொன்றுவிட்டு தானும் உயிரை விடுவது மேலல்லவா? இவ்விதம் சிந்தித்துக் கொண்டே பாதையின் ஒரு முடுக்கில் திரும்பிய போது எதிரில் அவன் கண்ட தோற்றம் அதிசயமான எண்ணம் ஒன்றை அவனுக்கு அளித்தது. பாதைக்கு அருகில் நெடுந்தோங்கி வளர்ந்திருந்த ஒரு மரம் எந்த காரணத்தினாலோ அடிவேர் பெயர்ந்து கோட்டை மதிலின் பக்கமாக சாய்ந்திருந்தது. இரண்டொரு தினங்களுக்குள்ளேதான் அந்த பெரிய மரம் அப்படி சாய்ந்திருக்க வேண்டும். அந்த மரத்திலே ஏறி உச்சாணிக்கிளையை அடைந்தால் அங்கிருந்து சுலபமாக மதில் சுவரின் மேல் குதிக்கலாம். பிறகு மதில் சுவரில் இருந்து கோட்டைக்குள்ளே குதிப்பதில் கஷ்டம் ஒன்றும் இராது. ஏன் அப்படி செய்யக்கூடாது? தன்னை துரத்தி வந்தவர்களிடமிருந்து தப்புவதற்காக ஏன் சோலைமலை கோட்டைக்குள்ளேயே பிரவேசித்து அபாயம் நீங்கும் வரையில் அங்கு ஒளிந்திருக்க கூடாது? சோலைமலை மகாராஜா அச்சமயம் மாரணேந்தல் கோட்டை வாசலில் எப்போது கோட்டை விழும் என்று காத்து கிடக்கிறார். ஆகையால் இங்கே கட்டுக்காவல் அதிகமாக இருக்க முடியாது. தற்சமயம் பத்திரமாக ஒளிந்து கொண்டிருப்பதற்கு இதுதான் சரியான இடம். கோட்டைக்குள்ளே யாரும் தேடமாட்டார்கள். கோட்டைக்குள் புகுவதற்கு வேண்டிய துணிச்சல் தன்னை தொடர்ந்து வரும் எதிரி வீரர்களுக்கு ஒரு நாளும் இராது. இன்றைக்கு ஒரு பகல் அங்கே ஒளிந்திருந்து இளைப்பாறினால் இரவு இருட்டியதும் வந்த வழி மூலமாகவே வெளியேறி மலையை கடந்து அப்பாலுள்ள பள்ளத்தாக்கை அடைந்து விடலாம். இப்படி எண்ணிய போது பக்கத்து கிராமத்தில் இருந்து கொக்கரக்கோ என்று கோழி கூவும் சத்தம் கேட்டது. தன் மனத்தில் தோன்றிய யோசனையை ஆமோதிக்கும் நல்ல சகுனமாகவே இளவரசன் அதை கருதினான். அந்த நொடியே சாய்ந்திருந்த மரத்தின் மேல் சரசரவென ஏறினான். மரத்திலிருந்த பட்சிகள் ஏதோ மரநாயோ வேறு கொடிய மிருகமோ ஏறுகிறது என்று எண்ணிக்கொண்டு சிறகுகளை அடித்துக் கொண்டும் கீச் கீச் என்று கத்திக்கொண்டும் பறந்து ஓடின. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இளவரசன் மரத்தின் உச்சியை அடைந்து மதிலின் மேல் குதித்தான். மதில் மேல் இருந்து அவன் கோட்டைக்குள்ளே இறங்குவதற்கு அதிக நேரம் ஆகவில்லை. கோட்டைக்குள் இளவரசன் குதித்து இறங்கிய இடம் அழகான உத்தியானவனமாய் இருந்தது. உதய நேரத்தில் இதழ் விரிந்து மலரும் பலவகை புஷ்பங்களின் நறுமணம் காற்றில் முழுவதும் பரவியிருந்தது. ஆனால் அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய மனநிலைமை அச்சமயம் உலகநாத தேவனுக்கு இருக்கவில்லை. உடனே எங்கேயாவது சிறிது நேரம் படுத்தால் போதும் என்று தோன்றியது. உத்தியானவனத்துக்கு நடுவில் வசந்த மண்டபமும் அதற்கு சிறிது தூரத்திற்கு அப்பால் அரண்மனையின் ஒரு பகுதியும் தெரிந்தன. ஜன நடமாட்டமே இல்லாமல் எங்கும் நிசப்தமாக இருந்தது. இளவரசனுடைய கலைப்புற்ற கால்கள் அவனை வசந்த மண்டபத்தை நோக்கி இழுத்து சென்றன. மண்டபத்தை நெருங்கியதும் அவனுக்கு எதிரே தோன்றிய காட்சியினால் இளவரசனுடைய மூச்சு சிறிது நேரம் நின்று போயிற்று. மண்டபத்தின் பின்புறத்து முனையிலே பெண் ஒருத்தி மெதுவாக வந்து கொண்டிருந்தாள். கையில் அவள் புஷ்பக்கூடை வைத்திருந்தாள். பெண்களின் அழகை பற்றி மாரணேந்தல் இளவரசன் எத்தனையோ கவிகளிலும் காவியங்களிலும் படித்திருந்தான். ஆனால் இந்த மாதிரி அற்புத அழகை அதுவரையில் அவன் கற்பனையும் செய்ததில்லை. சௌந்தரிய தேவதையே மானிட பெண் உருவம் கொண்டு அவன் முன்னால் வருவது போல தோன்றியது. அந்த பெண்ணோ தன்னுடைய அகன்ற விசாலமான நயனங்களை இன்னும் அகலமாக விரிய செய்து கொண்டு அளவில்லா அதிசயத்துடன் மாரணேந்தல் இளவரசனை பார்த்தாள். சிறிது நேரம் இப்படி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஊமைகளாக நின்ற பிறகு இளவரசன் துணிச்சலை வருவித்துக் கொண்டு, "நீ யார்?" என்றான். வீரமரவர் குலத்திலே பிறந்த மாணிக்கவல்லிக்கு அப்போது ரோஷம் பிறந்தது. பேசும் தைரியமும் வந்தது. "நீ யார் என்றா கேட்கிறாய்? அந்த கேள்வியை நான் அல்லவா கேட்க வேண்டும்? நீ யார் என்பதை சொல். கோட்டைக்குள் எப்படி புகுந்தாய்? அந்த புறத்து நந்தவனத்துக்குள் என்ன தைரியத்தினால் வந்தாய்?" என்று ராமபாணங்களைப் போல கேள்விகளை தொடுத்தாள். உலகநாத தேவன் அசந்து போய்விட்டான். அவள் சோலைமலை இளவரசியாகத்தான் இருக்க வேண்டும். வேறு யார் இவ்வளவு அதிகார துறனையுடன் பேச முடியும் என்று எண்ணினான். அவளுடைய கேள்விகளுக்கு மறுமொழியாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று ஆணமட்டும் முயன்றும் ஒரு வார்த்தை கூட அவனால் சொல்ல முடியவில்லை. "ஏன் இப்படி விழித்துக் கொண்டு நிற்கிறாய்? அரண்மனையில் மகாராஜா இல்லாத சமயம் பார்த்து எதையாவது திருடி கொண்டு போகலாம் என்று வந்தாயா? இதோ காவல்காரர்களை கூப்பிடுகிறேன், பார். வேட்டை நாயையும் கொண்டு வர சொல்கிறேன்." இவ்வாறு இளவரசி சொல்லிக் கொண்டிருந்த போது கோட்டை மதிலுக்கு அப்பால் சிலர் இறைந்து பேசிக் கொண்டு விரைவாக நடந்து செல்லும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை மாணிக்கவல்லி காது கொடுத்து கவனமாக கேட்டாள். பின்னர் தனக்கு எதிரில் என்ற வாலிபனை உற்று பார்த்தாள். அவன் முகத்திலே தோன்றிய பீதியின் அறிகுறியையும் கவனித்தாள். அவளுடைய பெண் உள்ளம் சிறிது இரக்கமடைந்தது. கோட்டை மதிலுக்கு வெளியில் பேச்சு சத்தம் கேட்ட வரையில்
அதையே கவனித்துக் கொண்டிருந்த மாரணேந்தல் இளவரசன் அந்த சத்தம் ஒடுங்கி மறைந்ததும் மாணிக்கவல்லியை பார்த்து, அம்மணி, ஏதோ தெரியாதனமாகத்தான் இங்கு வந்து விட்டேன். ஆனால் திருடுவதற்கு வரவில்லை. உங்கள் வீட்டில் திருடி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை என்றான். மீண்டும் மாணிக்கவல்லியின் ஆங்காரம் அதிகமாயிற்று. ஓஹோ, திருடுவதற்கு வரவில்லையா? அப்படியானால் எதற்காக வந்தாயா என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் திரும்பி சங்கிலித்தேவா என்று கூப்பிட்டாள். அப்போது இளவரசன் ஒரு நொடியில் அவள் அருகில் பாய்ந்து வந்து பலவந்தமாக அவளுடைய வாயை தன் கைகளினால் மூடினான். எதிர்பாராத இந்த காரியத்தினால் திகைத்து சிறிது நேரம் செயலற்று நின்ற இளவரசி சுயநினைவு வந்ததும் சட்டென்று அவனுடைய கைகளை அப்புறப்படுத்திவிட்டு கொஞ்ச தூரம் அப்பால் போய் நின்றாள். அவனை பார்வையினாலேயே எரித்து விடுபவள் போல் எரிட்டு பார்த்து, என்ன துணிச்சல் உனக்கு என்று கேட்டாள். கோபத்தினாலும் ஆங்காரத்தினாலும் அவளுடைய உடல் நடுங்கியது போல் குரலும் நடுங்கியது. உலகநாத தேவன் தான் பதற்றப்பட்டு செய்த காரியம் எவ்வளவு தகாதது என்பதை உணர்ந்திருந்தான். எனவே முன்னை காட்டிலும் பணிவுடன் இரக்கம் தரும்பிய குரலில், அம்மணி, உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், மன்னிக்க வேண்டும். என்னை தொடர்ந்து வரும் எதிரிகளிடம் அகப்படாமல் தப்புவதற்காக இங்கே வந்தேன். என்னை அவர்களிடம் காட்டிக் கொடுத்து விடாதே. அடைக்கலம் என்று வந்தவர்களை காட்டிக் கொடுப்பது தர்மமா? அது சோலைமலை ராஜகுமாரிக்கு தான் அழகாகுமா என்றான். இந்த வார்த்தைகள் மாணிக்கவல்லியின் உள்ளக்கடலில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கின. ஒரு பக்கம் ஆங்காரமும் இன்னொரு பக்கம் ஆனந்தமும் பொங்கி வந்தன. ஆஹா, என்னை இன்னார் என்று தெரிந்துமா இப்படி செய்தாய்? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அவள் கொதிப்புடன் கூறினாள். என்றாலும் குரலில் என்னமோ முன்னை போல் அவ்வளவு கடுமை துணிக்கவில்லை. நீ என்னை என்ன செய்தாலும் சரிதான், உன் கையால் பெறுகிற தண்டனையை பெரிய பாக்கியமாக கருதுவேன். ஆனால் என் பகைவர்களிடம் மட்டும் என்னை காட்டிக் கொடுக்க வேண்டாம். அப்படி செய்தால் அப்புறம் என் ஆயுள் உள்ள வரைக்கும் வருத்தப்படுவாய் என்றான் இளவரசன். மாணிக்கவல்லி மேலும் சாந்தமடைந்து, இவ்வளவெல்லாம் கருப்பங்கட்டியைப் போல் இனிக்க இனிக்க பேசுகிறாய், ஆனால் நீ யார் என்று மட்டும் இன்னும் சொல்லவில்லைப்பா என்றாள். நான் யாராயிருந்தால் என்ன? தற்சமயம் ஓர் அனாதை, திக்கற்றவன், சேலை உடுத்திய பெண்ணிடம் வந்து அடைக்கலம் கேட்பவன். இந்த நேரத்தில் எனக்கு அடைக்கலம் கொடுத்தால் என்றென்றைக்கும் நன்றி மறவாமல் உன்னை நினைத்துக் கொண்டிருப்பேன். மாரணேந்தல் மகாராஜாவின் மகனாக பிறந்துவிட்டு இப்படியெல்லாம் கெஞ்சுவதற்கு வெட்கமாயில்லையா என்று மாணிக்கவல்லி கேட்டபோது மாரணேந்தல் இளவரசனுக்கு தூக்கி வாரி போட்டது என்றால் அது மிகவும் குறைத்து சொன்னதே ஆகும். சிறிது நேரம் திறந்த வாய் மூடாமல் நின்ற பிறகு பெருமுயற்சி செய்து, என்ன எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டான். ஏன் தெரியாது, நன்றாக தெரியும். உன்னை போன்ற படம் ஒன்று எங்கள் அரண்மனையில் இருந்தது. இருந்தது என்றால் இப்போது இல்லையா? இப்போது இல்லை. 6 மாதத்துக்கு முன் ஒரு நாள் அதை அப்பா சுக்குநூறாக கிழித்து போட்டு காலால் மிதி மிதி என்று மிதித்தார். ஏன் இப்படி செய்கிறீர்கள் அப்பா என்று நான் கேட்டேன். அதற்கு பதிலாக, மாரணேந்தல் இளவரசனாகிய நீ ஒரு நாள் அவர் கையில் சிக்கிக் கொள்வாய் என்றும், அப்போது 12 வேட்டை நாய்களை உன்மேல் சேர்ந்தாற்போல் ஏவிவிடத்தான் போவதாகவும் அவர் சொன்னார். இதை கேட்ட இளவரசனுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது. அம்மம்மா, எவ்வளவு கொடுமையான மனிதர் என்றான். அப்பா ஒன்றும் கொடுமையான மனிதர் அல்ல. நீ மட்டும் அவரை பற்றி அப்படியெல்லாம் பரிகாசம் செய்து பேசலாமா? அதை நினைத்து பார்த்தால் எனக்கே உன் பேரில் 12 வேட்டை நாய்களை ஏவிவிடலாம் என்று தோன்றுகிறது. அம்மணி, உன் தகப்பனாரை பற்றி நான் சில சமயம் பரிகாசமாக பேசியது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் அவர் அந்நியர்களாகிய வெள்ளைக்காரர்களுக்கு இடம் கொடுத்து தேசத்தை காட்டிக் கொடுக்கிறாரே என்ற வருத்தத்தினாலேதான். அவர் மட்டும் வெள்ளைக்காரர்களை சோலைமலை சமஸ்தானத்திலிருந்து விரட்டி அடித்துவிட்டு முன்போல் சுதந்திரமாய் இருக்கட்டும். நான் அவருடைய காலில் விழுந்து அவரை பற்றி கேலி பேசியதற்கெல்லாம் 1000 தடவை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். வெள்ளைக்காரர்கள் மீது உனக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம்? உன்னை என்ன செய்தார்கள்? வெள்ளைக்காரர்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்றும் கெட்டிக்காரர்கள் என்றும் அப்பா சொல்லுகிறார். நான் கூட அவர்களை 4-5 தடவை பார்த்திருக்கிறேன். ரொம்ப நல்லவர்களாகத்தான் தோன்றினார்கள். எவ்வளவுதான் நல்லவர்களாயிருக்கட்டுமே, அதற்காக நம் தேசத்தையும் ஜனங்களையும் அந்நியர்களிடம் ஒப்படைத்து விட்டு அவர்களுக்கு அடிமையாகி விடுவதா? வெள்ளைக்காரர்கள் நல்லவர்களாக இருப்பதெல்லாம் வெறும் நடிப்பு. இந்த தேசம் முழுவதையும் கைப்பற்றி இங்கே அரசாண்டு இங்கேயுள்ள பணத்தை எல்லாம் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அதற்காக முதலில் நல்லவர்கள் போல நடிக்கிறார்கள். போக போக அவர்களுடைய உண்மை சுரூபத்தை காட்டுவார்கள். நீ வேண்டுமானால் பார்த்துக்கொண்டே இரு. மாரணேந்தல் ராஜ்யத்தை கைப்பற்றியதும் கொஞ்ச நாளைக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு சோலைமலை ராஜ்யத்தையும் கைப்பற்றுகிறார்களா இல்லையா என்று நீயே பார். இவ்வளவெல்லாம் பேசுகிறாயே, மாரணேந்தல் கோட்டையில் பெரிய சண்டை நடக்கும் போது நீ ஏன் இங்கே வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? சண்டைக்கு பயந்து கொண்டுதானே? மறவர் குலத்தில் பிறந்த வீரன் இப்படி சண்டைக்கு பயந்து கொண்டு ஓடலாமா? அம்மணி, நீ சொல்வது உண்மைதான்.
ஆனால் என்னுடைய சொந்த விருப்பத்தினால் நான் ஓடி வரவில்லை. சண்டைக்கு பயந்து கொண்டும் ஓடி வரவில்லை. என் தந்தையின் விருப்பத்தை தட்ட முடியாமல் வெளியேறி வந்தேன். உனக்கும் எனக்கும், உன்னுடைய வம்சத்துக்கும் என்னுடைய வம்சத்துக்கும், இந்த பாரத தேசத்துக்குமே விரோதிகளான அந்நியர்களை எப்படியாவது விரட்டுவதற்கே, வழி தேடுவதற்காகவே வந்தேன். அதற்காகத்தான் உன்னிடம் அடைக்கலம் கேட்கிறேன். அதற்காகவே எதிரிகளிடம் என்னை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என்று உன்னை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் என்று மாரணேந்தல் இளவரசன் உணர்ச்சி ததும்ப பேசினான். அவனுடைய வார்த்தைகள் மாணிக்கவல்லியின் மனத்தை பெரிதும் கனிய செய்து அவனுடைய கண்களில் கண்ணீர் துளிகளையும் வருவித்தன. ஆயினும் அதை அவள் ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. உங்களுடைய விவகாரம் எல்லாம் எனக்கு தெரியாது. பார்க்க போனால் நான் அந்த புறத்தில் அடைபட்டு கிடக்கும் பெண்தானே. இந்த கோட்டையின் மதிலுக்கு அப்பால் நான் சென்றதே இல்லை. அரண்மனை உப்பருகையிலிருந்து தெரியும் மலையும் காடுகளையும் தவிர வேறு எதையும் நான் பார்த்ததே இல்லை. தேசம், ராஜ்யம், சுதந்திரம், அடிமைத்தனம், இதையெல்லாம் நான் என்ன கண்டேன்? உன் தகப்பனாருடைய வார்த்தை உனக்கு எப்படி பெரிதோ, அப்படியே என் தகப்பனாரின் விருப்பம் எனக்கு பெரிது. நியாயமாக பார்த்தால் என் தகப்பனாரின் ஜென்ம விரோதியான உன்னை நான் உடனே காவல் படையிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும். அதிலும் அந்த புறத்து நந்தவனத்திற்குள் வர துணிந்த உன்னிடம் துளிக்கூட தாட்சண்யம் பாராட்டக்கூடாது. ஆனாலும் நீ அடைக்கலம் என்றும் காப்பாற்ற வேண்டும் என்றும் சொல்லுகிறபடியால் உன்னை காட்டிக் கொடுக்க எனக்கு மனம் வரவில்லை. உன்னிடம் மேலும் பேசிக் கொண்டு நிற்கவும் எனக்கு இஷ்டமில்லை. வந்த வழியாக நீ உடனே புறப்பட்டு போய்விடு. இவ்விதம் இளவரசி மிக கடுமையான குரலில் அதிகார துணியில் கூறினாள். அவள் அந்த புறத்திற்குள் அடைந்து கிடக்கும் உலகமறியாத இளம் பெண்ணான போதிலும் அவளுடைய அறிவையும் பேச்சு திறமையையும் கண்டு உலகநாத தேவன் அதிசயித்தான். முன்னே பேச்சு நடந்தபடி இத்தகைய பெண்ணரசியை மணந்து கொள்ளும் பாக்கியம் தனக்கு இல்லாமல் போயிற்றே என்ற ஏக்கம் அப்படிப்பட்ட ஆபத்தான சமயத்தில் அவன் மனத்தில் தோன்றியது. அவன் ஒன்றும் பேசாமல் யோசனையில் ஆழ்ந்திருப்பதை பார்த்த இளவரசி, இப்படியே நின்று கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? நீயாக போகப் போகிறாயா? இல்லாவிட்டால் காவல் படையையும் வேட்டை நாய்களையும் கூப்பிட்டுத்தான் ஆக வேண்டுமா என்று கேட்டாள். அவள் சொல்கிறபடி உடனே போய்விடலாம் என்று முதலில் இளவரசன் நினைத்தான். ஆனால் அவனுடைய உடம்பின் களைப்பும் கால்களின் சலிப்பும் தலையின் கிறுகிறுப்பும் அதற்கு குறுக்கே நின்றன. முன் எப்போதையும் விட அதிக இரக்கமான குரலில், அம்மணி, ராத்திரி முழுவதும் கண்விழித்தும் வழி நடந்தும் சொல்ல முடியாத களைப்பு அடைந்திருக்கிறேன். இந்த நிலையில் ஓரடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. இச்சமயம் நீ என்னை வெளியே அனுப்புவதும் எதிரிகளிடம் என்னை பிடித்துக் கொடுப்பதும் ஒன்றுதான். இந்த நந்தவனத்தில் எங்கேயாவது ஓர் இருண்ட மூலையில் சிறிது நேரம் படுத்து தூங்கிவிட்டு போகிறேன். என்னால் உனக்கு ஒருவித தொந்தரவும் நேராது. சத்தியமாக சொல்கிறேன், ஒருவேளை நான் அகப்பட்டுக் கொண்டால் அதன் பலனை அனுபவிக்கிறேன். என்னை நீ பார்த்ததாகவோ பேசியதாகவோ காட்டிக்கொள்ள வேண்டாம். நானும் சொல்ல மாட்டேன். உண்மையில் இவ்வளவு அதிகாலை நேரத்தில் நந்தவனத்தில் பூப்பறிக்க நீ வருவாய் என்று யார் நினைக்க முடியும்? இளவரசி மாணிக்கவல்லி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்து நின்றாள். பரிதாபமான முகத்துடன் கனிந்த குரலில் பேசிய அந்த ராஜகுமாரன் விஷயத்தில் அவள் மனம் பெரிதும் இரக்கமடைந்திருந்தது. விதியை வெல்லுவது என்பது யாருக்கும் இயலாத காரியம் அல்லவா? அப்படியானால் நான் சொல்கிறபடி கேள். இந்த வசந்த மண்டபத்திலேயே படுத்துக் கொண்டு தூங்கு. இன்றைக்கே இங்கே யாரும் வரமாட்டார்கள். வந்தால் என்னுடைய வேலைக்காரிதான் வருவாள். அவள் வராதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் தூக்கம் விழித்தெழுந்ததும் நீ பாட்டுக்கு போய்விடக்கூடாது. என்னிடம் சொல்லிக் கொண்டுதான் போக வேண்டும். அபாயம் ஒன்றும் இல்லாத தக்க சமயம் பார்த்து உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். நான் மறுபடி வரும் வரையில் நீ இங்கே இருக்க வேண்டும் என்று மாணிக்கவல்லி கண்டிப்பான அதிகார தோரணையில் கூறினாள். அப்படியே ஆகட்டும் அம்மணி, மிக்க நன்றி என்றான் இளவரசன். அவ்விடத்தை விட்டு மாணிக்கவல்லி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்று மறைந்ததும் உலகநாத தேவன் வசந்த மண்டபத்தின் ஓரத்தில் கையை தலையணையாக வைத்துக் கொண்டு படுத்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் ஆழ்ந்த நித்திரையின் வசமானான். அத்தியாயம் 6. மாலை வருகிறேன். நீண்ட நேரம் வரையில் மாரணேந்தல் இளவரசன் இவ்வுலகையே மறந்து தூங்கிக் கொண்டிருந்தான். நேரமாக ஆக தூக்கத்தில் கனவுகள் தோன்ற ஆரம்பித்தன. சில சமயம் இன்பக் கனவுகள் கண்டபோது தூங்குகின்ற முகத்தில் புன்னகை மலர்ந்தது. வேறு சில சமயம் பயங்கரமான கனவுகள் தோன்றி அவன் சுந்தர முகத்தை விகாரப்படுத்தின. கடைசியில் வேட்டை நாய் ஒன்று தன்னுடைய மூக்கை கடிப்பதாக கனவு கண்டு உலகநாத தேவன் உளறி அடித்துக் கொண்டு எழுந்தான். பார்த்தால் அவன் எதிரே வேட்டை நாய் எதுவும் இல்லை. சோலைமலை இளவரசிதான் நின்று கொண்டிருந்தாள். நின்றதோடு அல்லாமல் முல்லை முட்டுக்களை ஒத்த அவருடைய அழகிய பற்கள் வெளியே தெரியும்படி சத்தமில்லாமல் சிரித்துக் கொண்டும் இருந்தாள். சற்று நிதானித்து யோசித்ததும் இளவரசனுக்கு தன்னுடைய நிலைமை இன்னதென்று ஞாபகம் வந்தது. இளவரசியின் தோற்றத்தையும் அவருடைய கையில் வைத்திருந்த பூச்செடியின் காம்பையும் கவனித்துவிட்டு அவள் அந்த செடியின் காம்பினால் தன் மூக்கை நெருடி உறக்கத்திலிருந்து எழுப்பியிருக்க வேண்டும் என்று ஊகித்துக் கொண்டான். ஐயா, கும்பகர்ணன் என்று ராமன கதையிலே கேட்டிருக்கிறேன்.
இப்போதுதான் முதன் முதலாக நேரிலே பார்த்தேன். உம்மை போல் தூங்கு மூஞ்சியை நான் இத்தனை நாளும் கண்டதே இல்லை. எத்தனை நேரம் உம்மை எழுப்புவது? அதுவும் பட்ட பகலில் இப்படியா தூங்குவார்கள் என்றாள் இளவரசி. அம்மணி, நேற்று இரவு 30 நாழிகை நேரத்தில் ஒரு கண நேரம் கூட நான் கண்ணை கொட்டவில்லை. அதை நினைவில் வைத்துக் கொண்டால் என்னை நீ இப்படி ஏச மாட்டாய். போனால் போகட்டும், எதற்காக என்னை எழுப்பினாய்? ஏதாவது விசேஷம் உண்டா? இப்பொழுதே நான் போய்விட வேண்டுமா? சூரியன் மலைவாயில் விழுந்ததும் கிளம்பலாம் என்று பார்த்தேன் என்றான் உலகநாதன். இப்போதே உம்மை புறப்பட சொல்லவில்லை நான். இருட்டிய பிறகு புறப்பட்டாலே போதும். காலையில் கூட ஒன்றும் நீர் சாப்பிடவில்லையே. நேரம் ரொம்ப ஆகிவிட்டதே என்று எழுப்பினேன். உமக்கு பசிக்கவில்லையா? ஒருவேளை பசியாவரம் வாங்கி வந்திருக்கிறீரோ என்றாள் மாணிக்கவல்லி. அப்போதுதான் உலகநாத தேவனுக்கு தன்னுடைய வயிற்றின் நிலைமை நன்றாக ஞாபகத்துக்கு வந்தது. வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பள்ளம் இருப்பது போலவும் அதை மேலும் மேலும் ஆழமாக யாரோ தோண்டி எடுத்துக் கொண்டிருப்பது போலவும் தோன்றியது. பசியாவரம் வாங்கிய பாக்கியசாலி அல்ல நான். அசாத்தியமாக பசிக்கத்தான் செய்கிறது. தூங்கிறவனை எழுப்பி பசியை நினைவூட்டியதனால் ஆவது என்ன? சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி சொன்னால் அல்லவா தேவலை? இன்னும் சற்று நேரம் இப்படியே பசிக்கு ஒன்றும் கிடைக்காமல் இருந்தால் உன்னையே சாப்பிட்டாலும் சாப்பிட்டு விடுவேன். கும்பகர்ணன் அப்படித்தான். தூங்கி எழுந்ததும் மனிதர்களையும் மிருகங்களையும் அப்படியே விழுங்கி பசி தீர்த்தானாம், தெரியுமல்லவா என்றான் உலகநாதன். மாணிக்கவல்லி அதை கேட்டு இளநகை புரிந்து கொண்டே, அப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டியதில்லை, உமக்கு சாப்பாடு வந்திருக்கிறது என்றாள். இளவரசி நோக்கிய திசையை உலகநாத தேவனும் நோக்கிய போது மண்டபத்தின் தூணுக்கு பக்கத்தில் கூஜாவில் தண்ணீரும் தட்டிலே சாப்பாடும் வைத்திருப்பது தெரிந்தது. அவ்வளவுதான். இளவரசன் ஒரு கணத்தில் குதித்து எழுந்து முகத்தையும் கழுவிக்கொண்டு சாப்பாட்டு தட்டை தனக்கு அருகில் எடுத்துக்கொண்டான். அதிலிருந்த அரைப்படி அரிசி சோறு, கறிவகைகள், அதிரசம், பணியாரம் முதலியவற்றையெல்லாம் அரைக்கால் நாழிகை நேரத்தில் தீர்த்து தட்டையும் காலி செய்தான். இடையிடையே தனக்கு இத்தகைய பேருதவி செய்த பெண் தெய்வத்தை நன்றியுடன் பார்த்து கொண்டே உணவை விழுங்கினான். இளவரசியோ அவன் ஆர்வத்துடன் உணவருந்தும் காட்சியை அடங்காத உற்சாகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த காட்சியில் அதற்கு முன் என்றும் அறியாத மகிழ்ச்சி அவளுக்கு உண்டாகிக் கொண்டிருந்தது. மாணிக்கவல்லிக்கு நினைவு தெரிந்த காலம் முதல் இன்று வரையில் அவளுக்கு மற்றவர்கள் பணிவிடை செய்வதுதான் வழக்கமாயிருந்தது. தான் இன்னொருவருக்கு ஏதேனும் உதவி செய்வதில் எத்தகைய இன்பம் இருக்கிறது என்பதை அவள் இதுநாள் வரை அறியவில்லை. இன்றுதான் முதன் முதலாக அவள் பிறருக்கு தொண்டு புரிந்து அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதில் ஏற்படும் சந்தோஷத்தை அறிந்து அனுபவித்தாள். அந்த உள்ள கிளர்ச்சி அவளுடைய முகத்துக்கு ஒரு புதிய சோபையை கொடுத்திருந்தது. இளவரசன் உணவருந்திவிட்டு கை கழுவி முடிந்ததும், போதுமா, இன்னும் ஏதாவது வேண்டுமா என்று மாணிக்கவல்லி கேட்டாள். இனிமேல் வேண்டியது உன்னுடைய தயவு ஒன்று மட்டும்தான். எனக்கு அடைக்கலம் அளித்து உயிரையும் கொடுத்தாயே, உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? எந்த விதத்தில் என் நன்றியை செலுத்தப் போகிறேன் என்றான் உலகநாதன். இவ்விடம் நீர் வந்தது போலவே ஒருவரும் அறியாதபடி திரும்பி போய் சேர்ந்தால் அதுதான் எனக்கு நீர் செய்யும் பிரதி உபகாரம் என்றாள் மாணிக்கவல்லி. அந்த உபகாரம் அவசியம் செய்கிறேன் அம்மணி. என் உடலில் இப்போது தெம்பி இருக்கிறதே. இடுப்பிலே கத்தி இருக்கிறது. அப்புறம் சோலைமலை முருகக்கடவுளும் இருக்கிறார். இப்போதே வேணுமானாலும் கிளம்பி விடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு எழுந்தான். வேண்டாம் வேண்டாம், இப்பொழுது போனால் யாராவது கவனிப்பார்கள், ஏதாவது தொல்லை ஏற்படலாம். முதலில் சொன்னபடியே இருட்டியவுடனே புறப்பட்டால் போதும் என்றாள் இளவரசி. அப்படியே ஆகட்டும் அம்மணி. இருட்டிய பிறகு ஒரு நொடி பொழுது கூட நான் இங்கே இருக்க மாட்டேன். சரி சரி, நான் மறுபடியும் வருவேன் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்க வேண்டாம். தெரிகிறதா? நன்றாய் தெரிகிறது அம்மணி. அந்த உத்தேசமே எனக்கு கிடையாது. அதிர்ஷ்ட தேவதையின் கருணை இரண்டு தடவை கிடைத்துவிட்டது. இன்னொரு தடவையும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? இருட்டியதும் கிளம்பி விடுகிறேன். இல்லை, வேண்டாம். ஒருவேளை இன்று சாயங்காலத்துக்குள் அப்பா திரும்பி வந்தாலும் வந்துவிடுவார். எல்லாவற்றுக்கும் நான் இன்னொரு தடவை வந்து தகவல் சொல்கிறேன். அதுவரையில் நீர் இங்கேதான் இருக்க வேண்டும். மறுபடி நான் வந்து சொல்லும் வரையில் போகக்கூடாது. தெரிகிறதா? பெண்களின் சஞ்சல புத்தியை நினைத்து புன்னகை புரிந்த வண்ணம் இளவரசன், ஆஹா, தெரிகிறது. அப்படியானால் கொஞ்சம் சீக்கிரமே வந்துவிடு. இன்றைக்கு இரவு 4 நாழிகைக்கு சந்திரன் உதயமாகும். பளிச்சென்று அடிக்கும் நிலாவில் கோட்டை சுவரை தாண்டி செல்வது கஷ்டமாயிருக்கும் என்றான். ஓஹோ, நிலா வெளிச்சத்தை நினைத்தால் பயமாயிருக்கிறதா? சற்று முன்னால் இடுப்பில் கத்தியிருக்கிறது, உயிருக்கு பயமில்லை என்று ஜம்பம் பேசினீரே என்று இளவரசி கேலி செய்தாள். ஜம்பம் இல்லை அம்மணி, நான் கூறியது உண்மைதான். என் உயிரை பற்றி எனக்கு கவலையே இல்லை. என் காரணமாக உனக்கு ஒரு தொந்தரவும் ஏற்படக்கூடாது என்றுதான் கவலைப்படுகிறேன். என்னை பற்றி நீர் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் சோலைமலை இளவரசி, என் தந்தைக்கு செல்லப்பெண். என்னை யார் என்ன சொல்ல கிடைக்கிறது? நான் சீக்கிரமாக வந்தாலும் நேரங்கழித்து வந்தாலும்
நான் வந்த பிறகுதான் நீர் போக வேண்டும். இல்லாவிட்டால்? இல்லாவிட்டால் என்ன? உடனே சங்கிலித்தேவனை கூப்பிட்டு உம்மை அவனிடம் ஒப்படைத்து விடுவேன். அவ்வளவு சிரமம் உனக்கு நான் வைக்கவில்லை. நீ மறுபடி வருகிற வரையில் இங்கே இருப்பேன். ஆனால் அம்மணி, சீக்கிரமாக வந்துவிட்டால் ரொம்ப உபகாரமாயிருக்கும். நான் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கிறது. சீக்கிரமாக வருவதற்கு பார்க்கிறேன். ஆனால் நிஜமாகவே உமக்கு பசி தீர்ந்து விட்டதல்லவா? நீர் சாப்பிடுவதை பார்த்தபோது இன்னும் கொஞ்சம் கொண்டு வரவில்லையே என்று இருந்தது. அது சரி அம்மணி, இப்போது நான் சாப்பிட்டது இன்னும் 3 நாளைக்கு போதும். ராத்திரி நிச்சயமாக சாப்பாடு கொண்டு வர வேண்டாம். ஆஹா, சோலைமலை இளவரசி உமக்கு சோறு படைக்க பிறந்தவள் என்று எண்ணிருக்கிறீரோ? ஏதோ பசியால் தவிக்கிறீரே. ஒருவேளை கொண்டு வந்தால் ராத்திரிக்கும் கொண்டு வா என்கிறீரே. ஐயையோ, நான் அப்படி சொல்லவில்லையே. வேண்டாம் என்று தானே சொன்னேன். வேண்டாம் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியாதா? கட்டாயம் கொண்டு வா என்றுதான் அர்த்தம். ஆனால் அது முடியாத காரியம். வேண்டாம் அம்மணி, வேண்டாம். ராத்திரி எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் கொண்டு வருவதாக இருந்தால் அல்லவா நீர் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும்? இளவரசன் மௌனம் கலக நாஸ்தி என்ற பழமொழியை நினைவு கூர்ந்து சும்மா இருந்தான். இளவரசியும் சாப்பாட்டு பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு நகர்ந்தாள். மாணிக்கவல்லி அவ்விடமிருந்து போன பிறகு மாரணேந்தல் இளவரசன் மாலை பொழுதின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான். அவ்விதம் அவன் ஆவல் கொள்வதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருந்தன. உடம்பின் களைப்பு தீர்ந்து விட்டபடியால் அவன் உடனே புறப்பட்டு செல்ல விரும்பினான். எத்தனையோ அவசர காரியங்கள் அவன் செய்வதற்கு இருந்தன. சோலைமலை பிரதேசத்தை அன்று இரவுக்கிரவே எப்படியாவது தாண்டி போய்விட வேண்டும். தூர தூர தேசங்களுக்கு சென்று அங்கங்கே கும்பனி ஆட்சிக்கு விரோதமாயுள்ள ராஜாக்களையும் நவாப்புகளையும் சந்திக்க வேண்டும். பெரிய படை திரட்டி கொண்டு திரும்பி வர வேண்டும். வியாபாரம் செய்வதற்காக வந்து ராஜ்யங்களை கவர்ந்து கொண்டிருக்கும் வெள்ளை மூஞ்சிகளை நாட்டிலிருந்து துரத்தி அடிக்க வேண்டும். மூட்டை முடிச்சுகளை சுருட்டி எடுத்துக் கொண்டு அவர்கள் கப்பல் ஏறி ஓடும்படி செய்ய வேண்டும். மாடு இல்லாமலும் குதிரை இல்லாமலும் ரயில் வண்டி விடுவதாக சொல்லி தேசமெங்கும் இரும்பு தண்டவாளங்களை போட்டல்லவா அவர்கள் இந்த புராதன பாரத தேசத்தை கட்டி ஆள பார்க்கிறார்கள். இரும்பு கம்பியால் வேலி எடுத்து தேசத்தையே அல்லவா சிறைச்சாலையாக்க பார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை துரத்தி அடிப்பதற்கு வடக்கே டில்லி பாதுஷா என்ன, மராட்டிய மகாவீரர்கள் என்ன, ஜான்சி மகாராணி என்ன, இப்படி எத்தனையோ பேர் ஆயத்தம் செய்து கொண்டிருப்பதாக அவன் கேள்விப்பட்டிருந்தான். அவர்களோடு தானும் சேர்ந்து கொள்ள வேண்டும். பெரிய படை திரட்டி கொண்டு திரும்பி வந்து தமிழகத்திலிருந்தும் வெள்ளைக்காரர்களை துரத்தி அடிக்க வேண்டும். பிறகு முதல் காரியமாக அவர்கள் போட்ட ரயில் தண்டவாளங்களை எல்லாம் பிடுங்கி எறிந்துவிட வேண்டும். இப்படியெல்லாம் மாரணேந்தல் இளவரசன் மனக்கோட்டைகள் கட்டி கொண்டிருந்தான். அந்த மனக்கோட்டைகளுக்கு இடையிடையே மாரணேந்தல் கோட்டையின் கதி என்ன ஆயிற்றோ, தன்னுடைய தாய் தந்தை தம்பி ஆகியவர்கள் என்ன கதியை அடைந்தார்களோ என்ற கவலையும் அவனை பிடுங்கி தின்றிக் கொண்டிருந்தது. எனவே சூரியன் எப்போது அஸ்தமிக்கும் என்று அவன் பரபரப்புடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்ததில் வியப்பில்லை அல்லவா? அந்த பரபரப்புக்கு 2வது சிறு காரணம் ஒன்றும் இருக்கத்தான் செய்தது. அது இரவு வந்ததும் சோலைமலை இளவரசி அங்கு வருவாள் என்ற எண்ணம்தான். தான் அந்த கோட்டையை விட்டு போவதற்கு முன்னால் மாணிக்கவல்லியை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் என்ற நினைவு அவனுக்கு அதுவரையில் அனுபவித்து அறியாத ஓர் அதிசயமான ஓகை உணர்ச்சியை அளித்துக் கொண்டிருந்தது. சிற்சில சமயம் காரியங்கள் வேறு விதமாக நடந்திருந்தால் இந்த அபூர்வமான தேவக்கண்ணிகையை தான் மணந்திருக்கலாம் அல்லவா என்ற எண்ணமும் உதித்தது. சோலைமலை ராஜாவை பற்றி அப்படியெல்லாம் தான் வாய் துடுக்கா பேசியிராவிட்டால் அந்த பெண்ணுக்கும் தனக்கும் வைபோகமாக கல்யாணம் நடந்திருக்கலாம் அல்லவா? ஆனால் உண்மையில் தன் பேரில் குற்றம் ஒன்றுமில்லை. சராபுரா என்று மலைக்குறவர் பாஷை பேசும் வெள்ளைக்கார ஜாதியர் வந்ததனால் அல்லவா அவ்விதம் நடவாமல் போயிற்று. தான் கரம் பிடித்து மணந்திருக்கக்கூடிய பெண்ணிடம் அடைக்கலம் கேட்கும்படியும் அவன் அளித்த ஒருவேளை உணவுக்காக நன்றி செலுத்தும்படியும் நேரிட்டது. இவ்விதம் உள்ளம் அங்கும் இங்கும் அப்படியும் இப்படியும் ஊசலாட உலகநாதன் ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாக கழித்துக் கொண்டு அந்தப்புற நந்தவனத்து வசந்த மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தான். கடைசியாக கழியாத நீல்பகலும் கழிந்தது. 4 பக்கங்களிலும் இருள் சூழ்ந்து வந்தது. கோட்டை மதிலுக்கு அப்பால் சோலைமலை சிகரத்தின் உச்சியில் முருகன் கோயில் தீபம் ஒளிர்ந்தது. இனி சீக்கிரத்திலேயே சோலைமலை இளவரசி தனக்கு விடை கொடுக்க வந்து விடுவாள் என்ற எண்ணத்தினால் இளவரசனின் நெஞ்சு தடக் தடக் என்று அடித்துக் கொள்ள தொடங்கியது. பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய கண்ணெதிரே தோன்றிய முருகன் கோயில் தீபம் பெரிதாகி கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட மாலை வேளையில் உதிக்கும் பூரண சந்திரனுடைய வடிவை அது அடைந்தது. சட்டென்று அந்த பூரண சந்திரன் ரயில் வண்டியின் சர்ச் லைட்டாக மாறியது. ரயிலும் சர்ச் லைட்டும் அதிவேகமாக அவனை நெருங்கி நெருங்கி வந்தன. சர்ச் லைட்டின் உஷ்ணமான வெளிச்சம் அவருடைய முகத்தில் பளிரென்று விழுந்து மூடியிருந்த கண்களை கூசும்படி செய்தது. குமாரலிங்கம் தூக்கி வாரி போட்டுக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். தான் சோலைமலை இளவரசன் அல்ல என்பதையும்
தேசத்தொண்டன் குமாரலிங்கம் என்பதையும் அவன் உணர்வதற்கு சிறிது நேரம் பிடித்தது. கடைசியாக அவன் முகத்தில் அடித்த வெளிச்சம் ரயில் வண்டியின் சர்ச் லைட் வெளிச்சம் அல்ல, உச்சிவேளை சூரியனின் வெயில் வெளிச்சம் என்பதையும் தெரிந்து கொண்டான். உதய நேரத்தில் தான் அந்த பாழும் கோட்டைக்குள் பிரவேசித்து அதிகமாக இடியாமல் இருந்த வசந்த மண்டபத்தில் படுத்த விஷயமும் நினைவுக்கு வந்தது. ஆனால் அதுவரையில் அவன் கண்ட காட்சி, அடைந்த அனுபவம் எல்லாம் தூக்கத்திலேயே கண்ட மாயக்கனவா? இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு அனுபவமும் பிரத்யட்சமாக பார்த்து உணர்ந்து அனுபவித்ததாக அல்லவா தோன்றின? அவ்வளவும் வெறும் கனவாகவோ குழம்பி போன மூளையின் விசித்திர கற்பனையாகவோ இருக்க முடியுமா? அல்லது உண்மையிலேயே முன்னொரு பிறவியில் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் அவ்வளவு தெளிவாக நினைவுக்கு வந்தனவா? இத்தகைய மனக்குழப்பத்துடன் குமாரலிங்கம் சுற்றுமுற்றும் பார்த்தபோது சற்று தூரத்தில் அந்த பாழடைந்த கோட்டையில் மனிதர் நடந்து நடந்து ஏற்பட்டிருந்த ஒற்றையடி பாதை வழியே தலையில் கூடையுடன் ஓர் இளம்பெண் வருவதை கண்டான். அந்த காட்சி அவனுடைய நெஞ்சின் ஆழத்தில் மகிழ்ச்சியையும் அடிவயிற்றில் திகிலையும் உண்டாக்கியது. எக்காரணத்தினாலோ மகிழ்ச்சியை காட்டிலும் திகில் அதிகமாயிற்று. தன்னுடைய நிலைமையும் ஞாபகத்துக்கு வந்தது. அதே நேரத்தில் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தின் ஒற்றர்கள் தன்னை நாலா பக்கத்திலும் தேடிக்கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் தான் அந்த பாழும் கோட்டையில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தால் அந்த பெண் ஏதாவது கேட்கக்கூடும், தான் ஏதாவது பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் என்ன விலையுமோ என்னவோ, அவள் கண்ணில் படாமல் மறைந்து கொள்வதற்கும் அப்போது நேரம் இல்லை. பின்னே வேறு என்ன செய்யலாம்? மறுபடியும் அங்கேயே படுத்து தூங்குவது போல பாசாங்கு செய்வதுதான் சரி. அந்த பெண் தான் தூங்குவதை பார்த்துவிட்டு பேசாமல் தன் வழியே போய்விடுவாள். அதன் பின்னர் எழுந்து மேலே தான் என்ன செய்ய வேண்டியது என்பதை பற்றி தீர்மானித்துக் கொள்ளலாம். இவ்வித முடிவு செய்து கொண்டு குமாரலிங்கம் மறுபடியும் அந்த பழைய வசந்த மண்டபத்தின் குரட்டில் படுத்தான். இரண்டு கண்களையும் இறுக மூடிக்கொண்டான். அத்தியாயம் 7. மணியக்காரர் மகள். குமாரலிங்கம் கண்ணை மூடிக்கொண்ட பிறகு அவனுடைய செவிகள் மிகவும் கூர்மையாயின. குயில்கள் குக்கு என்று கூவும் சத்தமும், அணில்கள் கீச் கீச் என்று இசைக்கும் சத்தமும், வேறு பலவகை பறவைகள் கிளக் கிளக் என்றும் கிளிங் கிளிங் என்றும் கிரிச் கிரிச் என்றும் கத்தும் சத்தமும் கேட்டன. இவ்வளவு சத்தங்களுக்கு மத்தியில் கலின் கலின் என்று கேட்ட மெட்டிகளின் சத்தத்திலேதான் அவனுடைய கவனம் நின்றது. சீக்கிரத்தில் அந்த சத்தம் நின்றுவிட்டது. அவ்வளவு காது கொடுத்து கவனமாக கேட்டும் கேட்கவில்லை. அந்த பெண் போய்விட்டாளா? அடாடா, போயே போய்விட்டாளா? அவள் தலையிலே இருந்த கூடையில் மோரோ தயிரோ அல்லது சோரோ இருந்திருக்க வேண்டும். வயிற்று பசி கொள்ளுகிறதே, வந்தது வரட்டும் என்று அவளை பார்த்து பேசாமல் போனோமே, நிஜமாகவே போய்விட்டாளா? அல்லது ஒருவேளை? குமாரலிங்கம் லேசாக கண்ணிமைகளை சிறிது திறந்து பார்த்தான். அந்த பெண் போகவில்லை, தன் எதிரிலே அருகில் நின்று கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டான். உடனே தன்னை மீறி வந்த சங்கோசத்தினால் மீண்டும் கண்களை இறுக மூடிக்கொண்டான். குன்றிலிருந்து குதித்தோடும் அருவியின் சலசல சத்தத்தைப் போல சிரிப்பின் ஒலி அவனுக்கு கேட்டது. அந்த ஒலி செவியில் விழுந்ததும் சுவிட்சை அமுக்கியதும் இயங்கும் மின்சார இயந்திரத்தைப் போல குமாரலிங்கம் பலிச்சென்று எழுந்து உட்கார்ந்தான். தன் முன்னால் நின்ற பெண்ணின் முகத்தை ஏறிட்டு உற்று பார்த்தான். ஆச்சரியம் எல்லை மீறியது. அவள்தான், சந்தேகமே இல்லை, சோலைமலை இளவரசியேதான். உடுத்தியிருந்த உடையிலும் அணிந்திருந்த ஆபரணங்களிலும் தான் வித்தியாசமே தவிர முகத்திலும் தோற்றத்திலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை. குமாரலிங்கத்தின் தலை சுழன்றது. நல்ல வேளையாக அந்த பெண் அடுத்தாற்போல் சொன்ன வார்த்தை அவன் மயங்கி கீழே விழாமல் இருக்க செய்தது. இந்த மண்டபத்துல உச்சி வேளையில படுத்து தூக்கக்கூடாது ஐயா, இங்க மோகினி பிசாசு உலாவுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இதை கேட்டதும் குமாரலிங்கம் குபீர் என்று சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பின் சத்தம் அவ்வளவு கண்ணீர் என்று கேட்கவில்லை. அதன் காரணத்தை அந்த பெண்ணே கூறினாள். பாவம், சிரிக்க கூட சக்தி இல்லை. வயிற்றுக்கு சாப்பிட்டு ஒரு மாதம் ஆனார் போல இருக்கு. ஆளை பார்த்தா உடம்புக்கு ஏதாவது அசோக்கியமா ஐயா என்று அவள் கூறியது குமாரலிங்கத்தின் செவியில் இன்பகீதமாக பாய்ந்தது. அதெல்லாம் எனக்கு உடம்பு அசோக்கியம் ஒன்னும் இல்ல. நீ யாரம்மா என்று குமாரலிங்கம் கேட்ட வார்த்தை ஈனஸ்வரத்திலே தான் வெளிவந்தது. நான் இந்த ஊர் மணியக்காரர் மகள். உனக்கு உடம்பு அசோக்கியம் இல்லாவிட்டால் பசியாய்த்தான் இருக்க வேண்டும். அப்படி நீ சுருண்டு படுத்துக்கிட்டு இருப்பதை பார்த்தபோதே தெரிந்தது. சோறு கொஞ்சம் மிச்சம் இருக்கு, சாப்பிடுகிறாயா ஐயா? குமாரலிங்கத்தின் வயிறு கொண்டு வா கொண்டு வா என்று முறையிட்டது. ஆனால் அவனுடைய சுயகௌரவ உணர்ச்சி அதற்கு குறுக்கே வந்து நின்றது. அதென்ன அப்படி கேட்டாய்?
என்னை பார்த்தால் அவ்வளவு கேவலமாய் இருக்கிறதா? பிச்சைக்காரன் மாதிரி தோன்றுகிறதா என்றான் குமாரலிங்கம். பிச்சைக்காரன் என்று யார் சொன்னாங்க? பார்த்தால் மகராஜன் வீட்டு பிள்ளை மாதிரிதான் இருக்கு. ஆனால் எப்பேற்பட்ட பிரபுக்களுக்கும் சில சமயம் கஷ்டம் வருகிறது, சகஜம்தானே? அதிலும் நல்லவங்களுக்குத்தான் உலகத்திலே கஷ்டம் அதிகமாய் வருகிறது. ராமர், சீதை, ஹரிச்சந்திரன், சந்திரமதி, தர்மபுத்திரர், இவர்கள் எல்லாரும் எவ்வளவோ கஷ்டப்படவில்லையா? இந்த பட்டிக்காட்டு பெண் விவாதத்தில் எவ்வளவு கெட்டிக்காரியாய் இருக்கிறாள் என்று குமாரலிங்கம் தன் மனதிற்குள்ளே வியந்தான். எனினும் விவாதத்தில் தோற்க மனமில்லாமல், அவர்களையெல்லாம் போல நான் நல்லவனும் இல்லை, எனக்கு கஷ்டம் ஒன்றும் வந்துவிடவும் இல்லை என்றான். அப்படியென்றால் ரொம்ப சந்தோஷம், நான் போய் வாரேன். உன்னோடு வெறும் பேச்சு பேசிட்டு இருக்க எனக்கு நேரமில்லை, ஆயால் கோபித்துக் கொள்வாள் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் மேலே போக தொடங்கினாள். குமாரலிங்கத்துக்கு தன் பிராணனே தன்னை விட்டு போவது போல இருந்தது. அவள் பத்தடி போவதற்கும், அம்மா அம்மா இங்கே வா, பசி காதை அடைக்கிறது, கொஞ்சம் சோறு போட்டு விட்டு போ என்றான். போகும்போது கொஞ்சம் சிடுசிடுப்போடு போனவள் இப்போது மலர்ந்த முகத்தோடு திரும்பி வந்தாள். இதற்கு என்னத்திற்கு இவ்வளவு வரட்டு ஜம்பம்? ஆளை பார்த்தால் தான் தெரிகிறதே மூன்று நாளாய் பட்டினி என்று. இந்தா என்று சொல்லி ஒரு மலைவாழை இலையை எடுத்து கொடுத்தாள். ஜம்பம் ஒன்றும் இல்லை அம்மா, நீ யாரோ என்னவோ என்றுதான் நான் கொஞ்சம் யோசித்தேன். இதை நீ ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் நல்ல ஜாதிதான், முக்குலத்தோர் குலம். எங்கள் ஐயா பெயர் சிங்கார பாண்டியத்தேவர். சாதியை பற்றி நான் கேட்கவில்லை அம்மா, நான் தேசத்தொண்டன். முக்குலத்தோரானாலும் எக்குலத்தோரானாலும் எனக்கு ஒன்றுதான், வித்தியாசம் கிடையாது. இலையில் சோற்றை படைத்துக் கொண்டு மணியக்காரர் மகள், தேசத்தொண்டன் என்றால் என்ன, அது ஒரு ஜாதியா என்று கேட்டாள். குமாரலிங்கம் அப்போது தன் மனத்திற்குள், அடடா, நம்முடைய பெண்குலத்தை நாம் எப்படி படிப்பில்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி பரிதாபப்பட்டான். பிறகு, தேசத்தொண்டன் என்பது ஒரு சாதி அல்ல, தேசத்தொண்டர்களுக்கு சாதி என்பதே கிடையாது என்றான். அது எப்படி சாதியே இல்லாமல் இருக்கும்? ஏதாவது ஒரு சாதியில் பிறந்துதானே ஆக வேண்டும். தேசத்தொண்டர் என்றால் சாதி கெட்டவர்கள் என்று சொல்கிறாயா? ராமா ராமா, சாதியே இல்லை என்றால் சாதி எப்படி கெடும்? இருக்கட்டும், தேசம் என்றால் இன்னது என்றாவது உனக்கு தெரியுமா? தெரியாமல் என்ன, இந்த மலைக்கு அப்பாலே மலையாள தேசம் இருக்கிறது. கொலை கிளை பண்றவங்களை தேசாந்தரம் அனுப்புறாங்கள். அது போகட்டும், காந்தி என்று ஒருவர் இருப்பதாக கேட்டிருக்கிறாயா? காந்தி மகாத்மா என்று சொல்லியிருக்காக, நேரே பார்த்ததில்லை. சரி, காங்கிரஸ் மகாசபை என்றால் தெரியுமா? எல்லாம் தெரியும். முன்னையெல்லாம் காங்கிரஸ் என்று சொல்லி மஞ்சப்பெட்டியிலே ஓட்டு போடு என்று சொன்னாங்க. இப்போது காங்கிரஸ்காரனுங்க அங்கே கொள்ளையடிச்சாங்க, இங்கே கொள்ளையடிச்சாங்க என்று சொல்லிக்கிறாங்க. கடவுளே கடவுளே, காங்கிரஸ்காரர்கள் கொள்ளையடிக்க மாட்டார்கள் அம்மா. வெள்ளைக்காரர்களாகிய கொள்ளைக்காரர்களை இந்த பாரத தேசத்திலிருந்து துரத்துவதுதான் காங்கிரஸ் மகாசபையின் நோக்கம். இந்த புண்ணிய பூமியில் எத்தனையோ வீர பெண்மணிகள் இன்றைக்கு சுதந்திர குடியை நாட்ட கிளம்பி இருக்கிறார்கள். கொடி போடுகிறவர்கள் போடட்டும், அதெல்லாம் எனக்கு என்னத்திற்கு? எங்க ஐயாவுக்கு என்னமோ இப்போதெல்லாம் காங்கிரஸ்காரங்க என்றால் ரொம்ப கோபம். அடடா, அப்படியா? அவரை மட்டும் நான் நேரில் பார்த்தால் உண்மையை எடுத்து சொல்லி அவர் மனத்தை மாற்றி விடுவேன். எங்க ஐயாவும் உனக்கு தெரியாது, தெரிந்தால் இப்படி பேச மாட்டாய், ரொம்ப கோபக்காரர். காங்கிரஸ்காரனுங்க யாராவது இந்த ஊரில் கால் எடுத்து வைக்கட்டும், காலை ஒடுத்துகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ காங்கிரஸ் கட்சிக்காரன் என்றால் எங்க அப்பா ஊருக்கு திரும்பி வரதுக்குள்ள போய்விடு. இந்த வார்த்தைகள் குமாரலிங்கத்துக்கு அவ்வளவாக ரசிக்கவில்லை. இன்னதென்று விவரமாகாத ஒருவித திகில் அவன் மனத்தில் உண்டாயிற்று. எல்லாம் காலையில் கண்ட கனவில் நடந்த மாதிரியே நடக்கிறதே என்ற எண்ணமும் தோன்றியது. சரி, அந்த பேச்சை விட்டுவிடலாம். உன் பெயர் என்ன? என் பெயர் பொன்னம்மா. எதற்காக கேட்கிறாய்? இவ்வளவு உபகாரம் எனக்கு செய்தாயே, உன் பெயரையாவது நான் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டாமா? உபகாரம் செய்கிறவர்களை இந்த நாளில் யார் ஞாபகம் வைத்துக் கொள்கிறார்கள்? அதெல்லாம் வெட்டி பேச்சு. காரியமாக வேண்டியிருந்தால் சிநேகிதம் உறவு எல்லாம் கொண்டாடுவார்கள், காரியமாகிவிட்டால் நீ யாரோ நான் யாரோ. அப்படிப்பட்ட மனிதன் அல்ல நான். ஒரு தடவை உதவி செய்தவர்களை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், அதிலும் உன்னை நிச்சயம் மறக்க மாட்டேன். ஆமாம், மணியக்காரர் மகள் என்கிறாயே, யாருக்கு சாப்பாடு கொண்டு போனாய்? வேறு யாரும் வேலைக்காரர் இல்லையா? வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள். கரும்பு வெட்டி இப்போது வெள்ளம் காய்ச்சி ஆகிறது. அப்பா ஊரில் இல்லாததால் ஆயாலும் அண்ணனும் ஆலை அடியில் இருக்கிறார்கள். வெறுமனே வீட்டில் குந்தியிருப்பானேன் என்று அவர்களுக்கு சோறு கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறேன். அப்படியானால் நாளைக்கும் இந்த வழி வருவாயா? வந்தாலும் வருவேன்,
ஆனால் நாளைக்கு கூட நீ இங்கேயே இருப்பாயா? உனக்கு வீடு வாசல் வேலை வெட்டி ஒன்றும் கிடையாதா? நான் தான் அப்போதே சொன்னேனே, தேசத்தொண்டுதான் எனக்கு வேலை என்று. அதென்னமோ எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை, நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பொன்னம்மாள் அங்கிருந்து புறப்பட்டாள். நான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் போகிறாயே! நாளைக்கும் இந்த மாதிரி ஒரு பிடி சோறு போட்டு விட்டு போனாயானால் தேவலை. இன்னும் 2-3 நாளைக்கு நான் இந்த பாழும் கோட்டையிலே இருந்து தீர வேண்டும். சாப்பிட்ட பிறகுதான் களைப்பு இன்னும் அதிகமாக தெரிகிறது. 2-3 நாளைக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது போல் இருக்கிறது. ஊருக்கு வரலாம் என்று பார்த்தால் உன் தகப்பனார் காங்கிரஸ்காரன் என்றால் காலை உடுத்து விடுவார் என்கிறாய். அதில் என்னமோ சந்தேகமில்லை. உனக்கு நான் சோறு போட்டதாக தெரிந்தால் என்னையே அவர் கொன்று போட்டு விடுவார். அப்படியானால் நீதான் 2-3 நாளைக்கு எனக்கு சோறு போட்டு காப்பாற்ற வேண்டும். நல்ல காரியம், முதலில் நாளை 1 நாளைக்கு என்கிறாய், அப்புறம் 3 நாளைக்கு என்கிறாய். வழிபோக்கர்களுக்கு சோறு கொண்டு வந்து படைப்பதுதான் எனக்கு வேலை என்று நினைத்தாயா? சரி, அப்படியென்றால் நான் பட்டினி கிடந்து சாகிறேன். இங்கே பறந்து திரியும் கழுகுகளுக்கு நல்ல இறை கிடைக்கட்டும். இன்றைக்கு கூட உன் பாட்டுக்கு பேசாமல் போயிருக்கலாமே. தூங்கினவனை எழுப்பி சோறு போட்டு இருக்க வேண்டாமே. பொன்னம்மாள் கலகலவென்று சிரித்தாள். அவள் சிரித்த போது குமாரலிங்கத்துக்கு குன்றும் மரமும் கொடியும் சகல ஜீவராசிகளும் கலகலவென்று சிரிப்பது போல தோன்றியது. அவனுடைய சோர்வடைந்த முகத்திலும் புன்னகை பூத்தது. பொன்னம்மாளை முன்னைவிட ஆர்வத்தோடு பார்த்து, ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டான். தூங்கினவனை எழுப்பியதாக சொன்னதற்கு தான் சிரித்தேன். நிஜமாக நீ தூங்கினாயா அல்லது பொய் சொல்லுகிறாயா? இல்லை, பொய் தூக்கம்தான். ஆனால் நான் கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருந்த போது நீ சிரித்தாயே, அது எதற்காக? நீ மட்டும் என்ன, நீ எழுந்து உட்கார்ந்து என்னை பார்த்ததும் சிரிக்க முடியாமல் சிரித்தாயே, அது எதற்காக? முதலில் அதை சொல்லு. நீ முதலில் சொன்னால் அப்புறம் நானும் சொல்கிறேன். நிச்சயமாய் சொல்வாயா? சத்தியமாய் சொல்லுகிறேன். நேற்றைக்கு நான் சந்திரஹாசன் கதை படித்துக் கொண்டிருந்தேன். ஓஹோ, உனக்கு படிக்க கூட தெரியுமா? ஏன் தெரியாது? 4வது வகுப்பு வரையில் படித்திருக்கிறேன். அப்புறம் வீட்டிலேயே கதை புத்தகங்கள் படிப்பதுண்டு. சரி, மேலே சொல்லு. சந்திரஹாசன் கதையில் இப்படித்தான் ஒரு ராஜகுமாரன் நந்தவனத்தில் வந்து படுத்து தூங்குகிறான். மந்திரிக்குமாரி அங்கே வந்து அவனை பார்த்துவிட்டு தன் ஐயாதான் தனக்கு மாப்பிளை தேடி அனுப்பியிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்கிறாள். இப்போது எங்க ஐயாவும் ஊரில் இல்லாதபடியால் அவர்தான் ஒருவேளை மாப்பிள்ளையை தேடி அனுப்பியிருக்கிறாரோ என்று நினைத்தேன். அது என்ன பைத்தியக்கார எண்ணம் என்று தோன்றியதும் சிரிப்பு வந்தது. ஏன் அதை பைத்தியக்கார எண்ணம் என்கிறாய்? ஏன் உண்மையாயிருக்கக்கூடாது? உன்னோடு வெறும் பேச்சு பேச எனக்கு நேரமில்லை. நீ என்னை பார்த்ததும் ஏன் சிரித்தாய் என்று சொல்லுவாயா மாட்டாயா? நான் எழுந்து உட்கார்ந்ததும் இந்த மண்டபத்தில் உச்சி வேளையில் படுக்கக்கூடாது, மோகிரி பிசாசு இங்கே இருக்கிறது என்று சொன்னாய் அல்லவா? உன்னை தவிர வேறு மோகிரி பிசாசு எங்கே இருந்து வரப்போகிறது என்று எண்ணி சிரித்தேன். எப்பேற்பட்ட தேவலோகத்து மோகினியும் அழகுக்கு உன்னிடம் பிச்சை வாங்க வேண்டும். உன்னை பற்றி ஒரு பாட்டு இட்டு கட்டியிருக்கிறேன், கேட்டுவிட்டு போ. பாட்டா? எங்கே சொல்லு. பொன்னம்மாள் ரொம்ப பொல்லாதவள், பொய் என்ற வார்த்தையே சொல்லாதவள். பொன்னம்மாள் திரும்பி பார்த்து இன்னும் ஒரு தடவை அவனுக்கு அழகு காட்டிவிட்டு விரைவாக நடந்தாள். அவள் நடையிலும் தோற்றத்திலும் என்றுமில்லாத மிடுக்கும் கம்பீரமும் அன்று காணப்பட்டன. பொன்னம்மாள் போன பிறகு குமாரலிங்கம் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான். அன்று அதிகாலை நேரத்தில் அங்கே தான் வந்து உட்கார்ந்த போது கண்ட கனவு காட்சியில் நடந்தது போலவே ஏறக்குறைய இப்போது உண்மையாக நடப்பதை எண்ணி எண்ணி வியந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் யாரோ குடியானவர்கள் அந்த பக்கம் நெருங்கி வருவதாக தோன்றவே எழுந்து சென்று சற்று தூரத்தில் இடிந்து கிடந்த அரண்மனைக்குள்ளே புகுந்தான். அங்கு எவ்வித நோக்கமும் இன்றி அலைந்தான். மறுபடியும் அதே மாய உணர்ச்சி. அந்த இடங்களில் எல்லாம் ஏற்கனவே ஒரு தடவை சஞ்சரித்திருப்பது போன்ற உணர்ச்சி. அதை உதறி தள்ளிவிட்டு வெளியில் வந்து பாழடைந்த கோட்டை கொத்தளங்களிலும் அருகிலே இருந்த காட்டு பிரதேசங்களையும் சுற்றி அலைந்தான். அஸ்தமித்ததும் களைப்பு மேலிட்டு வந்தது. மறுபடியும் வசந்த மண்டபத்தில் உட்கார்ந்தான். அந்த கோட்டையிலும் அரண்மனையிலும் முற்காலத்தில் யார் யார் வசித்தார்களோ, என்னென்ன பேசினார்களோ, ஏதேது செய்தார்களோ என்றெல்லாம் அவனுடைய உள்ளம் கற்பனை செய்து கொண்டிருந்தது. பகலில் வெகுநேரம் தூங்கியபடியால் இரவில் சீக்கிரம் தூக்கம் வராதோ என்று முதலில் தோன்றியது. அந்த பயத்துக்கு காரணம் இல்லை என்று சற்று நேரத்திற்கெல்லாம் தெரிந்தது. அவனுடைய கண்கள் சுழன்றன. நித்ராதேவியின் பூ போன்ற கரங்கள் அவனுடைய கண்ணிமைகளை தடவி கொடுக்க தொடங்கின. அச்சமயம் கிழக்கு திக்கில் குன்று முகட்டில் மேலே வெள்ளி நிறத்து நிலவின் ஒளி பரவிற்று. சிறிது நேரத்திற்கெல்லாம் ஏறக்குறைய முழு வட்ட வடிவமாயிருந்த சந்திரன் குன்றின் மேலே வந்தது. பால் போன்ற நிலவு
அந்த பழைய கோட்டை கொத்தளங்களின் மேலே நன்றாய் விழுந்ததும் மறுபடியும் காலையில் நேர்ந்த அதிசய அனுபவம் குமாரலிங்கத்துக்கு ஏற்பட்டது. பாழடைந்த கோட்டை கொத்தளங்கள் புதிய கோட்டை கொத்தளங்கள் ஆயின. வசந்த மண்டபமும் புதிய தோற்றம் அடைந்தது. சுற்றிலும் இருந்த நந்தவனத்திலிருந்து புதுமலர்களின் நறுமணம் பரவி வந்து தலையை கிறுகிறுக்க செய்தது. குமாரலிங்கமும் மாரடைந்தல் இளவரசனாக மாறினான். அத்தியாயம் 8. கண்ணீர் கலந்தது. சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் குமாரலிங்கம் மாரணேந்தல் இளவரசனாக மாறினான் என்று குறிப்பிட்டிருந்தோம். உண்மையில் மாரணேந்தல் மகாராஜாவாக மாறினான் என்று சொல்லியிருக்க வேண்டும். அன்றைய தினம் பகலில் மாரணேந்தல் கோட்டையில் நடந்த துக்ககரமான சம்பவங்களின் காரணமாக இளவரசன் உலகநாத தேவனை இனி நாம் மகாராஜா உலகநாத தேவர் என்று அழைப்பது அவசியமாகிறது. மாலை எப்போது வரும், மதியம் எப்போது உதயமாகும், மாணிக்கவள்ளியின் பாத சலங்கை ஒளி எப்போது கேட்கும் என்று உலகநாத தேவர் பிற்பகல் எல்லாம் ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்தார். கடைசியாக மாலையும் வந்தது. பின்னர் உலகநாத தேவரின் ஆவல் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. ஒருவேளை தம்முடைய ஆவல் பூர்த்தியாகாமலேயே போய்விடுமோ, எதிர்பாராத தடை ஏதனும் நேர்ந்து மாணிக்கவள்ளி வராமல் இருந்து விடுவாளோ என்ற பயமும் அவருடைய மனதில் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. ஆனால் அம்மாதிரி உலகநாத தேவர் ஏமாற்றம் அடையும்படி நேரிடவில்லை. கீழ்திசை குன்றின் மேல் சந்திரன் தோன்றிய சிறிது நேரத்திற்கெல்லாம் அரண்மனை பக்கத்திலிருந்து ஒரு பெண்ணின் உருவம் வருவதை அவர் கண்டார். இளவரசி நெருங்கி வர வர அவளுடைய நடையிலே ஒரு வித்தியாசம் இருப்பது தெரிந்தது. முன்னே அவளுடைய நடையில் தோன்றிய மிடுக்கும் கம்பீரமும் இப்போது இல்லை. அது மட்டும்தானா வித்தியாசம்? அன்று காலையும் மத்தியானமும் இளவரசி நடந்த போதெல்லாம் அவளுடைய காற்சிலம்பு கலீர் கலீர் என்று சப்தித்தது. அந்த ஒளி இப்போது ஏன் கேட்கவில்லை? வசந்த மண்டபத்தின் குரட்டில் உட்கார்ந்திருந்த உலகநாத தேவர் விரைந்து எழுந்து இளவரசி மாணிக்கவள்ளியை எதிர்கொண்டு அழைப்பதற்காக சென்றார். ஏதோ ஒரு கெட்ட செய்தியை கேட்கப் போகிறோம் என்ற உள்ளுணர்ச்சி அவருடைய நெஞ்சில் அலைமோதி எழுந்து மார்பை விம்மி வெடிக்க செய்தது. மாலை நேரத்தில் மடல் அவிழ்ந்து மனம் விரித்த அழகிய மலர்கள் குலுங்கிய புஷ்ப செடிகளுக்கு மத்தியில் மாணிக்கவள்ளியின் முகமலரை உலகநாத தேவர் பார்த்தார். அவளுடைய விசாலமான கரிய விழிகள் இரண்டிலும் இரண்டு கண்ணீர் துளிகள் ததும்பி நின்று வெண்ணிலவின் ஒளியில் நன்முத்துக்களைப் போல பிரகாசித்தன. அதை கண்ட உலகநாத தேவர் தம்முடைய உள்ளத்தில் உதித்த உணர்ச்சி உண்மைதான் என்று எண்ணமிட்டார். ஏதோ ஒரு கெட்ட செய்தி, அதுவும் தம்மை பற்றிய கெட்ட செய்தி இளவரசியின் காதுக்கு எட்டியிருக்க வேண்டும், அதில் சந்தேகமே இல்லை. இளவரசியை மறுபடி சந்தித்ததும் ஏதேதோ பரிகாசமாக பேச வேண்டும் என்று உலகநாத தேவர் யோசித்து வைத்திருந்தார். அவையெல்லாம் இப்போது மறந்து போயின. உன் கண்களில் ஏன் கண்ணீர் ததும்புகிறது என்று கேட்பதற்கு கூட அவருக்கு நா எழவில்லை. கனிந்த சோகத்தினாலும் கண்ணீரினாலும் வெண்ணிலாவின் மோகன நிலவினாலும் பதின்மடங்கு அழகு பெற்று விளங்கிய மாணிக்கவள்ளியின் முகத்தை பார்த்தது பார்த்தபடியே திகைத்து போய் நின்றார். எனவே மாணிக்கவள்ளிதான் முதலில் பேசும்படியாக நேர்ந்தது. நீண்ட பெருமூச்சுகளுக்கும் விம்மல்களுக்கும் இடையில் சோலைமலை இளவரசி, ஐயா, தாங்கள் இன்றிரவு இந்த கோட்டையை விட்டு போக முடியாது, இங்கேதான் இருந்தாக வேண்டும் என்றார். அவள் சொல்ல வந்த கெட்ட செய்தியை இன்னும் சொல்லவில்லை என்று ஊகித்துக் கொண்டே உலகநாத தேவர், இன்றிரவு இங்கே நான் எப்படி இருக்க முடியும்? இரவு நேரத்தில் தப்பிச் சென்றால் தானே செல்லலாம். எனக்கு தலைக்கு மேலே எத்தனையோ வேலை இருக்கிறதே என்றார். அதெல்லாம் எனக்கும் தெரிந்ததுதான். ஆனாலும் நீங்கள் இன்றிரவு போக முடியாது. இந்த கோட்டையை சுற்றிலும் உள்ள மலைகளிலும் காடுகளிலும் இன்று இரவெல்லாம் 200 வீரர்கள் 90 நாய்களுடன் உங்களை தேடி வேட்டையாடப் போகிறார்கள் என்று இளவரசி சொன்னதும் அதுவரையில் பயம் என்பதே இன்னதென்று அறியாத வீரர் உலகநாத தேவரின் நெஞ்சில் பீதி பிசாசின் நீண்ட விரல் நகங்கள் தோண்டுவது போல் இருந்தது. விரைவிலேயே அந்த உணர்ச்சியை சமாளித்துக் கொண்டு, தேடினால் தேடட்டுமே, அவர்களிடம் நான் அகப்பட்டுக் கொள்ள மாட்டேன். அப்படியே அகப்பட்டுக் கொண்டாலும் என்னதான் செய்து விடுவார்கள்? சாவுக்கு அஞ்சுகிறவன் நான் அல்ல என்றார் தேவர். ஐயா, தாங்கள் சாவுக்கு பயப்படாதவர் என்பதை நன்கு அறிவேன். நானும் சாவுக்கு பயப்படவில்லை. ஆனால் தங்களை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். தங்களை பிடித்த பிறகு என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்தால் இப்படி அலட்சியமாக பேச மாட்டீர்கள் என்று மாணிக்கவள்ளி சொன்னபோது அவளுடைய குரல் நடுங்கியது. உலகநாத தேவர் பரிகாசம் துணித்த குரலில், என்னை உயிரோடு பிடித்து என்னதான் செய்யப் போகிறார்களாம்? பழைய காலத்து கதைகளில் செய்தது போல பூமியில் குழி வெட்டு புதைத்து யானையின் காலால் இடர செய்யப் போகிறார்களோ என்று கேட்டார். அப்படி செய்தால் கூட பாதகமில்லை, இன்னும் கொடுமையான காரியம் செய்யப் போகிறார்கள். அதை சொல்லுவதற்கே என்னால் முடியவில்லை, அவ்வளவு பயங்கரமான காரியம் என்றாள் மாணிக்கவள்ளி. இவ்விதம் சொல்லிய போதே அவருடைய உடம்பு நடுங்குவதையும் அவள் முகத்திலே தோன்றிய பயங்கரத்தின் அறிகுறியையும் பார்த்துவிட்டு
உலகநாத தேவர் பரிகாசத்தையும் அலட்சிய பாவத்தையும் விட்டுவிட தீர்மானித்தார். எந்தவித பயங்கர தண்டனையாக இருந்தாலும் இருக்கட்டும், அதற்காக நீ இப்படி மனம் கலங்க வேண்டாம். எல்லாம் சோலைமலை முருகன் சித்தப்படிதான் நடக்கும். இதையெல்லாம் உனக்கு யார் சொன்னார்கள் என்று தேவர் கேட்டார். அரண்மனை அந்தப்புறத்தை தேடி வந்து வேறு யார் என்னிடம் சொல்வார்கள், என்னுடைய தகப்பனார் தான் சொன்னார் என்று இளவரசி கூறிய போது அவளுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் அருவி அருவியாக பெருகிற்று. அந்த காட்சியானது உலகநாத தேவரின் உள்ளத்தை உருக்கிவிட்டது. தாம் இருந்த அபாயகரமான நிலைமையை கூட அவர் மறந்து இளவரசியின் மீது இரக்கம் கொண்டார். அந்த இரக்க உணர்ச்சியே அழியாத காதலுக்கு விதியாக உருக்கொண்டது. சட்டென்று தம்முடைய தாய் தந்தரையை பற்றிய நினைவு அவருடைய உள்ளத்தில் உதித்தது. மாரணிந்தல் கோட்டை பிடிப்பட்டதோ என்னவோ, தம்முடைய பெற்றோர்களின் கதி என்னவாயிற்றோ, தம் அருமை தம்பியை பாவிகள் என்ன செய்தார்களோ. இளவரசியின் விம்மலும் கண்ணீரும் நிற்கும் வரையில் சிறிது பொறுத்திருந்து, நீ கூறியதிலிருந்து உன் தந்தை திரும்பி வந்து விட்டார் என்று தெரிகிறது. மாரணிந்தல் கோட்டை பற்றி அவர் ஏதும் சொல்லவில்லையா? என் தாய் தந்தரையை பற்றி ஒரு செய்தியும் கூறவில்லையா என்று கேட்டார். ஐயோ, இந்த பாவியின் வாயினால் அதையெல்லாம் எப்படி சொல்லுவேன் என்று கதறினால் மாணிக்கவல்லி. தாம் எதிர்பார்த்த கெட்ட செய்தி இப்போதுதான் வரப்போகிறது என்பதை உணர்ந்த மாரணிந்தல் மன்னர், மாணிக்கவல்லி, எப்படிப்பட்ட கெட்ட செய்தி ஆனாலும் சொல்லு, நான் எதற்கும் மனம் கலங்க மாட்டேன். உண்மையை அறிந்து கொள்ள என் மனம் துடிக்கிறது என்றார். ஐயா, தாங்கள் இப்போது மாரணிந்தல் இளவரசர் அல்ல, இன்று முதல் தாங்கள்தான் மாரணிந்தல் மகாராஜா என்று மாணிக்கவல்லி விம்மிக்கொண்டே கூறினார். இளவரசி கூறியதன் பொருள் இன்னதென்று உலகநாத தேவருக்கு விளங்க சிறிது நேரம் பிடித்தது. விளங்கிய உடனே தேவரின் தரையில் ஒரு பெரிய மலையை விழுந்தது போல ஆயிற்று. ஏதோ ஒரு துயர செய்தியை அவர் எதிர்பார்த்தவர்தான். என்றாலும் தந்தை இறந்தார் என்னும் செய்தி தனையரை ஓர் ஆட்டம் ஆட்டிவிட்டது. இதுவரையில் நின்று கொண்டே பேசியவர் திடீரென்று உடல் ஓய்ந்து தரையில் உட்கார்ந்தார். எவ்வளவு அடக்க பார்த்தும் முடியாமல் தேம்பலும் விம்மலும் பொங்கி வந்தன. இளவரசியும் அவர் அருகில் உட்கார்ந்து அவரை தேற்றுவதற்கு முயன்றாள். அப்போது அவ்விருவருடைய கண்ணீரும் கலந்து ஒன்றாகும்படி நேர்ந்தது. உலகநாத தேவர் சீக்கிரத்திலேயே தம்மை தேற்றிக் கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக இளவரசியை தூண்டி கேட்டு அவருடைய தந்தையின் மூலம் அவள் அறிந்த எல்லா விவரங்களையும் தாமும் நன்றாக தெரிந்து கொண்டார். அத்தியாயம் 9. வெறி முற்றியது. அன்று பிற்பகலில் அஸ்தமிக்க இன்னும் ஒரு ஜாமம் இருந்தபோது சோலைமலை இளவரசி தன்னுடைய படுக்கையறை மஞ்சத்தில் விரித்திருந்த பட்டு மெத்தையில் படுத்து அப்படியும் இப்படியும் புரண்டு கொண்டிருந்தாள். சூரியன் எப்போது மலைவாயில் விழுந்து தொலையும், எப்போது சந்திரன் குன்றின் மேலே உதயமாகும் என்று அவருடைய இதயம் ஏங்கி துடித்துக் கொண்டிருந்தது. இளம் பிராயம் முதல் மாணிக்கவல்லியை எடுத்து வளர்த்து உயிருக்குயிராய் காப்பாற்றி வந்த செவிலித்தாய் அப்போது அங்கு வந்தாள். மாணிக்கவல்லியின் நிலையை பார்த்துவிட்டு, அம்மணி, ஏதாவது உடம்புக்கு வந்திருக்கிறதா? முகம் ஒரு மாதிரி பலபலவென்று இருக்கிறதே, கண் சிவந்திருக்கிறதே என்று கேட்டாள். ஆமாம் வீரம்மா, உடம்பு சரியாகத்தான் இல்லை, அதோடு மனமும் சரியாக இல்லை என்றாள் இளவரசி. உடம்பு சரியில்லாவிட்டால் மகாராஜா வந்ததும் வைத்தியனை கூப்பிட்டு பார்க்க சொல்லலாம். ஆனால் மனத்தில் என்ன வந்தது? ஏதாவது கவலையா, கஷ்டமா, குறையா, குற்றமா? மகாராஜா அப்படியெல்லாம் உனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லையே. கண்ணுக்கு கண்ணாய் வைத்து உன்னை காப்பாற்றி வருகிறாரே என்று வீரம்மா கேட்டாள். அப்பா எனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லைதான், என்னை பற்றிய கவலை ஒன்றுமில்லை. சற்று முன்னால் மாரணிந்தல் சண்டையை பற்றி ஞாபகம் வந்தது, அதனால் வருத்தமாயிருக்கிறது என்றாள் இளவரசி. லட்சணம்தான் போ, மாரணிந்தல் சண்டைக்கும் உனக்கும் என்ன வந்தது? அதை பற்றி நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று கேட்டாள் வீரம்மா. ஏன் என்று நீயே கேட்கிறாயே? மாரணிந்தல் மகாராஜா குடும்பத்தை பற்றி நீதானே வருத்தப்பட்டாய்? மாரணிந்தல் கோட்டையை நம்முடைய வீரர்களும் வெள்ளைக்காரர்களும் சேர்ந்து முற்றுகை போட்டிருக்கிறார்களாமே. மாரணிந்தல் மகாராஜாவுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் என்ன கதி நேர்ந்ததோ என்று நினைத்தால் வருத்தமாயிருக்கிறது என்றாள் மாணிக்கவல்லி. அதற்காக நீயும் நானும் வருத்தப்பட்டு என்ன செய்வது கண்ணே? எல்லாம் விதியின்படி நடக்கும். 5-6 வருஷத்துக்கு முன்னால் 2 வம்சத்தாரும் எவ்வளவோ ஒற்றுமையாயிருந்தார்கள். அக்கறை சீமையிலிருந்து தலையிலே குடையை கவிழ்த்துக் கொண்டு இந்த வெள்ளைக்கார சாதியார் வந்த பிறகுதான் 2 வம்சங்களுக்கும் இப்படிப்பட்ட விரோதம் ஏற்பட்டது. 3 மாதத்துக்கு முன்னாலே கூட என் தங்கச்சியை பார்க்க மாரணிந்தல் போயிருந்தேன். அங்கு எல்லாரும் உலகநாத தேவரை பற்றி எவ்வளவு பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள் தெரியுமா? மன்மதன் மாதிரி லட்சணமாம், குணத்திலே தங்க கம்பியாம். அவர் வாயை திறந்து 2 வார்த்தைகள் பேசினால் பசி தீர்ந்து விடுமாம். போதும் வீரம்மா போதும், இப்படியெல்லாம் பேசி பேசித்தான் என் மனத்தில் என்னவெல்லாம் ஆசையை நீ கிளப்பி விட்டு விட்டாய்.
அதற்கு என்ன செய்யலாம் கண்ணே? உலகமெல்லாம் தேடினாலும் உலகநாத தேவரை போன்ற மாப்பிள்ளை கிடைப்பது சிரமம். அப்படிப்பட்டவருக்கு வாழ்க்கை படம் நீ கொடுத்து வைக்கவில்லை. இரண்டு ராஜ்யங்களுக்கும் ராணியாகும் பாக்கியம் உனக்கு கிடைக்கவில்லை. வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது. நான் சொன்னதையெல்லாம் அடியோடு மறந்துவிடு. சொல்லுவதையெல்லாம் சொல்லிவிட்டு மறந்து போய்விடு என்று சொன்னால் எப்படி மறக்க முடியும் வீரமா? அது போகட்டும். சண்டை சமாச்சாரம் ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரிந்தால் சொல்லு என்று இளவரசி கேட்டாள். மாரணேந்தல் கோட்டை இன்று காலையே பிடிபட்டு விட்டது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பாவம், மாரணேந்தல் மகாராஜாவும் மகாராணியும் இரண்டு ராஜகுமாரர்களும் என்ன கதி அடைந்தார்களோ என்று வீரம்மா சொல்லிக் கொண்டிருந்த போது சோலைமலை மகாராஜாவின் பாதரட்சை சத்தம் சமீபத்தில் கிரிச் கிரிச் என்று கேட்டது. உடனே வீரம்மா தன் வாயை மூடி அதன் மேல் விரலை வைத்து பேசாதே என்று சமிஞ்சை காட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். மகாராஜா அறைக்குள்ளே வந்ததும் இளவரசி எழுந்து நின்று வணங்கினாள். மாணிக்கம், ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கிறது என்று மகாராஜா கேட்டார். மாணிக்கவள்ளி உள்ளுக்குள் பயத்துடனே ஒன்றுமில்லை அப்பா என்று சொன்னாள். ஒன்றுமில்லை என்றால் முகம் ஏன் வாடியிருக்கிறது? வீரம்மா எங்கே? அவள் உன்னை சரியாக கவனித்துக் கொள்வதில்லை போலிருக்கிறதே என்று கோபக்குரலில் மகாராஜா கூறினார். இல்லை அப்பா, வீரம்மா எப்போதும் என்னுடனேதான் இருக்கிறாள். சற்று முன் கூட இங்கேதான் இருந்தாள். நீங்கள் வரும் சத்தம் கேட்ட பிறகுதான் சமையற்கட்டுக்கு சென்றாள். அப்பா, முன்னையெல்லாம் நீங்கள் என்னை அடிக்கடி பார்க்க வருவீர்கள், என்னுடன் பேசிக் கொண்டிருப்பீர்கள், என்னை கதை வாசிக்க சொல்லி கேட்பீர்கள், அங்கே இங்கே அழைத்து போவீர்கள். இப்போதெல்லாம் நீங்கள் என்னை பார்க்க வருவதே இல்லை. வந்தாலும் நின்றபடியே இரண்டு வார்த்தை பேசிவிட்டு போய்விடுகிறீர்கள். எனக்கு பொழுதே போகிறதே இல்லை. அதனாலேதான் உடம்பும் ஒரு மாதிரி இருக்கிறது என்றாள் மாணிக்கவல்லி. ஆமாம் குழந்தை, நீ சொல்வது மெய்தான். இப்போது நான் எடுத்திருக்கும் காரியம் மட்டும் ஜெயத்துடன் முடியட்டும். அப்புறம் முன்போல் அடிக்கடி இங்கே வந்து உன்னுடன் பேசிக் கொண்டிருப்பேன். உனக்கு தகுந்த மாப்பிளை கூடிய சீக்கிரம் நான் பார்த்தாக வேண்டும். இந்த சண்டை முடிந்தவுடனே அதுதான் எனக்கு காரியம் என்று மகாராஜா சொல்லிவிட்டு புன்னகை புரிந்தார். இளவரசி முகத்தை சுழித்துக் கொண்டு, அதற்கு அவசரம் ஒன்றுமில்லை அப்பா. உங்களை விட்டு பிரிந்து எங்கேயாவது தொலைதூரத்துக்கு போவதற்கு எனக்கு மனமில்லை. ஆனால் சண்டை இன்னும் முடியவில்லையா? மாரணேந்தல் கோட்டை இன்று காலை பிடிபட்டு விட்டதென்று வீரம்மா சொன்னாலே என்றாள். ஆம் கண்ணே, கோட்டை பிடிபட்டு விட்டது. அந்த மடையன் மாரணேந்தல் மகாராஜாவும் கடைசியில் தன்னந்தனியாக வாளேந்தி சண்டை போட்டு செத்தொழிந்தான். ஆனால் நான் எந்த களவாணி திருட்டு பயலை பிடிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேனோ அவன் பிடிபடவில்லை. இரவுக்கு இரவே தப்பி ஓடிவிட்டான். ஆனாலும் எங்கே ஓடிவிடப் போகிறான்? எப்படியும் அகப்பட்டுக் கொள்வான். அவன் மட்டும் என் கையில் சிக்கும் போது என்று சொல்லி சோலைமலை மகாராஜா பற்களை நரநரவென்று கடித்தார். இளவரசி சகிக்க முடியாத மனவேதனை அடைந்தாள். அதை வெளிக்காட்ட முடியாததால் வேதனை இன்னும் அதிகமாயிற்று. பேச்சை மாற்ற விரும்பி, மகாராணியும் இரண்டாவது பிள்ளையும் என்ன ஆனார்கள் என்று கேட்டாள். அவர்கள் இருவரையும் வெள்ளைக்கார தடியர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள். அவர்களை சென்னை பட்டணத்துக்கு கோட்டைக்கு பந்தோபஸ்துடன் அனுப்பி வைக்கப் போகிறார்களாம். இல்லாவிட்டால் அங்கே இருக்கும் பெரியதுரை கோபித்துக் கொள்வாராம். அவர்களை மட்டும் என்னிடம் ஒப்படைத்திருந்தால் இந்த திருட்டு பயல் உலகநாத தேவன் எங்கே போனான் என்பதை அவர்கள் வாய்மொழியாகவே கறந்திருப்பேன். இப்போதுதான் என்ன, அவன் நேற்று இரவு நமது கோட்டைக்கு அருகாமையில் வந்த வரைக்கும் தடயம் கிடைத்திருக்கிறது. நமது கோட்டையை சுற்றியுள்ள காடு மலைகளிலேதான் அவன் ஒளிந்திருக்க வேண்டும். இன்று இரவு 200 ஆட்கள் 90 நாய்களுடன் அவனை வேட்டையாடப் போகிறார்கள். அவன் எப்படி தப்புவான் என்று பார்க்கலாம். இவ்விதம் சொல்லி மகாராஜா சிரித்தது பேய்களின் சிரிப்பை போல் பயங்கரமாக ஒலித்தது. மாணிக்கவள்ளியின் உள்ளத்தை அரித்துக் கொண்டிருந்த வேதனை கவலை இவற்றுடன் இப்போது ஆவலும் பரபரப்பும் சேர்ந்து கொண்டன. மாரணேந்தல் இளவரசர் அகப்பட்டால் அவரை நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்பா என்று கேட்டாள். நல்ல கேள்வி கேட்டாய் மாணிக்கம், நல்ல கேள்வி. அதை பற்றித்தான் நானும் யோசித்துக் கொண்டிருந்தேன். யோசித்து ஒரு முடிவும் செய்துவிட்டேன். அவனை நமது கோட்டை வாசலுக்கு அப்பால் உள்ள ஆலமரத்தின் கிளையில் தூக்கு போட போகிறேன். தூக்கில் மாட்டிய உடனே அவன் செத்துவிடுவான். ஆனாலும் அவன் உடலை மரக்கிளையில் இருந்து இறக்க மாட்டேன். அங்கேயே அவன் தொங்கிக் கொண்டிருப்பான். கழுகும் காக்கையும் அவன் சதையை கொத்தி கொத்தி தின்ற பிறகு எலும்பு கூட்டை கூட எடுக்க மாட்டேன். சோலைமலை மகாராஜாவை அவமதித்தவனுடைய கதி என்ன ஆகும் என்பதை உலகம் எல்லாம் அறியும்படி அவனுடைய எலும்புக்கூடு ஒரு வருஷமாவது நமது கோட்டை வாசலில் தொங்க வேண்டும் என்றார் மகாராஜா. சொல்ல முடியாத பயங்கரத்தையும் அருவறுப்பையும் அடைந்த மாணிக்கவள்ளி கம்மிய குரலில், அப்பா இது என்ன கோரமான பேச்சு என்றார்.
பேச்சு இல்லை மாணிக்கம், வெறும் பேச்சு இல்லை. நான் சொன்னபடியே செய்கிறேனா இல்லையா என்று பார்த்துக் கொண்டிரு. இதோ நான் போய் ராத்திரி வேட்டைக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். நீ உன் உடம்பை கவனமாக பார்த்துக்கொள். வீரம்மா உன்னை சரியாக கவனித்துக் கொள்ளாவிட்டால் அந்த கழுதியை கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டு வேறொருத்தியை கொண்டு வந்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சோலைமலை மகாராஜா மறுபடியும் பாதரட்சை கிரீச் கிரீச் என்று சப்திக்க அவ்விடத்தை விட்டு வெளியேறினார். மகாராஜா போன பிறகு இளவரசி சிறிது நேரம் பிரம்மை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக பிரம்மை நீங்கி புத்தி தெளிவடைந்தது. இன்று முதல் மாரணேந்தல் மகாராஜாவாகிவிட்ட உலகநாத தேவருக்கு நேர்ந்துள்ள பெரிய அபாயத்தை நினைக்க நினைக்க அவரை அந்த அபாயத்திலிருந்து எப்படியாவது தப்புவிக்க வேண்டும் என்பதில் அவருடைய உறுதி வலுவடைந்தது. அன்று காலையிலேயே அவருடைய உள்ளத்தில் உதித்திருந்த காதல் வெறி கொண்டு வளர்ந்து முதிர்ந்தது. யோசித்து யோசித்து பார்த்து உலகநாத தேவரை காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் உண்டு என்பதை அவள் உணர்ந்தாள். அவரை சில நாள் வரையில் கோட்டைக்குள்ளேயே இருக்கும்படி செய்தாக வேண்டும். தந்தையின் கோபம் சிறிது தணிந்த பிறகு அவருக்கு தன்னிடம் உள்ள அன்பை பயன்படுத்தி அவருடைய பழிவாங்கும் உத்தேசத்தை கைவிட செய்ய வேண்டும். இந்த வழியை தவிர வேறு வழி கிடையாது என்று இளவரசி உறுதி செய்து கொண்டாள். பிறகு முன்னை விட அதிக ஆவலுடன் அவள் இரவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள். அத்தியாயம் 10. ஆண்டவன் சித்தம். கொஞ்சம் கொஞ்சமாக மாணிக்கவல்லியிடமிருந்து முன் அத்தியாயத்தில் கூறிய விவரங்களையெல்லாம் மகாராஜா உலகநாத தேவர் கேட்டு தெரிந்து கொண்டார். சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த பிறகு இளவரசியை ஏறிட்டு பார்த்து, உன் தந்தை என்னை பற்றி என்ன எண்ணியிருக்கிறார், என் பேரில் எவ்வளவு வன்மம் வைத்திருக்கிறார் என்று தெரிந்திருந்தும் என்னை இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயா என்று கேட்டார். முக்கியமாக அதனாலேதான் உங்களை இங்கேயே இருக்க சொல்லுகிறேன். இந்த கோட்டையில் இருந்தால்தான் நீங்கள் உயிர் தப்பி பிழைக்கலாம் என்றாள் இளவரசி மாணிக்கவல்லி. எப்படியாவது உயிர் தப்பி பிழைத்தால் போதும் என்று ஆசைப்படுகிறான் என்பதாக என்னை நீ நினைக்கிறாயா? மறவர் குலத்தில் இதற்கு முன் எத்தனையோ வீராதி வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். மதுரை சிம்மாசனத்தில் அமர்ந்து குமரிமுனை முதல் இமயமலை வரையில் வீரபாண்டிய மன்னர்கள் அரசு புரிந்து மறவர் குலத்துக்கு என்றும் அழியாத புகழை தந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் போன்ற மகாவீரன் என்பதாக என்னை நான் சொல்லிக் கொள்ளவில்லை. ஆயினும் உயிருக்கு பயந்து ஒளிந்து கொள்ளக்கூடிய அவ்வளவு கேவலமான கோழை அல்ல நான். வீர மறவர் குலத்துக்கும் புராதான மாரணேந்தல் வம்சத்துக்கும் அப்படிப்பட்ட கலங்கத்தை நான் உண்டாக்கக்கூடியவன் அல்ல. உலகநாத தேவர் மேலே பேசிக் கொண்டு போவதற்கு முன்னால் சோலைமலை இளவரசி குறுக்கிட்டு, ஐயா, அதோ குன்றின் மேல் தெரியும் சந்திரன் சாட்சியாக சொல்லுகிறேன், தங்களை உயிருக்கு பயந்தவர் என்றோ வீரமில்லாத கோழி என்றோ நான் ஒரு கணமும் நினைக்கவில்லை. எனக்கு உயிர்ப்பிச்சை அழியுங்கள் என்றுதான் தங்களை வேண்டிக் கொள்கிறேன். தங்களுக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்தது என்று தெரிந்தால் அதற்கு பிறகு என்னால் ஒரு நிமிஷமும் உயிர் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அப்படி இன்றைக்கே நீங்கள் கட்டாயம் போகத்தான் வேண்டும் என்றால் என்னையும் தங்களுடன் அவசியம் அழைத்துக் கொண்டு போக வேண்டும். தங்களுக்கு ஆகிறது எனக்கும் ஆகட்டும் என்றாள். அப்போது உலகநாத தேவருக்கு பூமி தம்முடைய காலின் கீழிருந்து நழுவி சென்று விட்டது போலவும் தாம் அந்தரத்தில் மிதப்பது போலவும் தோன்றியது. தம்முடைய காதில் விழுந்த வார்த்தைகள் தாம் உண்மையாக கேட்டவைதானா? அவற்றை சொன்னது இதோ தம் எதிரில் இருக்கும் திவ்ய சௌந்தரியவதியின் செவ்விதழ்தானா என்ற சந்தேகத்தினால் அவருடைய தலை சுற்றியது. சற்று பொறுத்து, நீ சொன்னதை இன்னொரு தடவை சொல்லு, என் செவிகள் கேட்டதை என்னால் நம்ப முடியவில்லை என்றார் மாரணேந்தல் மன்னர். ஏன் நம்ப முடியவில்லை? நிஜம்தான், நம்ப முடியாதுதான். என் தகப்பனாரை பற்றி நானே அவ்வளவு சொன்ன பிறகு அவருடைய மகளை நம்புங்கள் என்றால் எப்படி நம்ப முடியும்? என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை வராதுதான். எந்த சமயத்தில் என்ன துரோகம் செய்து விடுவேனோ என்று சந்தேகப்படுவதும் இயல்புதான். அப்படியானால் உங்கள் இடுப்பில் செருகியிருக்கும் கத்தியை எடுத்து என் நெஞ்சில் செலுத்தி ஒரேடியாக என்னை கொன்று போட்டு போய்விடுங்கள். அதன் பிறகாவது என்னிடம் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் அல்லவா? அதுவே எனக்கு போதும். அடிக்கடி தேம்பிக் கொண்டே மேற்கண்டவாறு பேசி வந்த மாணிக்கவல்லியை இடையில் தடுத்து நிறுத்த உலகநாத தேவரால் முடியவில்லை. அவளாக பேச்சை நிறுத்திவிட்டு கண்ணீரை மறைப்பதற்காக வேறு பக்கம் பார்த்த பிறகுதான் அவரால் பேச முடிந்தது. இளவரசி, என்ன வார்த்தை பேசுகிறாய்? உன்னிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. நீ கூறிய விஷயம் அவ்வளவு அதிசயமாக இருந்தபடியால் என்னுடைய காதை என்னால் நம்பவே முடியவில்லை. என் கண்ணே, இதோ பார் என்று கூறிய வண்ணம் பூஜைக்குரிய புஷ்பத்தை ஒரு பக்தன் பூச்செடியிலிருந்து எவ்வளவு மென்மையாக தொட்டு பறிப்பானோ அவ்வளவு மென்மையாக உலகநாத தேவர் இளவரசியின் மோவாயை பற்றி அவள் முகத்தை தம் பக்கம் திருப்பிக் கொண்டார். இன்னொரு தடவை சொல். உன்னை பெற்று வளர்த்து எவ்வளவோ அருமையாக காப்பாற்றி வரும் தகப்பனாரையும் இந்த பெரிய அரண்மனையையும் இதிலுள்ள சகல சம்பத்துகளையும் சுகபோகங்களையும் விட்டுவிட்டு
இன்று காலையிலே தான் முதன் முதலாக பார்த்த ஓர் அனாதியோடு புறப்பட்டு வருகிறேன் என்றா சொல்கிறார் என்றார். ஆமாம், அப்படித்தான் சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு பைத்தியம்தான் பிடித்து விட்டதோ என்னமோ. இன்று காலையிலேதான் உங்களை நான் முதன் முதலாக பார்த்திருந்தாலும் எத்தனையோ காலமாக உங்களை பார்த்து பேசி பழகியது போல் இருக்கிறது. உங்களை விட்டு ஒரு நிமிஷமும் என்னால் பிரிந்திருக்க முடியாது. உங்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள். உங்களுடைய விரோதிகள் எல்லாரும் எனக்கும் விரோதிகள் என்பதாகவும் தோன்றுகிறது. இன்று சாயங்காலத்திலிருந்து என்னுடைய தகப்பனாரின் மேலேயே கோபமாயிருக்கிறது. இளவரசி, வேண்டாம். இந்த மாதிரி தெய்வீகமான அன்பை பெறுவதற்கு நான் எவ்விதத்திலும் தகுதியுடையவன் அல்ல. எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியவன் நான். துன்பமும் துயரமும் அனுபவிப்பதற்காகவே பிறந்திருக்கும் துரதிருஷ்டசாலி. கட்ட துணி இல்லாத ஆண்டி பரதேசியை பார்த்து உனக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னால் அது தகுதியாயிருக்குமா? கடவுளுக்குத்தான் பொறுக்குமா? கடவுளுக்கு பொறுக்காது என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவனுடைய சித்தம் நம் இருவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று இருந்திராவிட்டால் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? உங்களுக்கு ஏன் எதிரியின் கோட்டைக்குள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது? நான் எதற்காக ராத்திரியெல்லாம் தூக்கம் பிடிக்காமல் புரண்டு கொண்டிருந்து விட்டு அதிகாலை நேரத்தில் கூட்டத்தில் பூப்பறிப்பதற்காக வருகிறேன்? சோலைமலை முருகனுடைய சித்தத்தினாலேயே இவ்விதமெல்லாம் நடந்திருக்க வேண்டும். ஆண்டவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக தாங்கள் தான் பேசுகிறீர்கள். இளவரசி, நீ என்னதான் சொன்னாலும் சரி, எப்படித்தான் வாதாடினாலும் சரி, பயங்கரமான அபாயங்கள் நிறைந்த மகா சமுத்திரத்தில் குதிக்கப் போகும் நான் கள்ளம் கபடமற்ற ஒரு பெண்ணையும் என்னோடு இழுத்துக்கொண்டு குதிக்க மாட்டேன். அத்தகைய கல் நெஞ்சமுடைய கிராதகன் அல்ல நான். அப்படியானால் நான் சொல்வதை கேளுங்கள். இங்கேயே இன்னும் சில நாள் தங்கியிருங்கள். உங்களுக்கும் அபாயம் ஏற்படாது, எனக்கும் கஷ்டமில்லை. அது எப்படி மாணிக்கவல்லி? உன் தகப்பனார் என்னை அவ்வளவு கொடுமையாக தண்டிக்க எண்ணியிருக்கும் போது இந்த கோட்டைக்குள்ளே நான் தங்கியிருப்பது எப்படி பத்திரமாகும்? இங்கே இருப்பதுதான் எனக்கு ரொம்பவும் அபாயம். அது உனக்கு தெரியவில்லையா? இதை கேட்ட மாணிக்கவல்லி உலகநாத தேவரை கம்பீரமாக ஏறிட்டு பார்த்து கூறினார். ஐயா, என் தகப்பனார் மிகவும் பொல்லாதவர்தான், மூர்க்க குணம் உள்ளவர்தான். உங்களிடம் அவர் அளவில்லாத கோபம் கொண்டிருப்பது உண்மையே. ஆனாலும் அவருக்கு என்னிடம் மிக்க அன்பு உண்டு. அவருடைய ஏக புதல்வினான், தாயில்லா பெண். என்னை அவருடைய கண்ணுக்குள் இருக்கும் மணி என்று கருதி காப்பாற்றி வருகிறார். அவர் கோப வெறியில் இருக்கும் போது அவருடன் பேசுவதில் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் சாந்தம் அடைந்திருக்கும் சமயம் பார்த்து பேசி அவருடைய மனதை மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இத்தனை காலமும் நான் கேட்டதே அவர் இல்லை என்று சொன்னதில்லை. உங்கள் விஷயத்திலும் அவருடைய மனதை மாற்ற என்னால் முடியும் என்று நிச்சயம் நம்புகிறேன். அதற்கு நீங்கள் மட்டும் உதவி செய்ய வேண்டும். நான் சொல்கிற வரையில் இங்கேயே இருக்க வேண்டும். நீ சொல்லுகிறபடி இங்கே இருப்பதற்கு நான் இஷ்டப்பட்டாலும் அது எப்படி சாத்தியம்? இந்த அரண்மனை தோட்டத்தில் நான் ஒருவர் கண்ணிலும் படாமல் காலங்கழிக்க முடியுமா? தோட்டக்காரர்கள் வேலைக்காரர்கள் வரமாட்டார்களா? வேலைக்கு வேலை நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து போட்டுக் கொண்டிருக்க முடியுமா? திடீரென்று என்றாவது ஒரு நாள் உன் தகப்பனார் இங்கே வந்து என்னை பார்த்து விட்டால், அல்லது நீயும் நானும் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்து விட்டால் எவ்வளவு விபரீதமாக முடியும்? இளவரசி, கொஞ்சம் யோசித்துப்பார். உனக்கும் கஷ்டத்தை உண்டாக்கிக் கொண்டு என்னையும் வீணான ஆபத்துக்கு உள்ளாக்காதே என்று உலகநாத தேவர் சொல்லி வந்தபோது இளவரசு குறுக்கிட்டு பேசினாள். நான் எல்லாவற்றையும் மிக நன்றாக யோசித்து விட்டுதான் சொல்லுகிறேன். தங்களுடைய பத்திரத்தை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த பெரிய அரண்மனைக்கு பின்னால் சின்ன நாச்சியார் அரண்மனை என்று ஒரு கட்டிடம் இருக்கிறது. அது வெகு காலமாக பூட்டி கிடக்கிறது. எங்கள் வம்சத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அரசாண்ட மகாராஜா என் பாட்டனாருக்கு பாட்டனார். தம்முடைய சின்னராணியின் பேரில் ஏதோ சந்தேகப்பட்டு அந்த அரண்மனையில் அவளை தனியாக பூட்டி வைத்திருந்தாராம். அதற்கு பிறகு அங்கே யாரும் வசித்தது கிடையாதாம். அந்த அரண்மனையின் சாவி என்னிடம் இருக்கிறது. தாங்கள் அங்கே பத்திரமாக இருக்கலாம். அப்பா கோட்டையில் இல்லாத நாட்களில் இருட்டிய பிறகு நாம் சந்திக்கலாம். என்னுடைய செவிலித்தாய் வீரம்மா எனக்காக உயிரை கொடுக்கக்கூடியவள். உங்களிடமும் அவளுக்கு ரொம்ப மரியாதை உண்டு. உங்களை பற்றி இந்திரன் சந்திரன் என்றெல்லாம் என்னிடம் புகழ்ந்து பேசியிருக்கிறாள். அவள் மூலமாக தங்களுக்கு சாப்பாடு அனுப்புகிறேன். அந்த ஏற்பாட்டை எல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள். நான் சொல்லுகிறபடி கொஞ்ச காலம் இங்கே இருப்பதாக மட்டும் தாங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். இப்படி இளவரசி சொல்லிக் கொண்டிருந்த போது கோட்டை மதிலுக்கு அப்பால் வேட்டை நாய்கள் உருவுகின்ற சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து நாய்கள் குறைக்கும் சத்தமும் கேட்டது. இளவரசி சட்டென்று உலகநாத தேவரின் இரண்டு கரங்களையும் கெட்டியாக பற்றிக் கொண்டாள். அவளுடைய உடம்பெல்லாம் அப்போது நடுங்கியதை உலகநாத தேவர் உணர்ந்தார். அவளுடைய மார்பு படபடவென்று அடித்துக் கொண்ட சத்தம் கூட தேவரின் காதில் லேசாக கேட்டது. அதோ நாய் குறைக்கிறதே, அந்த இடத்திற்கு அருகில்தானே தாங்கள் கோட்டை மதிலை தாண்டி குதித்தீர்கள்.
என்று மாணிக்கவல்லி நடுக்கத்துடன் கேட்டதற்கு உலகநாத தேவர் ஆமாம் என்று கம்மிய குரலில் விடையளித்தார். வேட்டை நாய்கள் மேலும் குறைத்தன. அவற்றை யாரோ அதட்டி உசுப்பிய சத்தமும் அவர்களுக்கு கேட்டது. மாணிக்கவல்லி முன்னைவிட கெட்டியாக உலகநாத தேவரின் கைகளை பிடித்துக் கொண்டு கண்ணீர் ததும்பிய கண்களால் அவரை பார்த்து, ஐயா, தங்களை ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். தங்களுடைய ஜன்ம விரோதியின் மகளாயிருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமாவது என்னை நம்புங்கள். இன்று ராத்திரி நீங்கள் வெளியே போக வேண்டாம் என்று கல்லும் கரையும் குரலில் கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே உள்ளம் கனிந்து ஊனும் உருகி போயிருந்த மாரணேந்தல் மகாராஜா மேற்படி வேண்டுகோளை கேட்டதும், இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, இனி என்றைக்குமே உன் விருப்பம்தான் எனக்கு கட்டளை. நீ என் ஜன்ம விரோதியின் மகள் அல்ல, அன்பினால் என்னை அடிமை கொண்ட அரசி. போகலாம் என்று நீ சொல்லுகிற வரையில் நான் இங்கிருந்து போகவில்லை என்றார். இதை கேட்ட மாணிக்கவல்லி உணர்ச்சி மிகுதியால் நினைவை இழந்து மாரணேந்தல் அரசரின் மடியில் சாய்ந்தார். அத்தியாயம் 11. அரண்மனை சிறை. மறுநாள் காலையில் குமாரலிங்கம் உறக்கம் நீங்கி கண் விழித்து எழுந்தபோது சூரியன் உதயமாகி மலைக்கு மேலே வெகு தூரம் வந்திருப்பதை பார்த்தான். அப்பா, இவ்வளவு நேரமா தூங்கிவிட்டோம். பல தினங்கள் தூக்கமில்லாமல் அலைந்ததற்கு பதிலாக இப்போது வட்டி சேர்த்து தூங்குகிறோம் போலிருக்கிறது என்று எண்ணி தனக்குத்தானே நகைத்துக் கொண்டான். சுற்றும் முற்றும் பார்த்து தான் படுத்திருந்த இடத்தை கவனித்ததும் அவனுடைய நகைப்பு தடைப்பட்டது. முதல் நாள் காலையில் தான் படுத்து தூங்கிய வசந்த மண்டபம் அல்ல அது என்பதையும், அந்த பழைய கோட்டைக்குள்ளே இடிந்து கிடந்த பல பாழும் கட்டடங்களின் ஒன்றின் மேல்மச்சு தளம் அது என்று தெரிந்து கொண்டதும் அவனுக்கு ஒரே வியப்பும் திகைப்புமாய் போய்விட்டது. நேற்றிரவு தான் இந்த கட்டிடத்துக்கு வந்து மேல்தளத்தில் ஏறி படுத்துக் கொண்டதாக அவனுக்கு நினைவுக்கு வரவே இல்லை. உறக்க கலக்கத்தோடு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கையில் தற்செயலாக இங்கே வந்ததும் படுத்து தூங்கி போயிருக்க வேண்டும். இது என்ன கட்டிடமாயிருக்கும்? ஒருவேளை, ஆஹா, சந்தேகம் என்ன? சின்ன நாச்சியார் அரண்மனை என்பது இதுவாகத்தான் இருக்க வேண்டும். பிறகு ஒவ்வொன்றாக இரவில் கனவிலே கண்ட நிகழ்ச்சிகள், கேட்ட சம்பாஷணைகள் எல்லாம் குமரிக்கொண்டு ஞாபகம் வந்தன. உண்மையில் அவ்வளவும் கனவுதானா? கனவு என்றால் அனுபவங்கள் எல்லாம் அவ்வளவு உண்மை போல தோன்றுமா? ஒரே நாள் இரவில் 10-15 தினங்களின் நிகழ்ச்சிகளை உண்மை போல் உணர்ந்து அனுபவிக்க முடியுமா? அந்த அனுபவங்களும் 10-15 வருஷங்களில் நீடித்த அனுபவங்களைப் போல உள்ளத்தில் பதிய முடியுமா? இந்த பாழும் கோட்டையில் ஏதோ மாயமந்திரம் இருக்கிறது. பொன்னம்மாள் சொன்னபடி மோகினி பிசாசு இல்லாவிட்டால் வேறு ஏதோ ஒரு மாய பிசாசோ பில்லி சூனியமோ கட்டாயம் இங்கே இருக்கிறது. சேர்ந்தாற்போல் சில நாள் இங்கே இருந்தால் மனுஷனுக்கு பைத்தியம் பிடித்தாலும் பிடித்து விடலாம். உடனே இங்கிருந்து நடையை கட்ட வேண்டியதுதான். பொன்னம்மாளை மறுபடியும் பார்க்காமலே போய்விடுகிறதா? அழகுதா, பொன்னம்மாளாவது கண்ணம்மாளாவது. 5ஆம் வகுப்பு கூட பூர்த்தியாகாத படிக்காத பட்டிக்காட்டு பெண்ணுக்கும், காலேஜ் படிப்பையெல்லாம் கரைத்து குடித்த தேசபக்த வீரனுக்கும் என்ன சிநேகிதம், என்ன உறவு ஏற்படக்கூடும்? இந்த பாழும் கோட்டையில் உள்ள ஏதோ ஒரு மாய சக்தியால் தான் பொன்னம்மாளை பற்றிய நினைவே தன் மனத்தில் உண்டாகிறது. உடனே இங்கிருந்து புறப்பட வேண்டியதுதான். வேறு எங்கே போனாலும் பாதகமில்லை, இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இவ்வாறு தீர்மானித்துக் கொண்டு அந்த பழைய மாளிகை மச்சிலிருந்து கீழே குதித்து ஒற்றையடி பாதையை நோக்கி குமாரலிங்கம் நடந்தான். திடீரென்று நாய்க்குரைக்கும் சத்தம் கேட்டது. குமாரலிங்கத்தின் நாவும் தொண்டையும் ஒரு நொடியில் வறண்டு விட்டன. அப்படிப்பட்ட பயங்கர பீதி அவனை பற்றி கொண்டது. காரணம் என்னவென்று யோசித்து பார்த்தால் நம்ப முடியாத அசட்டு காரணம்தான். இரவில் கனவிலே கேட்ட வேட்டை நாயின் குறைப்பு சத்தத்தை அது அவனுக்கு நினைவூட்டியதுதான். காரணம் எதுவாயிருந்தாலும் மனதில் தோன்றிய பீதி என்னவோ உண்மையாயிருந்தது. சட்டென்று பக்கத்தில் இருந்த இடிந்த பாழஞ்சுவர் ஒன்றுக்கு பின்னால் மறைந்து நின்று ஒற்றையடி பாதையில் யார் வருகிறார்கள் என்று கவனித்தான். அவன் மறைந்து நின்றதும் கவனித்ததும் வீண் போகவில்லை. சில நிமிஷத்துக்கெல்லாம் கையில் தடியுடன் ஒரு மனிதன் முன்னால் வர அவனை தொடர்ந்து ஒரு நாய் வந்தது. நாய் என்றால் தெருவில் தெரியும் சாமானிய நாய் அல்ல, பிரம்மாண்டமான வேட்டை நாய். முன்காலை தூக்கி கொண்டு அது நின்றால் சரியாக ஓர் ஆள் உயரம் இருக்கும். எருமை மாட்டை ஒரே அறையில் கொன்று தோளிலே தூக்கி போட்டுக் கொண்டு அனாயசமாக போகக்கூடிய வேங்கை புலியுடன் சரிசமமாக சண்டையிடக்கூடிய நாய் அது. குமாரலிங்கம் மறைந்து நின்ற பாழும் சுவருக்கு அருகில் அந்த நாய் வந்தபோது மேற்படி சுவரை நோக்கி குறைத்தது. முன்னால் வந்த மனிதன் திரும்பி பார்த்து, சீ கழுத, சும்மாயிரு என்று சொல்லிவிட்டு கைத்தடியால் நாயின் தலையில் பட்டென்று ஓர் அடி போட்டான். நாய் ஒரு தடவை உருமிவிட்டு பிறகு பேசாமல் சென்றது. மனிதன் நாயை அடித்த சம்பவத்தை குமாரலிங்கம் சரியாக கவனிக்கவில்லை. கவனிக்க முடியாதபடி அவனுடைய மனதில் வேறொன்று ஆழமாக பதிந்துவிட்டது. அப்படி பதிந்தது
நன்றாக தெரிந்த அந்த மனிதனுடைய முகம்தான். முறுக்கிவிட்ட மீசையோடு கூடிய அந்த முரட்டு முகம் மாணிக்கவல்லியின் தந்தை சாக்ஷாத் சோலைமலை மகாராஜாவின் முகத்தைப் போலவே தத்ரூபமாக இருந்தது. சுவரை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தபடியினால் குமாரலிங்கத்துக்கு தலை சுற்றிய போதிலும் கீழே விழாமல் தப்பிக்க முடிந்தது. மனிதனும் நாயும் மறைந்த பிறகு குமாரலிங்கம் கோட்டை மதில் ஓரமாக ஓடிய சிறு கால்வாய்க்கு சென்று முகத்தையும் சிரசையும் குளிர்ந்த தண்ணீரினால் அலம்பிக் கொள்ள விரும்பினான். அதனால் தன் மனம் தெளிவடையும் என்று மேலே யோசனை செய்து எங்கே போவதென்று தீர்மானிக்கலாம் என்றும் எண்ணினான். அவ்விதமே கால்வாயை நோக்கி சென்றான். போகும்போது சோலைமலை மகாராஜாவை எந்த சந்தர்ப்பத்திலே அவன் பார்த்தான் என்பதும் இளவரசி மாணிக்கவள்ளிக்கும் அவருக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகளும் திரும்ப திரும்ப அவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருந்தன. மாரணேந்தல் மகாராஜா உலகநாத தேவர் சோலைமலை கோட்டையில் வெகு காலமாக பூட்டி கிடந்த சின்ன நாச்சியார் அரண்மனையில் சுமார் 15 தினங்கள் வசித்தார். அந்த அரண்மனை வாசம் ஒரு விதத்தில் அவருக்கு சிறைவாசமாகத்தான் இருந்தது. சிறைவாசத்திலும் தனி சிறைவாசம்தான். ஆனாலும் சொர்க்கவாசத்தின் ஆனந்தத்தை அவர் அந்த நாட்களில் அனுபவித்துக் கொண்டிருந்தார். பகலெல்லாம் அந்த அரண்மனை சிறையின் மேன்மாடத்தில் அவர் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருப்பார். அவருடைய கால்கள் நடந்து கொண்டிருக்கையில் உள்ளம் என்னவெல்லாமோ ஆகாச கோட்டைகளை கட்டி கொண்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அருகே அவர் அடிக்கடி வந்து நின்று எதிரே தோன்றிய பெரிய அரண்மனையை நோக்குவார். அந்த அரண்மனையின் மேல்மாடி முகப்பில் சில சமயம் ஒரு பெண் உருவம் உலாவிக் கொண்டிருக்கும். இளவரசி மாணிக்கவல்லி தமக்காகவே அங்கு வந்து நிற்கிறாள், உலாவுகிறாள் என்பதை எண்ணும் போதெல்லாம் அவருடைய உள்ளம் துள்ளி குதிக்கும். தினம் 3 வேளையும் வீரமா அக்கம் பக்கம் பார்த்து கொண்டு புறப்படுவாள். சின்ன அரண்மனைக்கு ஒழுங்காக சாப்பாடு கொண்டு வந்து வைத்துவிட்டு போவாள். சூரியன் அஸ்தமித்து இரவு ஆரம்பித்ததோ இல்லையோ சிறைக்கதவு திறக்கப்படும். உடனே உலகநாத தேவர் கோதண்டத்திலிருந்து கிளம்பிய ராமபானத்தைப் போல நேரே வசந்த மண்டபத்துக்கு போய் சேர்வார். சீக்கிரத்திலேயே மாணிக்கவள்ளியும் அங்கு வந்து விடுவாள். அப்புறம் நேரம் போவதே அவர்களுக்கு தெரியாது. வருங்காலத்தை பற்றி எத்தனையோ மனோராஜ்ய இன்ப கனவுகளை கண்டார்கள். இடையிடையே ஒருவரை ஒருவர் நேரமாகிவிட்டது பற்றி எச்சரித்துக் கொள்வார்கள். எனினும் வெகு நேரம் சென்ற பிறகுதான் இருவரும் தத்தம் ஜாகைக்கு செல்வார்கள். இப்படி ஒவ்வொரு தினமும் புதிய புதிய ஆனந்த அனுபவங்களை அவர்களுக்கு தந்துவிட்டு போய்க் கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் பகல் வேளை முழுவதும் இளவரசியை அரண்மனை மேல்மாடி முகப்பில் காணாதபடியால் உலகநாத தேவர் ஏமாற்றமும் கவலையும் அடைந்தார். சூரியன் அஸ்தமித்த பிறகு வழக்கம்போல் வசந்த மண்டபத்துக்கு போய் அவர் காத்திருந்ததும் வீணாயிற்று. ஏதேதோ விவரமில்லாத பயங்களும் கவலைகளும் மனதில் தோன்றி அவரை வதைத்தன. மனதை துணிவுபடுத்திக் கொண்டு பெரிய அரண்மனைக்கு சமீபமாக சென்று நின்றார். இருவர் பேசும் குரல்கள் கேட்டன. ஒரு குரல் மாணிக்கவள்ளியின் இனிமைமிக்க குரல்தான். இன்னொரு குரல் ஆண் குரல். அவனுடைய தகப்பனாரின் குரலாகத்தான் இருக்க வேண்டும். அடர்த்தியான செடியின் மறைவிலே நன்றாக ஒளிந்து நின்று கொண்டு அந்த இடத்தின் வழியாக உலகநாத தேவர் உள்ளே பார்த்தார். அவர் எதிர்பார்த்தபடியே தந்தையும் மகளும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆஹா, அவ்வளவு அழகும் சாந்த குணமும் பொருந்திய இனிய மகளை பெற்ற தகப்பனாரின் முகம் எவ்வளவு கடுகடுப்பாகவும் குரோதம் கொதித்துக் கொண்டும் இருக்கிறது. இதை பற்றி அதிகமாக சிந்திப்பதற்குள்ளே அவர்களுடைய சம்பாஷணையில் சில வார்த்தைகள் அவர் காதில் விழுந்தன. உடனே பேச்சை காது கொடுத்து கவனித்து கேட்க ஆரம்பித்தார். சோலைமலை மகாராஜாவுக்கும் அவருடைய அருமை மகளுக்கும் பின்வரும் சம்பாஷணை நடந்தது. ஏது ஏது, உலகநாத தேவனுக்காக நீ பரிந்து உருகி பேசுகிறதை பார்த்தால் கொஞ்ச நாளில் அவனை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று கூட சொல்லுவாய் போலிருக்கிறதே. நீங்களும் தான் எனக்கு அடிக்கடி மாப்பிளை தேட வேண்டிய கஷ்டத்தை பற்றி சொல்லுகிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாமற் போனால் நல்லது தானே அப்பா? என் கண்ணே, உன் தாயார் காலமான பிறகு உன்னை வளர்ப்பதற்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். அதே போல் இந்த கஷ்டத்தையும் நானே சுமந்து கொள்கிறேன். உனக்கு அந்த கவலை வேண்டாம். எனக்கு கவலை இல்லாமல் எப்படி இருக்கும் அப்பா? நீங்கள் பார்க்கும் மாப்பிள்ளை என் மனதுக்கு பிடித்திருக்க வேண்டாமா? நான் தானே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஆயுள் முழுவதும் அவரோடு நான் தானே இருந்தாக வேண்டும். என் செல்வ கண்மணி, உன்னை கல்யாணம் செய்து கொள்கிற கழுதை உன்னை சரிவர வைத்துக் கொள்ளாவிட்டால் அவன் தவடியில் 4 அறை கொடுத்து விட்டு உன்னை திரும்ப இங்கே அழைத்துக் கொண்டு வந்து விடுவேன். இப்போது இருப்பது போல எப்போதும் நீ இந்த சோலைமலை கோட்டையின் மகாராணியாக இருக்கலாம். அது எப்படி அப்பா? ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்ட பிற்பாடு நான் திரும்பவும் இங்கே வந்து சந்தோஷமாக இருக்க முடியுமா? இந்த அரண்மனையில் உன்னுடைய சந்தோஷத்துக்கு என்ன குறைவு மாணிக்கம்? பெண்ணாய் பிறந்தவர்கள் புருஷன் வீட்டுக்கு போவதுதானே முறைமை அப்பா? அது முறைமைதான் கண்ணே. ஆனால் தகப்பனார் பார்த்து கல்யாணம் செய்து கொடுக்கிற போது அப்படி கொடுக்கிற புருஷனுடைய வீட்டுக்கு மகள் போக வேண்டும். நாம் எல்லாம் மானம் ஈரமற்ற வெள்ளைக்கார ஜாதி அல்ல. வெள்ளைக்கார ஜாதியில் பெண்கள் தாங்களே புருஷர்களை தேடிக் கொள்வார்களாம். மோதிரம் மாற்றிக்கொண்டால் அவர்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது போலவாம்.
அவருடைய சிரிப்பு ஒருவாறு அடங்கிய பிறகு மறுபடியும் சம்பாஷணை தொடர்ந்தது. அப்பா, வெள்ளைக்கார சாதியை பற்றி அடிக்கடி புகழ்ந்து பெருமைப்படுத்தி பேசுவீர்களே, இன்றைக்கு ஏன் இந்த மாதிரி பேசுகிறீர்கள்? நானா வெள்ளைக்காரர்களை புகழ்ந்து பேசினேன்? அதற்கென்ன, அவர்கள் சண்டையில் கெட்டிக்காரர்கள், துப்பாக்கியும் பீரங்கியும் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பேன். மற்றபடி அவர்களைப் போல் கல்யாணம் முதலிய காரியங்களில் வியவஸ்தை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லையே. அப்பா, கல்யாண விஷயத்தில் வெள்ளைக்காரர்கள் வியவஸ்தை இல்லாதவர்கள் என்று எப்படி சொல்லலாம்? நம்முடைய தேசத்திலும் பழைய காலத்தில் அவ்விதம்தானே நடந்தது. ராஜகுமாரிகள் சுயம்வரத்தில் தங்கள் மனதுக்கு உகந்த புருஷனை தேர்ந்தெடுத்து மாலையிடவில்லையா? தமயந்தியும் சாவித்திரியும் வியவஸ்தை இல்லாதவர்களா? இதை கேட்ட சோலைமலை மகாராஜா சிறிது நேரம் திகைத்து போய் நின்றார். பிறகு, மாணிக்கம், வெளி உலகம் இன்னதென்று தெரியாமல் இந்த அரண்மனையில் அடைப்பட்டு கிடக்கும் போதே நீ இவ்வளவு கெட்டிக்காரியாக இருக்கிறாயே! உனக்கு தகுந்த புருஷனை நான் எங்கிருந்து பிடிக்கப் போகிறேன்? பழைய நாட்களிலே போல மதுரை பட்டணத்தில் பாண்டிய ராஜ்யத்தை ஸ்தாபித்து விட்டு எந்த மறவர் குலத்து வீரன் உன்னை பட்டத்து ராணியாக்குகிறேன் என்று வருகிறானோ அவனுக்குத்தான் உன்னை கட்டி கொடுப்பேன். வேறு எந்த கழுதியாவது வந்தால் அடித்து துரத்துவேன் என்று சொல்லிவிட்டு இடி இடியே என்று சிரித்தார். மறுபடியும், அதெல்லாம் கிடக்கட்டும் மாணிக்கம், நீ உன் உடம்பை சரியாக பார்த்துக்கொள். ராத்திரியில் வெகுநேரம் வரையில் தோட்டத்தில் சுற்றிவிட்டு வருகிறாயாமே, அது நல்லதல்ல. இளம் பெண்கள் ராத்திரியில் சீக்கிரம் படுத்து தூங்க வேண்டும். இன்றைக்காவது சீக்கிரமாக போய் படுத்துக்கொள் என்றார். ராத்திரியில் எனக்கு சீக்கிரமாக தூக்கம் வருகிறதில்லை அப்பா. அதனால்தான் நிலா நாட்களில் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்துக் கொண்டு சிறிது நேரம் தோட்டத்தில் உலாவி விட்டு வருகிறேன் என்றாள் மாணிக்கவல்லி. அடடே, அதுதான் கூடாது. சிறு பெண்கள் நிலாவில் இருக்கவே கூடாது, சந்திரனையே பார்க்க கூடாது. அப்படி சந்திரனையே பார்த்துக் கொண்டிருந்த பெண்கள் சிலருக்கு சித்தப்பிரமை பிடித்திருக்கிறது என்று சொல்லி வந்த மகாராஜா திடீரென்று பேச்சை நிறுத்தி, அது என்ன சத்தம் என்று கேட்டுக்கொண்டு அந்த இடத்தின் வழியாக வெளியே பார்த்தார். மாணிக்கவல்லியின் முகத்தில் பெரும் கிளர்ச்சியுடன், ஒன்றுமில்லையே அப்பா, வெளியில் ஒரு சத்தமும் கேட்கவில்லையே என்றாள். உண்மை என்னவென்றால், சற்று முன்னால் மகாராஜா அங்கிருந்து போவதற்காக எழுந்ததை பார்த்தவுடனே தோட்டத்தில் செடிகளின் மறைவில் நின்று கொண்டிருந்த உலகநாத தேவர் இன்னும் சிறிது பின்னால் நகர்ந்தார். அப்போது செடிகளின் இலைகள் அசைந்ததனால் உண்டான சலசலப்பை கேட்டுவிட்டுத்தான், அது என்ன சத்தம் என்று சோலைமலை மகாராஜா கேட்டார். மேற்படி கேள்வி உலகநாத தேவரின் காதில் விழுந்தபோது அவருடைய குடலும் நெஞ்சும் நுரையீரலும் மேலே கிளம்பி தொண்டைக்குள் வந்து அடைத்துக் கொண்டது போலிருந்தது. அப்போது நினைத்து பார்த்தாலும் குமாரலிங்கத்துக்கு மேலே சொன்னது போன்ற தொண்டையை அடைக்கும் உணர்ச்சி ஏற்பட்டது. எப்படியோ சமாளித்துக் கொண்டு தட்டு தடுமாறி நடந்தான். சலசலவென்று சத்தத்துடன் ஓடிய தெளிந்த நீரையுடைய சின்னஞ்சிறு கால்வாயின் கரையை அடைந்தான். குளிர்ந்த தண்ணீரினால் முகத்தை நன்றாய் அலம்பிக் கொண்ட பிறகு தலையிலும் தண்ணீரை வாரி வாரி ஊற்றிக்கொண்டான். ஓஹோ, இங்கே வந்திருக்கிறீர்கள் என்ற இனிய குரலை கேட்டு குமாரலிங்கம் தலை நிமிர்ந்து பார்த்தான். கையில் ஒரு சிறு சட்டியுடன் பொன்னம்மாள் கரை மீது நின்று கொண்டிருந்தாள். குமாரலிங்கத்தின் வாயிலிருந்து அவனை அறியாமல், மாணிக்கவல்லி, வந்துவிட்டாயா என்ற வார்த்தைகள் வெளிவந்தன. அத்தியாயம் 12. அப்பாவின் கோபம். பொன்னம்மாள் சிறிது நேரம் திறந்த வாய் மூடாமல் அதிசயத்துடன் குமாரலிங்கத்தையே பார்த்துக் கொண்டு நின்றாள். குமாரலிங்கம் தன்னுடைய தவறை உணர்ந்தவனாய் கரை மீது ஏறி பொன்னம்மாளின் அருகில் வந்தான். பொன்னம்மா, சட்டியில் என்ன சோறு கொண்டு வந்திருக்கிறாயா? அப்படியானால் குடு, நீ நன்றாயிருப்பாய், பசி பிராணன் போகிறது என்றான். பொன்னம்மாள் அதற்கு பதில் சொல்லாமல், சற்று முன்னால் ஒரு பெண் பிள்ளையின் பெயர் சொன்னாயே, அந்த பெண் யார் என்று கேட்டாள். என்னமோ பைத்தியக்காரத்தனமாய்தான் சொன்னேன். அது யாரா இருந்தால் இப்போது என்ன? அந்த சட்டியை இப்படி கொடு, நான் சாப்பிட வேண்டும். முடியாது, நீ நிஜத்தை சொன்னால் தான் கொடுப்பேன், இல்லாவிட்டால் இதை திரும்ப கொண்டு போய் விடுவேன். என்ன சொல்ல வேண்டும் என்கிறாய்? ஏதோ ஒரு பெயர் சொன்னாயே, அதுதான், மாணிக்கவல்லி என்று சொன்னேன். அவள் யார்? அப்படி ஒருத்தியை ஊரிலே விட்டுவிட்டு வந்திருக்கிறாயா? உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? இல்லை பொன்னம்மா, இல்லை. கல்யாணம் என்ற பேச்சையே நான் காதில் போட்டுக் கொள்வதில்லை. சுவாமி விவேகானந்தர் என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நாட்டில் ஒவ்வொரு மூடனும் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறான் என்றார். நம்முடைய தேசம் சுதந்திரம் அடையும் வரை நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை. தேசம், தேசம், தேசம். உனக்கு தேசம் நன்றாயிருந்தால் போதும், வேறு யார் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை. ஆமாம் பொன்னம்மா, அது நிஜம். தேசம் நன்றாயிருந்தால் தானே நாம் எல்லோரும் நன்றாயிருக்கலாம். தேசமும் ஆச்சு, நாசமத்து போனதும் ஆச்சு. சரி, அந்த சட்டியை இப்படி கொடு. அதெல்லாம் முடியாது, நான் கேட்டதற்கு பதில் சொன்னால் தான் தருவேன். எதற்கு பதில் சொல்ல வேண்டும்? யாரோ ஒருத்தியின் பெயரை சொன்னாயே இப்போது,
அவள் யார்? பொன்னம்மாள் கடுமையான கோபம் கொண்டவள் போல் நடித்து, அப்படியானால் நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்க தொடங்கினாள். பொன்னம்மா, உனக்கு புண்ணியம் உண்டு. கொண்டு வந்த சோற்றை கொடு. சாப்பிட்ட பிறகு நீ கேட்டதற்கு பதில் நிச்சயமாக சொல்லுகிறேன். முன்னாலேயே அப்படி சொல்வதுதானே? வீண் பொழுதுபோக்க எனக்கு இப்போது நேரம் இல்லை. அப்பா வேறு ஊரில் இருந்து வந்துவிட்டார். இதை கேட்டதும் குமாரலிங்கத்தின் மனதில் ஒரு சந்தேகம் உதித்தது. பொன்னம்மா, உன் தகப்பனார் வந்துவிட்டாரா? அவர் எப்படி இருப்பார் என்று கேட்டான். எப்படி இருப்பார் என்றால், இரண்டு கால் இரண்டு கையோடு தான் இருப்பார் என்று சொல்லிக்கொண்டே பொன்னம்மாள் கால்வாய்க்கரையில் உட்கார்ந்து சட்டியை குமாரலிங்கத்திடம் நீட்டினாள். இது சோறு இல்லை, பலகாரம். இலை கொண்டு வர மறந்துவிட்டேன். சட்டியோடு தான் சாப்பிட வேண்டும் என்றாள். ஆகட்டும், இந்த மட்டும் ஏதோ கொண்டு வந்தாயே, அதுவே பெரிய காரியம் என்று சொல்லி குமாரலிங்கம் சட்டியை கையில் வாங்கிக் கொண்டு அதிலே இருந்த பலகாரத்தை சாப்பிட ஆரம்பித்தான். எங்க அப்பாவுக்கு உன் பேரில் ரொம்ப கோபம் என்று பொன்னம்மாள் திடீர் என்று சொன்னதும் குமாரலிங்கத்துக்கு பலகாரம் தொண்டையில் அடைத்துக் கொண்டு புறையேறிவிட்டது. பொன்னம்மாள் சிரித்துக் கொண்டே அவருடைய தலையிலும் முதுகிலும் தடவி கொடுத்தாள். இருமல் நின்றது. நல்ல வேலை பிழைத்தாய், உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன் என்றான். என்னை எதற்காக நம்பியிருக்கிறாய்? எல்லாவற்றுக்கும் தான். வீட்டிலே எனக்கு கஷ்டம் தாங்க முடியவில்லை. அப்பாவோ ரொம்ப கோபக்காரர். சின்னாயி என்னை தினம் தினம் வதைத்து எடுத்து விடுகிறாள். ஐயோ பாவம். ஆனால் உன் அப்பாவுக்கு என் பேரில் கோபம் என்கிறாயே, அது ஏன்? என்னை அவருக்கு தெரியவே தெரியாதே. எப்படியோ அவருக்கு உன்னை தெரிஞ்சிருக்கிறது. நேற்று ராத்திரி உன் பெயரை சொல்லி திட்டினார். இது என்ன கூத்து? என்னை எதற்காக திட்டினார்? ஏற்கனவே அவருக்கு காங்கிரஸ்காரன் என்றாலே ஆகாது. கதர்கட்டிய காவாலி பயல்கள் என்று அடிக்கடி திட்டுவார். நேற்று ராத்திரி பேச்சுவாக்கில் அதன் காரணத்தை விசாரித்தேன். எங்க அப்பா நிலவொத்தியின் பேரில் நிறைய பணம் கடன் கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்தபோது கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டியதில்லை என்று சட்டம் செய்து விட்டார்களாமே. அதனால் அப்பாவுக்கு ரொம்ப பணம் நஷ்டம். ஆமாம், விவசாய கடன் சட்டம் என்று ஒரு சட்டம் வந்திருக்கிறது. அதனால் கடன் வாங்கியிருந்த எத்தனையோ விவசாயிகளுக்கு நன்மை ஏற்பட்டது. உன் தகப்பனாருக்கு மட்டும் நஷ்டம் போலிருக்கிறது. அது மட்டுமில்லை, காங்கிரஸ் காரணங்க கல்லு சாராய கடைகளை எல்லாம் மூடணும் என்கிறார்களாமே. ஆமாம், அது ஜனங்களுக்கு நல்லதுதானே? உங்க அப்பா தண்ணி போடுகிறவராக்கும். இந்த காலத்துல தண்ணி போடாதவங்க யார் இருக்காங்க? ஊர்ல முக்கால்வாசி பேர் பொழுது சாஞ்சதும் கல்லுக்கடை சாராயக்கடை போறவங்க தானே. அதோடு இல்லை, எங்க அப்பா ஒரு சாராயக்கடையை குத்தகைக்கு எடுத்திருக்கிறார். ஓஹோ, அப்படியானால் சரிதான், கோபத்துக்கு காரணம் இருக்கிறது. ஆனால் என் பேரில் அவருக்கு தனிப்பட்ட எதற்காக கோபம்? நான் என்ன செய்தேன்? கோர்ட்டிலே அவர் தாவா போட்டிருந்தாராம். சனங்கள் கோர்ட்டை தீ வைத்து குளித்து விட்டார்களாம். அதனாலே அவருடைய பத்திரம் ஏதோ எரிந்து போய்விட்டதாம். உன்னாலே உன்னுடைய பிரசங்கத்தை கேட்டதனால்தான் சனங்கள் அப்படி வெறிப்பிடித்து கோர்ட்டை குளித்தினாங்க என்று சொல்லிவிட்டு உன்னை திட்டு திட்டு என்று திட்டினார். ஆனால் நீ இங்கே இருக்கிறது அவருக்கு தெரியாது. அவர் கையிலே மட்டும் நீ அகப்பட்டால் உன் முதுகு தோலை உரித்துவிட போவதாக அவர் கத்தின போது எனக்கு ரொம்ப பயமாயிருந்தது. அதனாலேதான் காலங்காத்தாலே உன்னை பார்ப்பதற்கு வந்தேன். குமாரலிங்கத்துக்கு பளிச்சென்று ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வந்தது. அன்று காலையில் அந்த பக்கம் போன கடுகடுப்பான முகத்தை கனவிலே சோலைமலை அரண்மனையிலே மட்டுமல்ல, வேறு ஓர் இடத்திலும் அவன் பார்த்ததுண்டு. அவனுடைய வீராவச பிரசங்கங்களை கேட்டு ஜனங்கள் சிறை கதவை உடைத்து தேசபக்தர்களை விடுதலை செய்த அன்று பொதுக்கூட்டம் ஒன்று நடந்ததல்லவா? கூட்டம் ஆரம்பமாகும் சமயத்தில் ஒரு சின்ன கலாட்டா நடந்தது. அதற்கு காரணம் அன்று காலையில் அந்த பக்கமாக ஒற்றையடி பாதையில் போன மனிதன்தான். அவன் அன்றைக்கு போதை மயக்கத்தில் இருந்தான். இங்கிலீஷ்காரன்கள் இடத்தில் துப்பாக்கி பீரங்கி ஏரோப்ளைன் வெடிகுண்டு எல்லாம் இருக்கிறது. காங்கிரஸ் காரன்கள் இடத்தில் துருப்பிடித்த கத்திக்கப்படா கூட கிடையாது. சவரம் பண்ணுகிற கத்தி கூட ஒரு பயல்கிட்டையும் இல்லை. இந்த சூரன்கள் தான் இங்கிலீஷ்காரனை விரட்டி அடிச்சிட போறான்களாம். போங்கடா போக்கடா பயல்களா என்று இந்த மாதிரி அவன் எரிந்து கத்தினான். பக்கத்தில் இருந்தவர்கள் அவனிடம் சண்டைக்கு போனார்கள். தொண்டர்கள் சண்டையை விலக்கி சமாதானம் செய்து அவனை கூட்டத்தில் இருந்து வெளியேற்றினார்கள். இவ்வளவும் ஒரு நிமிஷத்துக்குள் குமாரலிங்கத்துக்கு ஞாபகம் வந்தது. அத்தியாயம் 13. உல்லாச வாழ்க்கை. அன்று மத்தியானம் மறுபடியும் பொன்னம்மாள் சாப்பாடு கொண்டு வந்தாள். இலையை போட்டு பரிமாறினான். குமாரலிங்கம் மௌனமாக சாப்பிட்டான். காலையில் கலகலப்பாக இருந்தாயே, இப்போது ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று பொன்னம்மாள் கேட்டாள். ஒன்றுமில்லை பொன்னம்மா, காலையில் நீ சொன்ன விஷயங்களை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றான் குமாரலிங்கம்.
என்ன யோசித்துக் கொண்டிருந்தாய் என்று பொன்னம்மாள் திரும்பவும் கேட்டாள். உன் தகப்பனாரனிடம் இவ்வளவு கோபமாயிருக்கும் போது நான் இங்கே இருக்கலாமா என்று யோசனையா இருக்கிறது. காலையிலேயே உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்தேன், மறந்துவிட்டேன். உனக்கு மறதி ரொம்ப அதிகம் போலிருக்கிறது என்றாள் பொன்னம்மாள். அப்படி ஒன்றும் நான் மறதிக்காரன் அல்ல. உன் முகத்தை பார்த்தால்தான் பல விஷயங்கள் மறந்து போகின்றன. வயிற்று பசியை தவிர என்று குறுக்கிட்டு சொன்னாள் பொன்னம்மாள். ஆமாம், வயிற்று பசியை தவிரத்தான். பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்று பெரியோர் வாக்கு இருக்கிறதே. போகட்டும், காலையில் என்னிடம் என்ன கேட்க வேண்டும் என்று எண்ணியிருந்தாய்? பொன்னம்மாள், சூரியன் உதித்து ஒரு நாழிகை பொழுதுக்கு இந்த பக்கமாக ஒரு பெரிய மனுஷர் போனார். அவர் முகத்தை பார்த்தால் ரொம்ப கோபக்காரர் என்று தோன்றியது. ஒருவேளை அவர்தான் மணியக்காரரோ என்று கேட்க எண்ணினேன். இருந்தாலும் இருக்கும். அவர் பின்னோடு ஒரு நாய் வந்ததா? ஆமாம், பெரிய வேட்டை நாய் ஒன்று வந்தது. இங்கே வந்ததும் அது குறைத்தது. அந்த பெரிய மனுஷர் கையில் இருந்த தடியினால் அதன் மண்டையில் ஒரு அடி போட்டார். அப்படியானால் நிச்சயமாக அப்பாதான். உன்னை அவர் பார்த்து விட்டாரோ என்று பொன்னம்மாள் திகிலுடன் கேட்டாள். இல்லை இல்லை, பார்க்கவில்லை. அந்த மொட்டை சுவருக்கு பின்னால் நான் மறைந்து கொண்டிருந்தேன். நாய்க்கு மோப்பம் தெரிந்து குறைத்திருக்கிறது. அதற்கு பலன் தலையில் ஓங்கி அடி விழுந்தது. நல்ல வேலை, கரும்பு தோட்டத்துக்கு இந்த வழியாகத்தான் அப்பா நிதம் போவார். தப்பித்தவறி அவர் கண்ணிலே மட்டும் நீ பட்டுவிடாதே. அவர் கண்ணிலே படாமல் இருப்பதென்ன? இந்த இடத்திலிருந்தே கிளம்பி போய்விட உத்தேசித்திருக்கிறேன். அதுதான் சரி, உடனே போய்விடு. முன்பின் தெரியாத ஒரு ஆண் பிள்ளையை நான் நம்பினேனே, என்னுடைய புத்தியை விறகு கட்டையால் அடித்துக் கொள்ள வேண்டும். இவ்விதம் பொன்னம்மாள் சொன்னபோது அவளுடைய கண்கள் கலங்கி கண்ணீர் துளிக்கும் நிலையில் இருப்பதை குமாரலிங்கம் கவனித்தான். சற்று முன்னால் அவன் யோசித்து முடிவு செய்திருந்த தீர்மானங்கள் எல்லாம் காற்றிலே பறந்து போயின. இந்த கள்ளம் கபடமற்ற பெண்ணை முதன் முதலில் தான் சந்தித்து இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகவில்லை என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. உன்னை பிரிந்து போவதற்கு எனக்கும் கஷ்டமாய்த்தான் இருக்கிறது. ஆனாலும் வேறு என்ன செய்யட்டும், நீதான் சொல்லேன் என்று குமாரலிங்கம் உருக்கமான குரலில் கூறினான். நீ இப்போது சொன்னது நெசமாயிருந்தால் என்னையும் உன்னோடு இட்டுக்கொண்டு போ என்று மணியக்காரர் மகள் கூறிய பதில் குமாரலிங்கத்தை ஒரு குலுக்கு குலுக்கிவிட்டது. சற்று நிதானித்து விட்டு அவன் சொன்னான், பொன்னம்மா, உன்னையும் என்னோடு அழைத்து போக வல்லவா சொல்லுகிறாய்? அதற்கு எனக்கு பூரண சம்மதம். உன்னை பார்த்த பிறகு கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்ற தீர்மானத்தை கூட கைவிட்டு விட்டேன். ஆனால் சமய சந்தர்ப்பம் தற்போது சரியில்லையே. நானோ போலீஸ் புலிகளிடம் அகப்படக்கூடாது என்று தப்பி ஓடி வந்தவன். என்னை நான் காப்பாற்றிக் கொள்வதே பெரும் கஷ்டம். உன்னையும் கூட அழைத்துக் கொண்டு எங்கே போக என்னத்தை செய்ய? என்னை உன்னோடு அழைத்துக் கொண்டு போவது கல்லை கட்டிக்கொண்டு கேணியிலே விழுகிற மாதிரிதான். அது எனக்கு தெரியாமல் இல்லை. அதனாலே தான் உன்னை இங்கேயே இருக்க சொல்லுகிறேன் என்றாள் பொன்னம்மாள். அது எப்படி முடியும்? நீதானே சொன்னாய் உன் அப்பா என்னை பார்த்து விட்டால் கடித்து விழுங்கி விடுவார் என்று. அது மெய்தான். ஆனால் இந்த பாழுங்கோட்டையிலும் இதை சேர்ந்த காடுகளிலும் நீ யார் கண்ணிலும் படாமல் எத்தனை நாள் வேண்டுமானாலும் இருக்கலாமே. சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன். உனக்கு என்ன பயம்? எனக்கு ஒரு பயமும் இல்லை பொன்னம்மா. ஆனால் எத்தனை நாள் உனக்கு இம்மாதிரி சிரமம் கொடுத்துக் கொண்டிருப்பது? என்ன காரணத்தை சொல்லிக்கொண்டு தினம் தினம் நீ சாப்பாடு கொண்டு வருவாய்? வேண்டாம் பொன்னம்மா, நான் எங்கேயாவது போய் தொலைகிறேன். உனக்கு கஷ்டம் கொடுக்க நான் விரும்பவில்லை. பொன்னம்மாள் பரிகாசத்துக்கு அறிகுறியாக கழுத்தை வளைத்து தலையை தோளில் இடித்துக் கொண்டு கூறினாள். பேச்சை பார் பேச்சை, எனக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பவில்லையாம். நான் தான் சொன்னேனே, நீ இவ்விடத்தை விட்டு போனால்தான் எனக்கு மனக்கஷ்டம் உண்டாகும் என்று. நானோ பெண் ஜென்மம் எடுத்தவன். உயிர் இருக்கும் வரையில் யாருக்காவது சோறு படைத்துதானே ஆக வேண்டும். உனக்கு சில நாள் சோறு கொண்டு வந்து கொடுப்பதில் எனக்கு என்ன கஷ்டம்? ஒன்றுமில்லை. தோட்டத்தில் கரும்பு வெட்டி வெள்ளம் காய்ச்சி முடிவதற்கு 15 நாள் ஆகும். அதுவரையில் நான் இந்த வழியாக தினம் தினம் போக வேண்டியிருக்கும். அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போவேன், அப்போது உனக்கும் கொண்டு வருகிறேன். குமாரலிங்கம் குறுக்கிட்டு, பொன்னம்மா, உன் தகப்பனாரை நினைத்தால் எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. அவரை பார்க்கும் போதே முன்கோபக்காரர் என்று தோன்றுகிறது. என் பேரில் வேறே அவருக்கு விசேஷமான கோபம். அதற்கு காரணம் இல்லாமலும் போகவில்லை. தப்பித்தவர் என்றைக்காவது ஒரு நாள் நாம் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை அவர் பார்த்துவிட்டால் என்ன கதி? என்னை பற்றியே நான் சொல்லவில்லை, உனக்காகத்தான் நான் பயப்படுகிறேன் என்றான். ஐயா, எங்க அப்பா பொல்லாத மனிதர் தான். ஆனால் ஊருக்குத்தான் அவர் பொல்லாதவர், எனக்கு நல்லவர். சின்னாய் ஒரு நாள் என்னை பாடாய்படுத்தியதை பார்த்து கொண்டிருந்து விட்டார். அதற்காக அவளை மொத்து மொத்து என்று மொத்திவிட்டார். அதாவது உங்க அப்பாவினால் உனக்கு ஒன்றும் அபாயம் இல்லை, வந்தால் எனக்கு தான் வரும் என்று சொல்கிறாயா? அந்த கேலியை விரும்பாத பொன்னம்மாள் முகத்தை சினுக்கிக் கொண்டு சொன்னாள்,
அப்படி ஒன்றும் சொல்லவில்லை. எங்க அப்பாவுக்கு நான் செல்லப்பெண். சமயம் பார்த்து பேசி உன் விஷயத்தில் அவருடைய மனதை மாற்றிவிடலாம் என்றிருக்கிறேன். முதல் நாள் இரவு சோலைமலை மகாராஜாவும் இளவரசியும் பேசிக் கொண்டிருந்த காட்சியையும் தான் அவ்விடத்தில் அருகில் மறைந்திருந்த ஒட்டுக்கேட்ட வார்த்தைகளையும் குமாரலிங்கம் நினைவு கூர்ந்தான். பொன்னம்மா, நீ என்னதான் பிரயத்தனம் செய்தாலும் கூட உன் தகப்பனாரின் மனதை மாற்ற வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை என்றான். ஏன் நீ இவ்வளவு அவநம்பிக்கைப்படுகிறாய்? கொஞ்சம் பொறுத்திருந்து என்னுடைய சாமர்த்தியத்தை பாரேன் என்றாள் பொன்னம்மாள். நீ சாமர்த்தியக்காரிதான், அதை பற்றி சந்தேகமில்லை. ஆனால் என் விஷயத்தில் எதற்காக நீ இவ்வளவு சிரத்தை எடுத்துக் கொள்கிறாய்? இன்றைக்கோ நாளைக்கோ என்னை போலீசார் வேட்டையாடி பிடித்து விடலாம். அப்புறம் இந்த ஜென்மத்தில் நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கவே முடியாது. என் உடம்பில் இருக்கும் உயிர் ஒரு மெல்லிய கயிற்றின் முனையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த நிமிஷத்திலே இந்த கழுத்திலே சுருக்கு விழுமோ தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில் உள்ள என்னை நீ நம்ப வேண்டாம், நம்பி ஏமாற்றம் அடைய வேண்டாம் என்று குமாரலிங்கம் இறங்கிய குரலில் சொன்னான். பொன்னம்மாள் உணர்ச்சி மிகுதியினால் ஒன்றும் பேசாமல் சற்று நேரம் சும்மா இருந்தார். பின்னர் கூறினார், ஐயா, விதி அப்படி இருக்குமானால் அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் சோலைமலை முருகன் அருளால் அப்படி ஒரு நாளும் நடக்காது என்று எனக்கு தைரியம் இருக்கிறது. என்னுடைய தகப்பனாருடைய மனதை மாற்றுவதற்கு என்னுடைய சாமர்த்தியத்தை மட்டும் நான் நம்பியிருக்கவில்லை, சோலைமலை முருகனுடைய திருவருளியும் தான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். நேற்றிரவு அப்பா இன்னொரு விஷயமும் சொன்னார். இந்த இங்கிலீஷ்கார பயமவுனங்களையும் பூராவும் நம்பிவிடக்கூடாது. குனிந்தால் முதுகில் உட்காருவார்கள், நிமிர்ந்தால் காலில் விழுவார்கள். இவர்களை இந்த பாடுபடுத்தி வைக்கிற காங்கிரஸ்காரங்களின் கையிலேயே மறுபடியும் கவர்மெண்டை கொடுத்தாலும் கொடுப்பார்கள். இன்றைக்கு தலைமறைவாய் ஒளிந்து திரிகிற குமாரலிங்கம் நாளைக்கு ஒருவேளை ஜில்லா கலெக்டராகவோ மாகாண மந்திரியாகவோ வந்தாலும் வருவான். அப்படி வந்தால் சோலைமலை முருகன் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். காங்கிரஸ் காரனுங்க மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்தால் என்னென்ன அக்கிரமம் செய்வான்களோ தெரியாது என்று அப்பா ரொம்ப ஆத்திரமாய் பேசினார். அத்தோடு காங்கிரசுக்கும் சர்க்காருக்கும் ஏதோ ராஜி பேச்சு நடக்கிறதாக கேள்வி என்றும் சொன்னார். ஐயா, நீ ஒருவேளை மந்திரியாகவோ ஜில்லா கலெக்டராகவோ வந்தால் அக்கிரமம் ஒன்றும் செய்ய மாட்டாய் அல்லவா? அப்பாவை கஷ்டத்துக்கு உள்ளாக்க மாட்டாய் அல்லவா என்று பொன்னம்மாள் கண்ணில் நீர் ததும்ப கேட்டாள். மாட்டேன் பொன்னம்மா, மாட்டேன். பிராணன் போய்கொண்டிருந்த சமயத்தில் சோறு கொண்டு வந்து போட்டு உயிர் பிச்சை கொடுத்த பொன்னம்மாளின் தகப்பனாரை ஒரு நாளும் கஷ்டப்படுத்த மாட்டேன். அவர் மேல் ஒரு சின்ன ஈ எறும்பு உட்கார்ந்து கடிப்பதற்கு கூட இடம் கொடுக்க மாட்டேன் என்றான் குமாரலிங்கம். மேலே கண்ட சம்பாஷணை நடந்த பிறகு 7-8 தினங்கள் வரை அந்த பாழடைந்த சோலைமலை கோட்டையிலேயே குமாரலிங்கத்தின் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. ஆனந்தமாகவும் குதூகலமாகவும் சென்று கொண்டிருந்தது என்றே சொல்ல வேண்டும். மணியக்காரர் மகளிடம் அவனுடைய நட்பு நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது. ஒவ்வொரு நாளும் பொன்னம்மாள் சாப்பாடு கொண்டு வந்த போது குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் கூட கொண்டு வந்தான். பிரதி தினமும் அவனுடைய கால் மெட்டியின் சத்தத்தோடு கலகலவென்ற சிரிப்பின் ஒளியும் சேர்ந்து வந்தது. எனவே அந்த பாழும் கோட்டையில் ஒளிந்திருந்து கழித்த ஒவ்வொரு நாளும் ஓர் உற்சவ தினமாகவே குமாரலிங்கத்துக்கு இருந்து வந்தது. சோலைமலை கோட்டைக்கு அவன் வந்து சேர்ந்த அன்று பகலிலும் இரவிலும் கண்ட அதிசய காட்சிகளை பிற்பாடு அவன் காணவில்லை. அவையெல்லாம் பல இரவுகள் சேர்ந்தாற்போல் தூக்கம் இல்லாமல் இருந்த காரணத்தினால் ஏற்பட்ட உள்ள கோளாறுகள் என்று குமாரலிங்கம் தேறி தெளிந்தான். ஆனால் இந்த விஷயத்தில் அவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவு ஏற்பட்டதோ அவ்வளவுக்கு பொன்னம்மாளுக்கு பிரமை அதிகமாகி வருவதை அவன் கண்டான். சோலைமலை இளவரசியை பற்றியும் மாரணேந்தல் மகாராஜாவை பற்றியும் குமாரலிங்கம் கனவிலே கண்ட காட்சிகளை திரும்ப திரும்ப அவனை சொல்ல வைத்து பொன்னம்மாள் அடங்காத அவளுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். அதோடு அவன் கண்டதெல்லாம் வெறும் கனவல்லவென்றும் சுமார் 100 வருஷத்துக்கு முன்னால் உண்மையாக நடந்தவை என்றும் பொன்னம்மாள் சாதித்து வந்தாள். அவள் கொண்டிருந்த இந்த குருட்டு நம்பிக்கை கூட குமாரலிங்கத்தின் உல்லாசம் அதிகமாவதற்கே காரணமாயிருந்தது. சில சமயம் அவன், மாரணேந்தல் மகாராஜா தான் குமாரலிங்கமாக பிறந்திருக்கிறேன், சோலைமலை இளவரசிதான் பொன்னம்மாளாக பிறந்திருக்கிறாய் என்று தமாஷாக சொல்லுவான். வேறு சில சமயம் பொன்னம்மாளை பார்த்ததும், இளவரசி வருக என்பான். மாணிக்கவல்லி, அரண்மனையில் எல்லாரும் சௌக்கியமா என்று கேட்பான். குமாரலிங்கம் இப்படியெல்லாம் பரிகாசமாக பேசிய போதிலும் பொன்னம்மாளின் கபடமற்ற உள்ளத்தில் அவ்வளவும் ஆழ்ந்து பதிந்து கொண்டு வந்தன. அத்தியாயம் 14. ஆனந்த சுதந்திரம். குமாரலிங்கம் அந்த இடிந்த கட்டடங்களுக்கு மத்தியில் அவ்வளவு உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் நாட்களை கழித்து வந்ததற்கு பொன்னம்மாளின் நேசம் மட்டுமல்லாமல் வேறொரு காரணமும் இருந்தது. அரசியல் நிலைமையை பற்றி மணியக்காரர் சொன்னதாக பொன்னம்மாள் அன்று சொன்ன செய்திதான் அது. பிரிட்டிஷ் சர்க்காருக்கும் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் ராஜி பேச்சு நடந்து வருகிறது என்பதை
பரிபூரணமாய் அவன் நம்பினான். அதை பற்றி சந்தேகிக்கவே அவனுக்கு தோன்றவில்லை. அன்று தலவாய்ப்பட்டினத்தில் நடந்தது போலத்தானே இமயமலையிலிருந்து குமரிமுனை வரையில் எல்லா நகரங்களிலும் கிராமங்களிலும் சூறாவளி புரட்சி நடந்திருக்கும். அந்த புரட்சியை பிரிட்டிஷ் சர்க்காரால் எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? ஜப்பான்காரனோ பர்மா எல்லைப்புறத்தில் வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறான். பிரிட்டிஷ் சர்க்கார் காங்கிரசுக்கு சரணாகதி அடையாமல் வேறு என்ன செய்ய முடியும் என்னும் கேள்வி அடிக்கடி அவன் மனத்தில் எழுந்து கொண்டிருந்தது. தலவாய்ப்பட்டினம் சரித்திர பிரசித்தி அடைந்த விசேஷ தினத்தில் அவன் காதில் விழுந்த ஒரு சம்பாஷணையும் அவனுக்கு அடிக்கடி ஞாபகம் வந்து கொண்டிருந்தது. சப்ஜெயிலின் கதவுகளை உடைத்து கைதிகளை விடுதலை செய்துவிட்டு வீர முழக்கத்துடன் சுதந்திர கோஷங்களுடனும் திரும்பிய ஜனங்களில் கிராமவாசிகள் இருவர் பின்வருமாறு பேசிக் கொண்டார்கள். ஆமாம், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு விட்டா என்று ஒருவர் ஏதோ கேட்க ஆரம்பித்தார். அடைஞ்சு விட்டால் என்ன, அதுதான் அடைஞ்சாகிவிட்டதே என்றார் இன்னொருவர் வெகு உற்சாகத்துடன். சரி, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்டது, இனிமே யார் நமக்கு ராசா என்று கேட்கிறேன், ஜவஹர்லால் நேருவா இல்லை நேதாஜி சுபாஷ் போசா என்று கேட்டார் முதலில் பேசியவர். இரண்டு பேரிலே யார் ராசாவானால் என்ன, நேருஜி ராசா ஆனால் நேதாஜி மந்திரி ஆகிறார், நேதாஜி ராசா ஆனால் நேருஜி மந்திரி ஆகிறாரு என்றார் இரண்டாவது பேசியவர். படிப்பில்லாத பட்டிக்காட்டு ஆசாமிகளின் மேற்படி பேச்சை அன்றைக்கு குமாரலிங்கம் கேட்டபோது அவன் உள்ளுக்குள்ளே சிரித்துக் கொண்டான். ஆனால் இப்போது அதை பற்றி எண்ணிய போது அவர்கள் பேச்சு ஏன் உண்மையாக கூடாது என்று அவனுக்கு தோன்றியது. ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திரபோஸும் இந்தியாவின் ராஜாவாகவும் மந்திரியாகவும் வராவிட்டாலும் புதிய குடியரசின் தலைவனாகவும் முதன் மந்திரியாகவும் வரக்கூடும் தானே. அப்படி வரும்போது மணியக்காரர் சொன்னது போல இந்திய குடியரசு சர்க்காரில் தனக்கும் ஒரு பதவி ஏன் கிடைக்கக்கூடாது? கிடைக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியமே தவிர கிடைத்தால் அதில் ஆச்சரியம் ஒன்றும் இராது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் குமாரலிங்கத்துக்கு குதூகலத்தை அளித்ததோடு ஓரளவு பரபரப்பையும் உண்டாக்கி வந்தன. பொன்னம்மாளை தினம் பார்த்தவுடனே இன்றைக்கு ஏதாவது விசேஷம் உண்டா, காங்கிரஸ் விஷயமாக அப்பா ஏதாவது சொன்னாரா என்று அவன் கேட்டுக்கொண்டு வந்தான். ஆனால் முதல் நாள் சொன்ன செய்திக்கு பிறகு பொன்னம்மாள் புதிய செய்தி எதுவும் கொண்டு வரவில்லை. உங்கள் ஊருக்கு பத்திரிகை வருவதில்லையா என்று ஒரு நாள் குமாரலிங்கம் கேட்டதற்கு பொன்னம்மாள், வராமல் என்ன, எங்கள் வீட்டுக்கே பத்திரிகை வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மகாத்மா காந்தி சொல்லிவிட்டார் என்று எல்லா பத்திரிகைகளையும் நிறுத்திவிட்டார்களாமே, அதற்கப்புறம் தான் வருகிறதில்லை என்றாள். புரட்சி திட்டத்தில் மற்றதெல்லாம் சரிதான், ஆனால் பத்திரிகை நிறுத்துகிற காரியம் மட்டும் சுத்த பிசகு என்று குமாரலிங்கம் தன் மனதுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். குமாரலிங்கம் சோலைமலை கோட்டைக்கு வந்து ஒளிந்து கொண்டு 10 நாளைக்கு பிறகு சோலைமலை கிராமத்தில் ஓர் அதிசய சம்பவம் நடந்தது. அதை பார்த்து அந்த கிராமவாசிகள் எல்லாரும் திடுக்கிட்டு திகைத்து போனார்கள். கதைகளிலே அடிக்கடி எழுதுகிறார்களே, அதே போல அவர்களால் தங்களுடைய கண்களையே நம்ப முடியவில்லை. அந்த சம்பவம் என்னவென்றால், காந்திக்குள்ளா தரித்த 2 காங்கிரஸ்காரர்கள் பகிரங்கமாகவும் தைரியமாகவும் அந்த கிராமத்துக்குள்ளே பிரவேசம் செய்ததுதான். காந்திக்குள்ளா மட்டும்தானா அவர்கள் தரித்திருந்தார்கள்? பம்பாய்காரர்களைப் போல் கதர்கால் சட்டையும் கதர் ஜிப்பாவும் அணிந்திருந்தார்கள். கதர் ஜிப்பாவின் பேரில் ஜவாஹர் வேஸ்ட் கோட் போட்டிருந்தார்கள். வேஸ்ட் கோட்டில் ஒரு சின்னஞ்சிறு மூவர்ண தேசிய கொடி தைக்கப்பட்டிருந்தது. அவர்களிலே ஒருவர் கையிலேயும் பெரிய மூவர்ண தேசிய கொடி ஒன்று கொண்டு வந்திருந்தார்கள். அதை கிராம சாவடிக்கு எதிரிலே இருந்த பிரம்மாண்டமான இழுப்பு மரத்தின் உச்சியில் கட்டி பறக்கவிட்டார். கொடி பறக்க தொடங்கியதும் 2 பேருமாக மாற்றி மாற்றி வந்தே மாதரம், பாரத மாதாவுக்கு ஜே, புரட்சி வாழ்க முதலிய கோஷங்களை கிளப்பினார்கள். இதையெல்லாம் பார்த்து சோலைமலை கிராமவாசிகள் ஒரேடியாக ஆச்சரியத்தில் மூழ்கி போனார்கள். காங்கிரஸ் கழகத்தை வெள்ளைக்கார சர்க்கார் அடியோடு அடக்கிவிட்டார்கள் என்றும் சிறையில் அவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்றும் கலகம் நடந்த ஊர்களில் புகுந்து ஒன்றுமறியாத ஜனங்களை கூட அடித்து இம்சிக்கிறார்கள் என்றும் போலீசாரிடம் அகப்படாமல் கலகம் செய்த காங்கிரஸ்காரர்கள் பலர் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் இம்மாதிரியான செய்திகளையே இதுவரையில் அந்த கிராமத்து ஜனங்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது 2 கதர்குள்ளாக்காரர்கள் திடீரென்று எங்கிருந்தோ வந்து பட்டப்பகலில் பகிரங்கமாக கதர்கொடியை உயர்த்தி கோஷங்களை கிளப்பி கூப்பாடு போட்டதும் கிராமவாசிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த காந்தி குள்ளாக்காரர்களின் அருகில் நெருங்கவே முதலில் கிராமத்தார் தயங்கினார்கள். அவரவர்கள் தத்தம் வீட்டு வாசலிலிருந்தே பயத்துடன் அவர்களை எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கதர்குள்ள ஆசாமிகள் அவர்களை விடுகிற வழியா இல்லை. கிராமத்துக்குள்ளே அவர்கள் வந்து மணியக்காரர் வீடு எது என்று விசாரித்ததும் கிராமத்தாருக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. காந்தி குள்ளாக்காரர்களின் அருகில் நெருங்கி அவர்கள் யார், எதற்கு வந்திருக்கிறார்கள் என்று விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பதிலாக காந்தி குள்ளாக்காரர்கள் சொன்ன சமாச்சாரம் அவர்களை ஒரேடியாக பிரமிக்க செய்துவிட்டது. வெள்ளைக்கார சர்க்கார் தோற்றுப்போய் காங்கிரசிடம் ராஜ்யத்தை ஒப்புவித்து விட்டார்கள் என்றும்
அந்த ஜில்லாவுக்கு மேலதிகாரிகளாக தங்களை காங்கிரஸ் நியமித்திருக்கிறது என்றும், கலெக்டர்கள், தாசில்தார்கள் எல்லாரும் இனிமேல் தங்கள் கட்டளைப்படிதான் நடக்க வேண்டும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். இதையெல்லாம் அதிசயத்தோடு கேட்டுக்கொண்டே ஜனக்கூட்டம் காந்தி குல்லாக்காரர்களை பின்தொடர்ந்து சென்று மணியக்காரரின் வீட்டு வாசலை அடைந்தது. அப்போதுதான் கரும்பு தோட்டத்துக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்த மணியக்காரரும் முதலில் சிறிது திகைத்து போனார். என்ன ஏது என்று விசாரித்தார். விஷயத்தை கேட்டதும் அவருக்கு நம்பிக்கை படவில்லை. சரிதான், என்னிடம் எதற்காக வந்தீர்கள்? ஏதாவது காரியம் உண்டா என்று கொஞ்சம் அலட்சியமாகவே கேட்டார். காரியம் இருக்கிறது, இல்லாமலா உங்களிடம் வருவோம்? சுயராஜ்யம் வந்துவிட்டது, இனிமேல் காங்கிரஸ் சர்க்கார் தான் அரசாங்கம் நடத்துவார்கள் என்பதாக சுற்று வட்டாரத்து கிராமங்களில் எல்லாம் தண்டோரா போட வேண்டும். தலையாரியை உடனே கூப்பிட்டு விடுங்கள் என்று வந்தவர்களில் ஒருவர் சொன்னார். மணியக்காரரோ தமது அவநம்பிக்கை நன்கு வெளிப்படும்படியாக, அதெல்லாம் என்னால் முடியாது, மேலாவிலிருந்து எனக்கு தகவல் ஒன்றும் வரவில்லை என்றார். அதை கேட்ட கதர்குள்ளாக்காரர்கள் சிரித்தார்கள். இப்போது இப்படித்தான் சொல்வீர், சற்று நேரம் போனால் வேறு பாடம் படிப்பீர் என்றார் அவர்களில் ஒருவர். இவ்விதம் பேசிக் கொண்டிருக்கையிலே இரண்டு போலீஸ் ஜவான்கள் அங்கு வந்து நின்று மேற்படி காந்தி குல்லாக்காரர்களுக்கு சலாம் வைத்தார்கள். எஜமான், கலெக்டர் கடிதம் கொடுத்திருக்கிறார் என்றார் ஜவான்களில் ஒருவர். அதை வாங்கிக் கொண்டு கதர்குள்ளாக்காரர் கடிதத்தை படித்து பார்த்துவிட்டு, சரி நீங்கள் போகலாம் என்றதும் போலீஸ் ஜவான்கள் மறுபடியும் ஒரு பெரிய சலாம் வைத்துவிட்டு போனார்கள். இதை பார்த்த பிறகு சோலைமலை கிராம ஜனங்களுக்கும் மணியக்காரருக்கும் கூட நம்பிக்கை பிறந்து விட்டது. அதற்கென்ன, தண்டோரா போட சொன்னால் போகிறது என்றார் மணியக்காரர். தண்டோரா போடும்போது இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்ல வேண்டும். புரட்சி வீரர் குமாரலிங்க தேவர் இந்த பக்கத்து காடுகளில் எங்கேயோ மறைந்திருப்பதாக தெரிகிறது. அவரை உடனே கண்டுபிடித்து புதுடில்லிக்கு அனுப்பி வைக்கும்படி நேருவிடமிருந்து கட்டளை வந்திருக்கிறது. குமாரலிங்க தேவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து சொல்கிறவர்களுக்கு 1000 ரூபாய் காங்கிரஸ் சர்க்கார் இனாம் கொடுப்பார்கள் என்பதையும் சேர்த்து சொல்லி தண்டோரா போட செய்ய வேண்டும் என்று ஒரு காந்தி குல்லாக்காரர் சொன்னார். வாசல் திண்ணையில் நடந்த இந்த பேச்சையெல்லாம் வீட்டு நடையில் கதவோரமாக நின்று கேட்டுக் கொண்டிருந்த பொன்னம்மாளுக்கு அப்போது எப்படி இருந்திருக்கும் என்று நேர்களை ஊகித்துக் கொள்ளலாம். உடனே வாசற்புறம் ஓடிப்போய் குமாரலிங்க தேவர் இருக்கும் இடத்தை சொல்லிவிடலாமா என்று அவள் உள்ளம் துடிதுடித்தது. ஆனால் பெண்மைக்குரிய அடக்கமும் பெரிய குலத்து உரிய பண்பும் அவ்விதம் செய்ய முடியாமல் அவளை தடை செய்தன. பொன்னம்மாளின் தந்தை சிறிது நேரத்திற்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தார். பொன்னம்மாளும் விரைந்து உள்ளே போய் வீட்டுக் குடத்தின் தூணை பிடித்துக் கொண்டு நின்றாள். பார்த்தாயா பொன்னம்மா, கடைசியில் நான் சொன்னபடிதான் ஆச்சு. அந்த வெள்ளைக்கார பயம் அவனுகள் கடைசியில் காங்கிரஸ்காரன் காலிலே விழுந்துட்டானுங்க. மொத்தத்தில் மானம் ரோசம் இல்லாதவனுங்க. நான் மட்டும் இங்கிலீஷ்காரனா இருந்தால் என்ன ஆனாலும் மாவட்டம் என்று கடைசி வரைக்கும் ஒரு கை பார்த்திருப்பேன். ஜப்பான்காரன் கையிலாவது ராஜ்யத்தை கொடுத்திருந்தாலும் கொடுத்திருப்பேனே தவிர காங்கிரஸ்காரன் கையிலே கொடுத்திருக்க மாட்டேன். அது போனால் போகட்டும், இங்கிலீஷ்காரன் கொடுத்து வச்சது அம்மட்டும் தான். நான் எனத்துக்கு அதை பத்தி கவலைப்பட வேணும்? காங்கிரஸ் ராஜ்யம் தான் இனிமேல் என்று ஏற்பட்டு போச்சு. நாளைக்கு ஒரு கண்டிராக்டோ கிண்டிராக்டோ எல்லாம் இவங்களிடத்திலே தான் கேட்டு வாங்குபடியா இருக்கும். வந்திருக்கிறவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய மனுஷங்க என்று தோணுது. நல்ல விருந்து செஞ்சு அனுப்பணும். உன் சின்னாயி கிட்ட சொல்லு, இல்லாட்டி சின்னாயை இங்க கூப்பிடு, நானே சொல்லிடுறேன் என்று மணியக்காரர் மூச்சு விடாமல் பொழிந்து தள்ளினார். வாசல் திண்ணையிலே உட்கார்ந்திருந்த மேற்படி காந்தி குல்லாக்காரர்களின் காதிலே விழப்போகிறதே என்று கூட மணியக்காரர் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஏற்கனவே உணர்ச்சி மிகுதியினால் உள்ளம் தத்தளித்துக் கொண்டிருந்த பொன்னம்மாளோ மணியக்காரர் பேசும்போது நடுவில் ஒரு வார்த்தை கூட பேச முடியாதவளாய் திறந்தவாய் மூடாமல் அடங்க அவளுடன் அவர் பேச்சை கேட்டுக்கொண்டு நின்றாள். அவர் கடைசியில் சொன்னபடி சின்னாயை கூப்பிடக்கூட அவளுக்கு நா எழவில்லை. நல்ல வேளையாக பொன்னம்மாளின் சின்னாயி, அதாவது மணியக்காரரின் 2வது மனைவி, தானாகவே அப்போது அங்கு வந்து விட்டாள். மறுபடியும் ஒரு தடவை அவளிடம் மணியக்காரர் பாடம் ஒப்புவித்து விட்டு, ஆகையால் இன்றைக்கு தடபுடலாக விருந்து செய்ய வேணும், இலை நிறைய பதார்த்தம் படைக்க வேணும், தாயும் மகளுமாய் சேர்ந்து உங்க கைவரிசையை சீக்கிரமா காட்டுங்க பார்க்கலாம் என்றார். பிறகு வாசல் பக்கம் சென்றார். பொன்னம்மாளின் சின்னம்மாள் அவ்விதமே சமையல் வேலை தொடங்கினாள். ஆனால் பொன்னம்மாளோ, ஐயா உருணியில் போய் குளித்து விட்டு இதோ ஒரு நொடியில் வந்துவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டின் கொள்ளை வாசற்படி வழியாக சிட்டாய் பறந்து சென்றாள். அவ்வளவு விரைவாக அவள் எங்கே போனாள் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? போகும்போது பொன்னம்மாள் பூமியில் கால் வைத்தே நடக்கவில்லை, காற்று வெளியிலே மிதந்து கொண்டுதான் சென்றாள். கடைசியில் அவள் நினைத்தபடியே நடந்து விட்டதல்லவா? குமாரலிங்கத்துக்கு விடுதலையும் பெரிய பதவியும் வந்துவிட்டன. அந்த எண்ணம் அவளுக்கு எல்லையில்லா குதூகலத்தை அளித்தது. அத்தோடு அவரை அந்த கோட்டையை விட்டு போகாமல் அங்கேயே இருக்கும்படி தான் வற்புறுத்தியது
எவ்வளவு சரியான காரியமாய் போயிற்று என்று நினைவு தோன்றி அவள் மனதில் பெருமிதத்தையும் உற்சாகத்தையும் உண்டு பண்ணியது. ஆனால் இந்த உற்சாகம் குதூகலம் எல்லாம் சோலைமலை கோட்டைக்கு வந்து சேரும் வரையிலேதான் இருந்தன. கோட்டையில் கால் வைத்த உடனேயே அவருடைய உள்ளத்தில் ஒரு சோர்வு உண்டாயிற்று. நாளைக்கு இந்நேரம் குமாரலிங்கத்தேவர் இவ்விடத்தில் இருக்க மாட்டார் என்ற எண்ணம் அவளுக்கு சொல்ல முடியாத மனவேதனையை உண்டாக்கிற்று. ஆனால் குமாரலிங்கமோ பொன்னம்மாளை சற்று தூரத்தில் பார்த்ததுமே, வா பொன்னம்மா வா, இன்றைக்கு ஏது இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டாய், வந்தது என்னமோ நல்லதுதான், வா என்று உற்சாகமான குரலில் வரவேற்றான். பொன்னம்மாள் சற்று அருகிலே வந்ததும், என்ன கையிலே ஒன்றையும் காணோம், பலகாரம் கிலகாரம் ஒன்றுமில்லையா, போனால் போகட்டும், ஒருவேளை சாப்பிடாவிட்டால் உயிரா போய்விடும், அதற்காக முகத்தை இப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும், இங்கே வந்து உட்கார்ந்து கொள். பொன்னம்மா, இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள், என் வாழ்க்கையில் மட்டுமென்ன நம் இருவர் வாழ்க்கையிலும் இன்று மிக முக்கியமான தினம் என்றான். பொன்னம்மாளின் முகம் அளவில்லாத அதிசயத்தை காட்டியது. உனக்கு எப்படி தெரிந்தது என்று தடுமாற்றத்துடன் கேட்டாள். பின்னே எனக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரியும், பாட்டி இட்டு கட்டியது நான் தானே என்றான் குமாரலிங்கம். பாட்டா, என்ன பாட்டு என்று பொன்னம்மாள் வியப்பும் குழப்பமும் கலந்த குரலில் கேட்டாள். இங்கே வந்து என் பக்கத்தில் சற்று உட்கார்ந்து கொள், சொல்லுகிறேன். என் பாட்டனாருக்கு பாட்டனார் பெரிய கவிராயர் தெரியுமா பொன்னம்மா? சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்துக்கு போட்டியாக அவர் சாவடி சிந்து பாடினாராம். தேசத்தின் அதிர்ஷ்ட குறைவினால் அந்த சாவடி சிந்து எழுதியிருந்த ஓலைச்சுவடியை கடல் கொண்டு போய்விட்டதாம். அந்த கவிராயருடைய வம்சத்தில் பிறந்த என்னுடைய உடம்பிலும் கவியின் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது இத்தனை நாளும் எனக்கு தெரியாமல் இருந்துவிட்டு திடீரென்று அன்றைக்கு உன்னை பார்த்தவுடன் தான் பீறிக்கொண்டு வெளிவந்தது. உன்னை பற்றி அன்றைக்கு ஒரு கவியில் இரண்டு இரண்டு வரியாக பாடிக்கொண்டு வந்து இன்றைக்கு காலையிலேதான் பாட்டை பூர்த்தி செய்தேன். கவிதை ரொம்ப அற்புதமாய் அமைந்திருக்கிறது. பாடப்பாட எனக்கே அதில் புதிய புதிய நயங்கள் வெளியாகி வருகின்றன. நின்று கொண்டே இருக்கிறாயே, உட்கார்ந்து கொள் பொன்னம்மா, பாட்டை கேள் என்றான் குமாரலிங்கம். இன்றைக்கு என்ன எல்லோரும் இப்படி மூச்சு விடாமல் பேசுகிறார்கள் என்று பொன்னம்மாள் மனதில் நினைத்துக் கொண்டாள். பிறகு பாட்டும் ஆச்சு கூத்தும் ஆச்சு, எல்லாம் இன்றைக்கு ஒரு நாள் வாழ்வுதானே, நாளைக்கு இந்நேரம் நீ எங்கேயோ நான் எங்கேயோ, எனக்கு உட்கார நேரமில்லை, வீட்டில் பெரிய விருந்து நடக்கப் போகிறது, சின்னாய்க்கு நான் ஒத்தாசி செய்ய வேண்டும் என்றாள் பொன்னம்மாள். அப்போதுதான் குமாரலிங்கம் பொன்னம்மாளை கவனித்து பார்த்தான். அவளுடைய மனதில் ஏதோ பெரிய சமாச்சாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதும் அதை அவள் சொல்ல முடியாதபடி ஏதோ தான் பிதற்றிக் கொண்டிருப்பதும் அவனுக்கு உடனே தெரிய வந்தன. பொன்னம்மா, என்ன சமாச்சாரம், வீட்டிலே என்ன விசேஷம், எதற்காக விருந்து, நாளைக்கு நீ எங்கே போகப் போகிறாய் என்று திடுக்கிட்ட குரலில் கேட்டான். பொன்னம்மாளின் கல்யாணம் சம்பந்தமாக யாராவது வந்திருக்கிறார்களா, அதற்காகத்தான் விருந்தோ என்னும் விபரீதமான சந்தேகம் ஒரு நொடிப்பொழுதில் தோன்றி அவன் மனத்தை அழைத்தது. நான் எங்கேயும் போகவில்லை, நீதான் போகப் போகிறாய், கடிதாசி உனக்குத்தான் வந்திருக்கு, ஜவஹர்லால் நேரு போட்டிருக்காரு என்று பொன்னம்மாள் சொன்னாலோ இல்லையோ, அதுவரையில் உட்கார்ந்திருந்தபடியே பேசிக் கொண்டிருந்த குமாரலிங்கம் துள்ளி குதித்து எழுந்தான். பொன்னம்மா, என்ன சொன்னாய், நன்றாய் சொல்லு, கடிதாசி வந்திருக்கா, ஜவஹர்லால் நேரு போட்டிருக்காரா, சரியா சொல்லு என்று பொன்னம்மாளின் இரு கரங்களையும் பற்றி கொண்டு மிக்க பரபரப்போடு கேட்டான். கையை விடு, சொல்லுகிறேன் என்றாள் பொன்னம்மாள். பிறகு கதற்குள்ளா தரித்த இரண்டு ஆட்கள் வந்திருப்பது பற்றியும் அவர்கள் தண்டோரா போட சொன்னது பற்றியும் விவரமாக கூறினாள். அவர்கள் சொன்னதை எங்க அப்பா கூட முதலில் நம்பவில்லை. ஆனால் இரண்டு போலீஸ் ஜவான்கள் வந்து கதற்குள்ளாக்காரர்களுக்கு சலாம் போட்ட பிறகு அவர்கள் பேச்சை நம்பாமல் வேறு என்ன செய்வது, அவர்களுக்கு வீட்டில் விருந்து வைக்க தடபுடலாக ஏற்பாடு நடக்கிறது என்றாள். குமாரலிங்கத்துக்கு அச்சமயம் பழைய காலேஜ் நாட்களின் வாசனை எப்படியோ வந்து சேர்ந்தது. மேல் துணியை எடுத்து ஆகாசத்தில் வீசி எறிந்து ஹிப் ஹிப் ஹுர்ரே ஹுர்ரே என்று சத்தமிட்டான். பிறகு இந்தியாவுக்கு விடுதலை வந்திருப்பதை கேவலம் அப்படி ஒரு இங்கிலீஷ் கோஷத்தினால் கொண்டாடியது பற்றி வெட்கப்பட்டவனாய் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாரதியார் பாடலை பாடி அந்த மகத்தான சம்பவத்தை கொண்டாடினான். மேற்படி பாரதியார் பாடல் வரிகளைத்தான் எத்தனை நூறு தடவை அவன் ஏற்கனவே பாடியிருக்கிறான், எத்தனை ஆயிரம் தடவை பிறர் பாட கேட்டிருக்கிறான். அப்போதெல்லாம் ஏதோ வெறும் வார்த்தைகளாயிருந்த பாட்டு இப்போது பொருள் ததும்பி விளங்கிற்று. உண்மையாகவே பாரத தேசம் சுதந்திரம் அடைந்து விட்டது. அந்த ஆனந்த சுதந்திரத்தில் தனக்கும் விசேஷமான பங்கு உண்டு, பங்கு கேட்பதற்கு தனக்கு உரிமை உண்டு. சென்ற ஒரு மாத காலத்திற்குள் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தான் செய்திருக்கும் தொண்டானது மேற்படி உரிமையை தனக்கு அளித்திருக்கிறது. ஆஹா, வருங்காலம் எவ்வளவு ஆனந்தமயமாக இருக்கப் போகிறது, தேசத்துக்கு எப்படியோ அப்படியே தனக்கும் தான்.
குமாரலிங்கம் வருங்கால சுதந்திர வாழ்க்கையை பற்றி ஆனந்த கனவு கண்டு கொண்டிருந்த அந்த சில நிமிஷங்களில் பொன்னம்மாள் தன்னுடைய ஆகாச கோட்டையெல்லாம் தகர்ந்து துகள் துகளாக போய்கொண்டிருப்பதை உணர்ந்தாள். தன்னை சோலைமலை இளவரசி என்றும் குமாரலிங்கத்தை மாரணிந்தல் மகாராஜா என்றும் அவள் கற்பனை செய்து மகிழ்ந்ததெல்லாம் மாயக்கனவாகவே போய்விட்டது. குமாரலிங்கம் இனி ஒரு கணமும் இங்கே தங்கப் போவதில்லை. இவ்விடத்தை விட்டு போன பிறகு இந்த பட்டிக்காட்டு பெண்ணை கவனிக்கப் போவதும் இல்லை. சீ, இது என்ன வீண் ஆசை! இந்த மாய வலையில் நாம் ஏன் சிக்கினோம் என்ற வைராகிய உணர்ச்சி அவளுக்கு அப்போது ஏற்பட்டது. வீட்டுக்கு திரும்பி சென்றதும் சின்னாய் தன்னை திட்டப்போகிறாளே என்பதும் நினைவுக்கு வந்தது. ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு, சரி நான் போய் வாரேன் என்று சொல்லிக்கொண்டே புறப்பட்டாள். அத்தியாயம் 15. கைமேலே பலன். இத்தனை நேரமும் கனவு லோகத்தில் சஞ்சாரித்துக் கொண்டிருந்த குமாரலிங்கம் பொன்னம்மாள் போய் வாரேன் என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்டதும் இவ்வுலகத்துக்கு திடும் என்று வந்தான். போகிறாயா? எங்கே போகிறாய் என்று கேட்டுக்கொண்டே பொன்னம்மாளின் கரங்களை பிடித்து கீழே விழுந்து கிடந்த பழைய அரண்மனை தூண் ஒன்றின் பேரில் அவளை உட்கார வைத்தான். நான் சீக்கிரம் போகாவிட்டால் சின்னாயி என்னை வெட்டி அடுப்பிலே வைத்து விடுவாள். அந்த காந்தி குள்ளாக்காரர்கள் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன் பேரை சொல்லி ஊரெல்லாம் தமுக்கடித்து தண்டோரா போடுவானேன். நீயே போய் ஆஜராகிவிடு. அதோ கிராமச்சாவடியும் இழுப்ப மரமும் தெரிகிறது அல்லவா? அங்கேதான் எங்கள் வீடு இருக்கிறது. நான் ஊருணியில் குளித்துவிட்டு சற்று நேரம் சென்ற பிறகு வருகிறேன் என்றாள் பொன்னம்மாள். அதெல்லாம் ரொம்ப சரி, அப்படியே செய்யலாம். ஆனால் என்னுடைய பாட்டை மட்டும் இப்போதே நீ கேட்டுவிட வேண்டும். கேட்டுவிட்டு உடனே போய்விடலாம் என்றான் குமாரலிங்கம். சரி சரி, படிக்கிற பாட்டை சீக்கிரம் படி என்றாள் பொன்னம்மாள். குமாரலிங்கம் அவ்விதமே தான் கவனம் செய்திருந்த பாட்டை பாடிக்காட்ட ஆரம்பித்தான். பொன்னம்மா ரொம்ப பொல்லாதவள் என்று ஆரம்பித்த அந்த பாடலை முரண்பட்ட உணர்ச்சிகளோடு கேட்டு வந்தாள் பொன்னம்மாள். பாட்டிலே இருப்பது பாராட்டா பரிகாசமா என்று அவளுக்கு நன்றாய் தெரியவில்லை. ஒரு சமயம் புகழ்வது போல் இருந்தது, இன்னொரு சமயம் கேலி செய்வது போலவும் இருந்தது. ஆனால் கடைசி வரிகள் இரண்டையும் கேட்டதும் பாட்டு முழுவதும் பரிகாசம்தான் என்ற நிச்சயம் ஏற்பட்டு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. போதும் போதும், உன் பாட்டை நிறுத்திக்கொள். எவன் என்னை கண்ணாலம் செய்து கொள்ள வரப்போகிறான் என்று நான் காத்து கிடக்கிறேன் ஆக்கும் என்று சீறினாள் பொன்னம்மாள். பொன்னம்மா, இன்னும் இரண்டே வரிதான் பாக்கி இருக்கிறது. அதை சொல்லட்டுமா வேண்டாமா? அதற்குள் கோபித்துக் கொண்டு விட்டாயே என்றான் குமாரலிங்கம். சரி, அதையும் தான் சொல்லிவிடு என்று பதில் வந்தது. குமாரலிங்கம் முதல் இரண்டு வரிகளையும் சேர்த்து பாட்டை சொல்லி முடித்தான். ஆனதால் என் அரும் தோழர்களே, நீங்கள் அவளை மணந்திட வந்திடாதீர். ஏனென்று கேளுங்கள், ஏம்பிடுவேன். இங்கு யானை அவளை மணந்து கொண்டேன். கடைசி இரண்டு வரிகளை கேட்டதும் பொன்னம்மாள் தன்னை அறியாமல் களீர் என்று நகைத்தாள். உடனே வெட்கப்பட்டு தலையை குனிந்து கொண்டான். திரும்பவும் குமாரலிங்கத்தை ஏறிட்டு நோக்கி, மாரணேந்தல் மகாராஜாவா இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் கண்ணாபின்னா என்று பாடுவாரா? ஒரு நாளும் மாட்டார் என்றாள். பல தடங்கல்களுக்கும் தயக்கங்களுக்கும் பிறகு பொன்னம்மாள் குமாரலிங்கத்திடம் விடைபெற்றுக் கொண்டு பிரிந்து சென்ற போது மிக்க குதூகலத்தினுடையே சென்றாள். அந்த பாழடைந்த கோட்டையில் காலடி வைத்தவுடனேயே அவளுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களும் பயங்களும் அங்கிருந்து திரும்பி சென்ற போது அவளை விட்டு நீங்கியிருந்தன. குமாரலிங்கத்தின் பாடலில் அவளுடைய ஞாபகத்தில் இருந்த சில வரிகளை வாய்க்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டே போனாள். ஊருணியில் போய் சாவகாசமாக குளித்தாள். பின்னர் வீட்டை நோக்கி கிளம்பினாள். போகும்போது இத்தனை நேரம் குமாரலிங்கத்தேவர் தன் வீட்டுக்கு போயிருப்பார், அவரை இப்படி உபசரிப்பார்கள், அப்படி வரவேற்பார்கள் என்றெல்லாம் எண்ணமிட்டுக் கொண்டு சென்றாள். அவரை குதிரை சாரட்டில் வைத்து ஊர்வலம் விட்டாலும் விடுவார்கள். ரோஜாப்பூ மாலையும் செவந்தி மலர் மாலையும் பச்சை ஏலைக்காய் மாலையும் அவருக்கு போடுவார்கள். இன்று சாயங்காலம் இழுப்ப மரத்தடியில் மீட்டிங் நடந்தாலும் நடக்கும் என்று சிந்தனை செய்து கொண்டு உல்லாசமாக நடந்து சென்றாள். ஆனால் சிறிது தூரம் நடந்ததும் அவளுடைய உல்லாசம் குறைவதற்கு முகாந்தாரம் ஏற்பட்டது. அவளுடைய தந்தை வேட்டை நாய் சகிதமாக சற்று தூரத்தில் போய்க் கொண்டிருப்பதைக் கண்டதும் அவளுக்கு சொரேல் என்றது. வீட்டில் விருந்தாளிகளை வைத்துக் கொண்டு இவர் எங்கே கிளம்பி போகிறார்? ஒருவேளை தன்னை தேடிக்கொண்டுதானோ? சின்னாயி கோல் சொல்லி கொடுத்து விட்டாலோ? நடையின் வேகத்தை பார்த்தால் மிக்க கோபமாய் போகிறதாக தென்படுகிறதே. அப்பாவின் கண்ணில் படாமல் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து நின்று விட்டு அவர் போனதும் விரைவாக வீட்டை நோக்கி சென்றாள். அவர் வீடு வந்து சேருவதற்குள் தான் போய் சேர்ந்து நல்ல பெண்ணை போல் சமையல் வேலையில் ஈடுபட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு நடந்தாள். ஊருணியிலிருந்து அவளுடைய வீடு இருந்த வீதிக்கு சென்று குறுக்கு சந்தில் திரும்பியதும் படம் எடுத்து ஆடும் பாம்பை திடீரென்று எதிரில் கண்டவளைப் போல பயங்கரமும் திகைப்பும் அடைந்து நின்றான். ஐயோ, இது என்ன? இவ்வளவு போலீஸ் ஜவான்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள்? அவர்களுக்கு மத்தியிலே இருப்பவர் யார்? குமாரலிங்கம் போலிருக்கிறதே. ஐயோ, இது என்ன? அவர் இரண்டு கையையும் சேர்த்து
கடவுளே, விலங்கல்லவா போட்டிருக்கிறது? இதெல்லாம் உண்மைதானா? நாம் பார்க்கும் காட்சி நிஜமான காட்சிதானா, அல்லது ஒரு கொடூரமான துயர கனவு காண்கிறோமா? அந்த காந்தி குள்ளாக்காரர்கள் எங்கே? ஆஹா, அவர்கள் இப்போது வேறு உருவத்தில் சிவப்பு தலைப்பாகையுடன் தோன்றுகிறார்களே. ஆம், அதோ பின்னால் பேசி சிரித்துக் கொண்டு வருகிறவர்கள் அவர்கள்தான், சந்தேகமே இல்லை. திகைத்து ஸ்தம்பித்து முன்னால் போவதா பின்னால் போவதா என்று தெரியாமல், கண்ணால் காண்பதை நம்போதா இல்லையா என்று நிச்சயிக்க முடியாமல் பொன்னம்மாள் அப்படியே நின்றாள். போலீஸ் ஜவான்களின் பேச்சில் சில வார்த்தைகள் காதிலே விழுந்தன. எவ்வளவு ஜோராய் மாப்பிளை மாதிரி நேரே வந்து சேர்ந்தான்! வந்ததும் இல்லாமல், நான் தான் புரட்சி தொண்டன் குமாரலிங்கம், நீங்க எங்கே வந்தீர்கள் என்று கேட்டானே, என்ன தைரியம் பார்த்தீர்களா என்றார் ஒரு போலீஸ்காரர். அந்த தைரியத்துக்குத்தான் கைமேல் உடனே பலன் கிடைத்து விட்டதே என்று சொன்னார் இன்னொரு போலீஸ்காரர். குமாரலிங்கத்தின் கையில் பூட்டியிருந்த விலங்கைத்தான் அவர் அப்படி கைமேல் பலன் என்று சிலடையாக சொல்கிறார் என்று தெரிந்து கொண்டு மற்றவர்கள் குபீர் என்று சிரித்தார்கள். அந்த சிரிப்பு சத்தத்தின் இடையே வீல் என்ற ஒரு சத்தம் இதயத்தின் அடிவாரத்திலிருந்து உடம்பின் மேலுள்ள ரோமக்கால்கள் வரையில் குலுங்க செய்த சொல்ல முடியாத சோகமும் பீதியும் அடங்கிய சத்தம் கேட்டது. போலீஸ் ஜவான்களின் பரிகாச பேச்சை கேட்டுக்கொண்டு தலைகுனிந்த வண்ணம் நடந்து வந்த தொண்டன் குமாரலிங்கத்தின் காதிலும் மேற்படி சத்தம் விழுந்தது. சத்தம் வந்த திசையை நோக்கி அவன் ஏறிட்டு பார்த்தான். பொன்னம்மாளின் முகம், ஏமாற்றம், துயரம், பீதி, பச்சாதாபம் ஆகிய அனைத்து உணர்ச்சிகளும் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்ட முகம் மின்னல் மின்னுகின்ற நேரத்துக்கு அவன் கண் முன்னால் தெரிந்தது. அடுத்த வினாடி பொன்னம்மாள் தான் வந்த பக்கமே திரும்பினாள். அந்த குறுக்கு சந்தின் வழியாக அலறிக்கொண்டு ஓடினாள். போலீஸ் ஜவான்களில் ஒருவர், பார்த்தீங்களா ஐயா, சிவப்பு தலைப்பாகையை பார்த்து பயப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் இன்னும் சிலர் இருக்கத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வீராதி வீரன் இருக்கிறானே, இவன் மட்டும் போலீசுக்கு பயப்பட மாட்டான். துப்பாக்கி, தூக்கு தண்டனை ஒன்றுக்கும் பயப்பட மாட்டான், எதற்கும் பயப்பட மாட்டான் என்று சொல்லிக்கொண்டே குமாரலிங்கத்தின் கழுத்திலே கையை வைத்து ஒரு தள்ளு தள்ளினார். பொன்னம்மா வீரிட்டு கதறிய சத்தம் குமாரலிங்கத்தின் காதில் விழுந்ததோ இல்லையோ, அந்த கணத்திலேயே அவன் 100 வருஷங்களுக்கு முன்னால் சென்று விட்டான். இதோ அவன் எதிரில் தெரிவது போன்ற ஒரு பிரம்மாண்ட இழுப்ப மரம்தான் அது. ஆனால் இன்னும் செழிப்பாக வளர்ந்து நாலாபுறமும் கிளைகள் தழைத்து படர்ந்திருந்தன. சோலைமலை கோட்டை வாசலுக்கு எதிரே கூப்பிடும் தூரத்தில் அந்த மரம் நின்றது. மரத்தின் அடியில் இது போலவே மேடையும் இருந்தது. ஆனால் அந்த மரத்தின் கீழையும் மரத்தின் அடிக்கிளையிலும் தோன்றிய காட்சிகள், அம்மம்மா! குமாரலிங்கம் கண்களை மூடிக்கொண்டான். கண்களை மூடிக்கொண்டால் மட்டும் ஆவதென்ன? அவனுடைய மனக்கண்ணின் முன்னால் அந்த காட்சிகள் தோன்றத்தான் செய்தன. இழுப்ப மரத்தின் வைரம் பாய்ந்த வலுவான அடிக்கிளையில் 7-8 கயிறுகள் ஒவ்வொன்றின் நுனியிலும் ஒரு சுருக்கு போட்ட வளையத்துடன் தொங்கிக் கொண்டிருந்தன. தொங்கிய வளையம் ஒவ்வொன்றின் அடியிலும் ஒவ்வொரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். அப்படி நின்றவர்களை சூழ்ந்து பல சிப்பாய்கள் வட்டமிட்டு நின்றார்கள். மரத்தடி மேடையில் ஒரு வெள்ளைக்கார துரை ஜம் என்று உட்கார்ந்திருந்தார். அவருடைய 2 கைகளிலும் 2 துப்பாக்கிகள் இருந்தன. அவருடைய வெள்ளை முகம் கோப வெறியினால் சிவப்பாக மாறியிருந்தது. மேடைக்கு அருகில் சோலைமலை மகாராஜா கீழே நின்று துரையிடம் ஏதோ கேட்டுக் கொண்டிருந்தது போல தோன்றியது. அதெல்லாம் முடியாது, முடியவே முடியாது என்று துரை மிக விரைப்பாக பதில் சொல்லுவது போலும் தெரிந்தது. மரக்கிளையில் தொங்கிய சுருக்கு கயிறு ஒன்றின் கீழே மாரணேந்தல் உலகநாத தேவர் நின்று கொண்டிருந்தார். துரையிடம் சோலைமலை மகாராஜா ஏதோ கெஞ்சி கேட்டுக் கொண்டிருந்தது அவருக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. தம்முடைய உயிரை தப்புவிப்பதற்காகத்தான் சோலைமலை மகாராஜா அப்படி மன்றாடுகிறாரோ என்ற சந்தேகம் இவர் மனத்தில் உதித்திருந்தது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஆவல் அவர் மனத்தில் பொங்கி எழுந்தது. 1000 சாவு 100 சாவு என்னும் பழமொழியை 1000 தடவை கேட்டிருந்தும் அந்நிய நாட்டான் ஒருவனிடம் போய் எதற்காக உயிர் பிச்சை கேட்க வேண்டும்? அதிலும் வீர மறவர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு அடுக்கக்கூடிய காரியமா அது? சோலைமலை மகாராஜாவை கூப்பிட்டு சொல்லிவிடலாமா என்று உலகநாத தேவர் யோசித்துக் கொண்டிருந்த போது கோட்டைக்குள்ளே அரண்மனை அந்தப்புரத்தின் மேன்மாடம் தற்செயலாக அவருடைய கண்ணியும் கருத்தையும் கவர்ந்தது. மேன்மாடம் கவரவில்லை, மேல் மாடத்திலே தோன்றிய ஒரு பெண் உருவம்தான் கவர்ந்தது. வெகு தூரத்தில் இருந்தபடியால் உலகநாத தேவரின் கூரிய கண்களுக்கு கூட அந்த உருவம் யாருடையது என்பது நன்றாக தெரியவில்லை. ஆனால் அவருடைய மனத்துக்கு அவள் இளவரசி மாணிக்கவல்லிதான் என்று தெரிந்துவிட்டது. முதலில் இந்த கோர காட்சியை பார்ப்பதற்கு சோலைமலை இளவரசி அந்த பொறுத்து மேன்மாடத்துக்கு வர வேண்டுமா என்று உலகநாத தேவர் எண்ணினார். பின்னர் தம்முடைய வாழ்நாளின் கடைசி நேரத்தில் இளவரசியை பார்க்க நேர்ந்த பாக்கியத்தை எண்ணி மகிழ்ந்தார். அடுத்த கணத்தில், ஐயோ, இந்த விவரமெல்லாம் அவளுக்கு தெரியும் போது என்னமாய் மனம் துடிப்பாளோ என்று எண்ணி வேதனை அடைந்தார். எனினும்
சோலைமலை மகாராஜா தம்மிடம் கொண்டிருந்த விரோதத்தை மாற்றிக்கொண்டது இளவரசிக்கு ஓரளவு ஆறுதல் அளிக்கும் அல்லவா என்ற எண்ணம் தோன்றியது. தாம் சொல்லி அனுப்பிய செய்தியை மாணிக்கவல்லியிடம் சோலைமலை மகாராஜா சரியாக சொல்ல வேண்டுமே என்ற கவலை தொடர்ந்து வந்தது. ஐயோ, இதென்ன? மாடி முகப்பின் மேல் நின்ற பெண் உருவம் வீல் என்று அலரும் சத்தத்துடனே கீழே விழுகிறதே. கடவுளே, சோலைமலை இளவரசி அல்லவா அந்த புறத்தின் மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டாள். ஐயோ, அவள் உயிர் பிழைப்பாளா? சோலைமலை மகாராஜா துரையிடம் மன்றாடுவதை நிறுத்திவிட்டு ஓ என்று அலறிக்கொண்டு கோட்டை வாசலை நோக்கி ஓடினார். மாரணேந்தல் உலகநாத தேவரும் தம்முடைய நிலையை மறந்து கோட்டை வாசலை நோக்கி தாமும் பறந்து ஓடினார். டும் டும் டுடும் என்று துப்பாக்கி வெட்டுகள் தீர்ந்தன. போலீஸ் ஜவானால் கழுத்தை பிடித்து தள்ளப்பட்ட தேசத்தொண்டன் குமாரலிங்கம் தரையிலே விழுந்து மூர்ச்சையானான். அத்தியாயம் 16. கயிறு தொங்கிற்று. இரவுக்கும் பகலுக்கும் அதிக வேற்றுமை இல்லாமல் இருள் சூழ்ந்திருந்த 8 சதுர அறையில் குமாரலிங்கம் தன்னந்தனியாக அடைக்கப்பட்டிருந்தான். இரவிலே இரும்பு கதவுக்கு கொஞ்ச தூரத்தில் ஒரு கரியடைந்த ஹரிகேன் லாந்தர் மங்கிய சோகமான ஒளியை தயக்கத்துடன் வெளியிட்டுக் கொண்டிருந்தது. பகலில் அவன் அடைப்பட்டிருந்த அறையின் பின்புற சுவரில் 2 உயரத்தில் இருந்த சிறு ஜன்னல் துவாரம் வழியாக மங்கிய வெளிச்சம் வரலாமோ வரக்கூடாதோ என்று தயங்கி தயங்கி எட்டி பார்த்துக் கொண்டிருந்தது. குமாரலிங்கத்தின் உள்ளத்தின் நிலைமையையும் ஏறக்குறைய வெளிப்புற நிலைமையை ஒத்திருந்தது. குழப்ப இருள் சூழ்ந்து எதை பற்றியும் தெளிவாக சிந்திக்க முடியாத நிலையை அவன் மனம் அடைந்திருந்தது. பார்த்தவர்கள் அவனுக்கு சித்தப்பிரமை பிடித்திருக்கிறது என்று சொல்லும்படி தோன்றினான். ஆனாலும் இருள் சூழ்ந்த அவனுடைய உள்ளத்தில் சிற்சில சமயம் அறிவின் ஊழி லேசாக தோன்றி சிந்திக்கும் சக்தியும் ஏற்பட்டது. அத்தகைய சமயங்களில் ஆஹா, அவனுடைய மனத்தில் என்னவெல்லாம் எண்ணங்கள் குமுறி அலைமோதிக்கொண்டு பாய்ந்தன. சோலைமலை கிராமத்தில் 7-8 மாதங்களுக்கு முன்னால் காந்திக்குள்ளா கதர்வேஷம் தரித்த போலீசாரால் கைது செய்யப்பட்டதிலிருந்து அவன் கண்டும் கேட்டும் அனுபவித்தும் அறிந்த பயங்கர கொடுமை நிறைந்த சம்பவங்கள், அதற்கு முன்னால் சோலைமலை கோட்டையில் கழித்த ஆனந்தமான 10-12 தினங்கள், அதற்கு முந்தி தலவாய்க்கோட்டையில் ஒரு நாள் நடந்த புரட்சிகரமான காரியங்கள், இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னால் சோலைமலை மாரணேந்தல் ராஜ்யங்களில் நேர்ந்த அபூர்வ நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாகவும் சில சமயம் சேர்ந்தார் போலவும் அவன் மனத்தில் தோன்றி அல்லோல கல்லோலம் விளைவித்தன. இத்தனைக்கும் மத்தியில் அவன் அறிவு தெளிவடைந்து சிந்தனை செய்து கொண்டிருக்கும் போதும் சரி, தெளிவில்லாத பல பல எண்ணங்கள் போட்டியிட்டு பாய்ந்து கொண்டிருக்கும் போதும் சரி, சிந்தனாசக்தியை இழந்து பிரமை பிடித்து அவன் உட்கார்ந்திருக்கும் போதும் சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவன் மனத்திலிருந்து மறையாமல் எப்போதும் குடிக்கொண்டிருந்தது. அது அவன் தலைக்கு மேலே வட்ட சுருக்கிட்ட ஒரு கயிறு, அவனை தூக்கிலிட்டு கழுத்தை நெறித்து கொல்லப்போகிற கயிறு எப்போதும் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்னும் பிரமைதான். அந்த கயிற்றிலிருந்து தப்ப வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. 300 ஜன்மத்தில் தான் மாரணேந்தல் மகாராஜாவாக பிறந்திருந்த போது எந்த முறையை பின்பற்றி அவன் தூக்கு கயிறிலிருந்து தப்பினானோ அதே முறையையே இப்போதும் பின்பற்றியாக வேண்டும். அதாவது சிறைச்சாலையில் இருந்தோ போலீஸ் காவலில் இருந்தோ தப்பித்துக் கொண்டு ஓட முயல வேண்டும். ஓட முயல்வது உயிர் பிழைக்க வேண்டும் என்ற ஆசையினால் அல்ல, உயிர் பிழைக்கலாம் என்ற நம்பிக்கையினாலும் அல்ல. அப்படி தப்பி ஓட முயலும் போது 300 ஜன்மத்தில் நடந்தது போலவே சிறை காவலர்களோ போலீஸ்காரர்களோ தன்னை நோக்கி சுடுவார்கள். குண்டு தன் முதுகில் பாய்ந்து மார்பின் வழியாக வெளியே வரும். அதன் பின்னால் குபுகுபு என்று ரத்தம் பெருகும். அந்த க்ஷணமே அவன் உணர்விழந்து கீழே விழுவான். அப்புறம் மரணம், முடிவில்லாத மறதி, எல்லையற்ற அமைதி. குமாரலிங்கம் அப்போது விரும்பியதெல்லாம் இத்தகைய மரணம் தனக்கு கிட்ட வேண்டும் என்பதுதான். அவன் மரணத்துக்கு அஞ்சவில்லை, சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்படவில்லை. ஆனால் தூக்கு மரத்தில் கயிற்றிலே தொங்கி பிராணனை விட மட்டும் அவன் விரும்பவில்லை. அந்த எண்ணமே அவனுடைய உடம்பையும் உள்ளத்தையும் சொல்ல முடியாத வேதனைக்கு உள்ளாக்கிற்று. அவன் தூக்கு மரத்தை பார்த்ததில்லை. தூக்கு போடும் காட்சி எப்படி இருக்கும் என்றும் அவனுக்கு தெரியாது. எனவே தூக்கு தண்டனை என்று நினைத்ததும் தாழ்ந்து படர்ந்த மரக்கிளையில் முடிச்சுடன் கூடிய கயிறு தூங்கிய காட்சிதான் அவனுக்கு நினைவு வந்தது. அத்தகைய மரக்கிளை ஒன்றில் அவனுடைய உடம்பு தூக்கு போட்டு தொங்குவது போலவும், உடம்பிலிருந்து வெளியேறிய தன்னுடைய உயிர் அந்த உடம்பை சுற்றி சுற்றி வருவது போலவும் அடிக்கடி அவனுக்கு பிரமை உண்டாகும். சில சமயம் விழித்திருக்கும் போதும், சில சமயம் அரை தூக்கத்திலும் அவனுக்கு இம்மாதிரி அனுபவம் ஏற்படும் போது அது முற்றிலும் உண்மை நிகழ்ச்சி போலவே இருக்கும். அப்போது குமாரலிங்கம் கடவுளே என்று வாய்விட்டு கதறுவான். உடனே விழிப்பு உண்டாகும். அவன் உடம்பெல்லாம் சொட்ட வியர்த்து விட்டு சிறிது நேரம் வரையில் நடுங்கிக் கொண்டே இருக்கும். இந்த மாதிரி பயங்கரம் நிறைந்த வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு வாழ வேண்டுமோ என்று எண்ணி எண்ணி அவன் ஏங்க தொடங்கினான். இந்தியா தேசத்துக்கு சுயராஜ்யம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும், தனக்கும் தன்னுடைய சகோதர கைதிகளுக்கும் விடுதலை கிடைக்கும் என்ற ஆசையும் அவனுக்கு இப்போது சிறிதும் இருக்கவில்லை.
விசாரணைக்காக கோர்ட்டுகளுக்கு போகும் போதும் திரும்பி வரும்போதும் மற்றபடி அபூர்வமாக மற்ற சகோதர அரசியல் கைதிகளை சந்திக்கும் போதும் சுயராஜ்யம் சீக்கிரம் வரும் என்று யாராவது சொல்ல கேட்டால் அவன் புன்சிரிப்பு கொள்வான். சிறைப்பட்ட நாளிலிருந்து அவன் புன்னகை புரிவதென்பது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் என்று சொல்லலாம். ஏனெனில் சுயராஜ்யம் என்ற வார்த்தை காதில் விழுந்ததும் அவன் சிறைப்பட்ட புதிதில் அடைந்த அனுபவங்கள் ஞாபகத்துக்கு வரும். தினம் தினம் புதிது புதிதாக தொண்டர்களை கைது செய்து கொண்டு வருவார்கள். ஒரு போலீஸ்காரர் இன்னொரு போலீஸ்காரரை பார்த்து, இவர் பெரிய தேசபக்தரப்பா, இவருக்கு கொடு சுயராஜ்யம் என்பார். உடனே தபதபென்று சத்தம் கேட்கும். அடி விழும் சத்தம்தான். அடி என்றால் எத்தனை விதமான அடி! சில தொண்டர்கள் பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்திருப்பார்கள், வேறு சிலர் அலறுவார்கள். ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு வந்தே மாதர கோஷம் செய்து நினைவு இழக்கும் வரையில் அடிபட்டவர்களும் உண்டு. இடையிடையே சுயராஜ்யம் போதுமா, சுயராஜ்யம் போதுமா என்ற கேள்விகளும் கிளம்பும். இந்த பயங்கர அனுபவங்களை குமாரலிங்கம் சொந்தமாக அனுபவிக்கவில்லை. சோலைமலை கிராமத்தில் அவன் கழுத்தை பிடித்து தள்ளியதும் அவன் மூர்ச்சையடைந்து விழுந்ததிலிருந்து போலீசார் அவன் விஷயத்தில் ஜாக்கிரதையாகவே இருந்தார்கள். அதோடு சப்ஜெயிலில் முதன் முதலாக அவனை வந்து பார்த்த டாக்டர் அவனுக்கு இருதயம் பலவீனமாக இருக்கிறது என்றும் நாடி துடிப்பு அதிவிரைவாக இருக்கிறது என்றும் சொல்லிவிட்டார். எனவே குமாரலிங்கம் மேற்படி கொடுமைகளிலிருந்து தப்பி பிழைத்தான். ஆனால் மற்றவர்கள் பட்ட அடியெல்லாம் அவன் மனத்தில் மறக்க முடியாதபடி பதிந்திருந்தது. எனவே சுயராஜ்யம் வரப்போகிறது என்ற பேச்சை கேட்டாலே அவனுடைய முகத்தில் அவநம்பிக்கையோடு கூடிய துயர புன்னகை தோன்றுவது வழக்கமாயிற்று. மேலும் அப்படி நடவாத காரியம் நடந்து சுயராஜ்யமே வந்துவிட்டால்தான் என்ன? தனக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? சுயராஜ்ய இந்தியாவில் தான் இருந்து வாழப்போவதில்லை. அது நிச்சயம் 100 வருஷத்துக்கு முன்னால் மானனேந்தல் உலகநாத தேவனுக்கு என்ன கதி நேர்ந்ததோ அதுதான் தனக்கு இந்த ஜன்மத்தில் நேரப்போகிறது. அதை பற்றி சந்தேகமில்லை. சோலைமலை மணியக்காரர் வீட்டு முன்னிலையில் குமாரலிங்கம் கைது செய்யப்பட்டதிலிருந்து அவனுக்கு மானசீக காட்சியில் பரிபூரண நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. ஏறக்குறைய எல்லா நிகழ்ச்சியும் அந்த ஜென்மத்தில் நடந்தது போலவே இப்பொழுதும் நடந்து வருகிறதல்லவா? கொஞ்ச நஞ்சம் இருந்த சந்தேகமும் சில நாளைக்கு முன்பு சோலைமலை மணியக்காரர் அவனை சிறையிலே பார்த்து பேசியதிலிருந்து அடியோடு நீங்கிவிட்டது. விதி என்னும் சக்கரம் சுழன்று வரும் விந்தையே விந்தை. அதை காட்டிலும் பெரிய அதிசயம் இந்த உலகத்திலும் இல்லை, மறு உலகத்திலும் இருக்க முடியாது. அத்தியாயம் 17. இரும்பு இலகிற்று. விதி என்கிற விந்தையான சக்கரத்தை கொஞ்சம் பின்னோக்கி சுழலும்படி செய்வோம். மாரணேந்தல் உலகநாத தேவர் ஆங்கிலேயரை பழிவாங்கும் பொருட்டு தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எண்ணி சோலைமலை கோட்டை சின்ன அரண்மனையில் ஒளிந்து கொண்டிருந்த நாட்களுக்கு செல்வோம். ஒரு மனிதன் சாதாரணமாய் தன் வாழ்க்கையில் 15 வருஷங்களில் அனுபவிக்கக்கூடிய ஆனந்த குதூகலத்தை எல்லாம் 15 நாட்களில் அனுபவித்த உலகநாத தேவரின் அரண்மனை சிறைவாசம் முடியும் நாள் வந்தது. சோலைமலை மகாராஜா ஒரு நாள் மாலை தம் மகள் மாணிக்கவலியிடம் வந்து, பார்த்தாயா மாணிக்கம், கடைசியில் நான் சொன்னதே உண்மையாயிற்று. இந்த வியவஸ்தை கெட்ட இங்கிலீஷ்காரர்கள் மாரணேந்தல் ராஜ்யத்தை உலகநாத தேவனுக்கே கொடுக்கப் போகிறார்களாம். அந்தபடி மேலே கும்பனியாரிடமிருந்து கட்டளை வந்திருக்கிறதாம். உலகநாத தேவனுடைய தகப்பன் கடைசி வரை போர் புரிந்து உயிரை விட்டான் அல்லவா, தகப்பனுடைய வீரத்தை மெச்சி மகனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கப் போகிறார்களாம். அப்படி தண்டோரா போடும்படி மேஜர் துரை உத்தரவு போட்டிருக்கிறாராம். எப்படி இருக்கிறது கதை என்று சொன்னார். இதை கேட்டதும் மாணிக்கவல்லியின் முகத்தில் உண்டான குதூகல கிளர்ச்சியையும் அவர் கவனித்தார். அதற்கு பிறகு மாணிக்கவல்லி தான் பேசிய மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் ஒரே பரபரப்புடன் இருப்பதையும் பார்த்தார். தூக்கம் வருகிறது அப்பா என்று மாணிக்கவல்லி சொன்னதும், சரியம்மா, தூக்கம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, தூங்கு என்று சொல்லிவிட்டு போனார். ஆனால் வெகு தூரம் போய்விடவில்லை. சற்று தூரத்தில் மறைந்திருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. மாணிக்கவல்லி சிறிது நேரத்திற்கெல்லாம் அரண்மனையிலிருந்து வெளியேறுவதை கவனித்தார். அவள் அறியாமல் அவளை தொடர்ந்து சென்றார். பூந்தோட்டத்தின் மத்தியில் இருந்த வசந்த மண்டபத்தில் தம்முடைய ஜன்ம விரோதி உலகநாத தேவரை மாணிக்கவல்லி சந்தித்ததை பார்த்தார். அந்த சந்திப்பில் அவர்கள் அடைந்த ஆனந்தத்தையும் பரஸ்பரம் அவர்கள் காட்டிக்கொண்ட நேசத்தையும் கவனித்தார். சற்று முன் தாம் மகளிடம் சொன்ன செய்தியை அவள் உலகநாத தேவரிடம் உற்சாகமாக திருப்பி கூறியதையும் கேட்டார். சோலைமலை மன்னருக்கு அடக்க முடியாத ரௌத்ராகாரமான கோபம் வந்தது. தன் மடியில் செருகியிருந்த கத்தியை எடுத்து கையில் வைத்துக் கொண்டார். அவர்கள் 2 பேரையும் ஏக காலத்தில் கொன்றுவிட வேண்டும் என்னும் எண்ணம் அவர் மனதில் முதலில் தோன்றியது. ஆனால் மகள் மேல் அவர் வைத்திருந்த அளவில்லா பாசம் வெற்றி கொண்டது. எனவே மாணிக்கவல்லி திரும்பி அரண்மனைக்கு போன பிறகு உலகநாத தேவரை மட்டும் கொன்றுவிடுவது என்ற உறுதியுடன் பல்லை கடித்துக் கொண்டிருந்தார். இவனுக்கு ராஜ்யமாம் ராஜ்யம், இந்த சோலைமலை கோட்டைக்கு வெளியே இவன் போயல்லவா ராஜ்யம் ஆள வேண்டும்
என்று மனதிற்குள் கருவிக்கொண்டார். அத்தகைய தீர்மானத்துடன் அவர் மறைந்து நின்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு ஒரு யுகமாயிருந்தது. மாணிக்கவள்ளியும் உலகநாத தேவரும் லேசில் பிரிந்து போகிற வழியாகவும் இல்லை. நேரமாக ஆக சோலைமலை மகாராஜாவின் குரோதமும் வளர்ந்து கொழுந்து விட்டுக் கொண்டிருந்தது. திடீரென்று மாணிக்கவள்ளி விம்மும் சத்தத்தை கேட்டதும் அவருடைய தந்தையின் இருதயத்தில் வேல் பாய்வது போல இருந்தது. இது என்ன, இவ்வளவு குதூகலமாகவும் ஆசையுடனும் பேசிக் கொண்டிருந்தவள் இப்போது ஏன் விம்மி அழுகிறாள்? அந்த பாதகன் ஏதாவது செய்து விட்டானா? அவரது கையானது கத்தியை இன்னும் இறுக பிடித்தது. பற்கள் நரநரவென கடித்துக் கொண்டன. உதடுகள் துடித்தன. மூச்சு காற்று திடீரென்று அனலாக வந்தது. ஆனால் அடுத்தாற்போல் உலகநாத தேவர் கூறிய வார்த்தைகளும் அதன் பின் தொடர்ந்த சம்பாஷணியும் அவருடைய கோபத்தை தணித்தன. அது மட்டுமல்ல, அவருடைய இரும்பு மனமும் இலகிவிட்டது. என் கண்ணே, இது என்ன இவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு இப்படி விம்மி அழுகிறாயே? ஏன், ஏதாவது தெரியாதனமாக நான் தவறான வார்த்தைகளை சொல்லிவிட்டேனா? அப்படியானால் என்னை மன்னித்துவிடு. பிரிந்து செல்லும் போது சந்தோஷமாகவும் முகமலர்ச்சியுடனும் விடை கொடு என்று பரிவான குரலில் சொன்னார் மாரணேந்தல் மகாராஜா. ஐயா, தாங்கள் ஒன்றும் தவறாக பேசவில்லை. இந்த பேதையிடம் தாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்னுடைய தலைவிதியை நினைத்துத்தான் நான் அழுகிறேன். எதனாலோ என் மனத்தில் ஒரு பயங்கர எண்ணம் நிலை பெற்றிருக்கிறது. தங்களை நான் பார்ப்பது இதுவே கடைசி தடவை என்றும் இனிமேல் பார்க்கப் போவதில்லை என்றும் தோன்றுகிறது. ஏதோ ஒரு பெரும் விபத்து, நான் அறியாத விபத்து எனக்கு வரப்போகிறது என்றும் தோன்றுகிறது என்று கூறிவிட்டு மறுபடியும் இளவரசி விம்மத் தொடங்கினாள். இதை கேட்ட உலகநாத தேவர் உறுதியான குரலில், ஒரு நாளும் இல்லை மாணிக்கவள்ளி, உன்னுடைய பயத்துக்கு கொஞ்சம் கூட ஆதாரமே இல்லை. நீ எதனால் இப்படி பயப்படுகிறாய்? எனக்கு தெரியும், உன் தகப்பனாரை குறித்துத்தானே. அவருக்கு என்மேல் உள்ள விரோதத்தினால் உன்னை நான் பார்க்க முடியாமல் போகும் என்றுதானே எண்ணுகிறாய் என்றார். ஆமையா, அவருடைய மனத்தை நான் மாற்றி விடுவேன் என்று ஜம்பமாக தங்களிடம் கூறினேன். ஆனால் அந்த காரியம் என்னால் முடியவே இல்லை. என்னுடைய பிரயத்தனங்கள் எல்லாம் வீணாகவே போயின. தங்களை பற்றி நல்ல வார்த்தை ஏதாவது சொன்னால் அவருடைய கோபம்தான் அதிகமாகிறது. இப்போது கூட தங்களுக்கு ராஜ்யம் திரும்பி வரப்போவது பற்றி அவர் வெகு கோபமாக பேசினார். தங்களை பற்றி பேசுவதற்கே எனக்கு தைரியம் வரவில்லை என்றால் மாணிக்கவள்ளி. கண்ணே, இதை பற்றி உனக்கு சிறிதும் கவலை வேண்டாம். உன் தந்தையிடம் நீ என்னை பற்றி பேச வேண்டாம். ஏனென்றால் நானே அவரிடம் பேச தீர்மானித்துள்ளேன். மாரணேந்தல் ராஜ்யத்தை திரும்ப ஒப்புக்கொண்டதும் முதல் காரியம் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? உன் தந்தையிடம் வந்து அவர் காலில் விழுந்து என் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளப் போகிறேன். உன்னை அடையும் பாக்கியத்துக்காக 1000 தடவை அவர் காலில் விழ வேண்டுமானாலும் நான் விழுவேன். ஆனால் அது மட்டுமல்ல, என்னுடைய குற்றத்தையும் நான் இப்போது உணர்ந்திருக்கிறேன். அவரை நான் நிந்தனை சொன்னதெல்லாம் பெருந்தவறு என்று இப்போது எனக்கு தெரிகிறது. உண்மையில் அவர் சொன்னதுதானே சரி. இங்கிலீஷ்காரர்களை பற்றி நான் என்னவெல்லாமோ நினைத்திருந்தேன், அவதூறு பேசினேன். அப்படிப்பட்டவர்கள் தோற்றுப்போன எதிரியின் வீரத்தை மெச்சி அவனுடைய மகனுக்கு ராஜ்யத்தை திருப்பிக் கொடுக்க சித்தமாயிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட உத்தம புருஷர்கள்! ஆகவே உன் தந்தையிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே ஆக வேண்டும். மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உன்னை எனக்கு மனம் செய்து கொடுக்கும்படியும் கேட்பேன். அதற்கு அவர் சம்மதிக்காவிட்டால் அவருடைய கை கத்தியால் என்னை கொன்றுவிடும்படி சொல்வேன். இது சத்தியம். அதோ வானவெளியில் மினுமினுக்கும் கோடானு கோடி நட்சத்திரங்கள் சாட்சியாக நான் சொல்லுவது சத்தியம். இதையெல்லாம் கேட்டதும் சோலைமலை மகாராஜாவின் கரையாத கல்மனமும் கரைந்து விட்டது. அவருடைய இரும்பு இதயமும் உருகிவிட்டது. கண்ணிலே கண்ணீரும் துளித்து விட்டது. அதற்கு மேல் அங்கு நிற்கக்கூடாது என்று எண்ணி சத்தம் செய்யாமல் அரண்மனைக்கு திரும்பி சென்றார். அன்று இரவெல்லாம் அவர் கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. சோலைமலை கோட்டையில் இன்னும் 2 ஜீவன்களும் அன்றிரவு கண்ணிமைக்கவில்லை. அத்தியாயம் 18. உலகம் சுழன்றது. 2 தினங்களுக்கு பிறகு மாரணேந்தல் உலகநாத தேவரை சோலைமலை மகாராஜா சந்தித்த போது அவர் முற்றும் புது மனிதராயிருந்தார். அவர்களுடைய சந்திப்பு பிரிட்டிஷ் படையின் மேஜர் துரையின் முன்னிலையில் துரையின் கூடாரத்தில் நடைபெற்றது. உலகநாத தேவரின் கைகள் மணிக்கயிற்றினால் கட்டப்பட்டிருந்தன. அவரையும் இன்னும் சில ராஜாங்க துரோகிகளையும் என்ன செய்வது என்பது பற்றி மேலாவிலிருந்து வரவேண்டிய உத்தரவை மேற்படி மேஜர் துரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். சோலைமலை மகாராஜா மேற்படி மேஜரால் தாம் ஏமாற்றப்பட்டதையும் உலகநாத தேவர் பிடிப்பட்டதற்கு தாமே காரணம் என்பதையும் எண்ணி எண்ணி மனம் புண்ணாகியிருந்தார். எனவே உலகநாத தேவரை கண்டதும் அவருக்கு விம்மலும் கண்ணீரும் பொங்கிக் கொண்டு வந்தன. அந்த வெள்ளைக்காரன் முன்னிலையில் தம்முடைய மனத்தளர்ச்சியை காட்டக்கூடாது என்று பல்லை கடித்து அடக்கிக் கொண்டார். பேச நாயிடாமல் மகாராஜா தவிப்பதை பார்த்த உலகநாத தேவர், மாமா, தாங்களே இப்படி மனம் தளர்ந்தால் இளவரசிக்கு யார் ஆறுதல் சொல்வார்கள் என்றார்.
தேவரின் வார்த்தைகள் சோலைமலை அரசரின் மௌனத்தை கலைத்தன. ஆறுதல் சொல்வதா? மாணிக்கவல்லிக்கு நான் என்ன ஆறுதல் சொல்லுவேன்? அவள் முகத்தை பார்க்கவே எனக்கு தைரியம் இல்லையே தம்பி. 1000 வருஷம் தவம் கிடந்தாலும் உன்னை போன்ற ஒரு வீரன் கிடைக்க மாட்டானே. மாரணேந்தல், சோலைமலை வம்சங்கள் இரண்டையும் நீ விளங்க வைத்திருப்பாயே. அப்படிப்பட்டவனே, மூடத்தனத்தினால் இந்த பாவி காட்டி கொடுத்து விட்டேனே. அந்த வெள்ளைக்கார பாதகன் என்னை ஏமாற்றி விட்டானே. அப்பனே, வெள்ளைக்கார சாதியை பற்றி நான் எண்ணியதெல்லாம் பொய்யாய் போயிற்றே. நீ சொன்னது அவ்வளவும் மெய்யாயிற்றே. எந்த வேளையில் இந்த படுபாவி என் கோட்டை வாசலை தாண்டி உள்ளே வந்தானோ, அன்றைக்கே உன்னுடைய குலத்துக்கும் என்னுடைய குலத்துக்கும் சனியன் பிடித்து விட்டது. மேஜர் துரை அந்த பக்கங்களில் பழகி பழகி கொஞ்சம் தமிழ் தெரிந்து கொண்டிருந்தான். எனவே சோலைமலை ராஜாவின் ஆத்திரமான பேச்சை கேட்டு சிரித்தான். அவனுடைய சிரிப்பு சோலைமலை மகாராஜாவுக்கு நெருப்பாயிருந்தது. பாவி, என் அரண்மனை சோற்றை தின்றுவிட்டு எனக்கே துரோகம் செய்தாயே. செய்வதையும் செய்துவிட்டு இப்போது ஹீ ஹீ என்று சிரிக்கிறாயே என்றார் சோலைமலை மன்னர். துரோகமா? என்ன துரோகம்? யாருக்கு துரோகம்? நீதானே இந்த ட்ரேட்டரை எப்படியாவது கேப்சர் செய்து ஹேண்ட் பண்ணியே ஆகணும் என்று பிடிவாதம் செய்தீர் என்றான் மேஜர் துரை. இதை கேட்டதும் சோலைமலை அரசரின் முகம் வெட்கத்தால் சிரித்து கோபத்தால் கருத்தது. அதை கவனித்த மாரணேந்தல் அரசர் அங்கேயே ஏதாவது விபரீதம் நடந்துவிடாமல் தடுக்க எண்ணி, மாமா, நடந்தது நடந்துவிட்டது. இனிமேல் அதை பற்றி பேசி என்ன பயன்? இந்த வெள்ளைக்காரன் என்னை விடப்போவதில்லை. கட்டாயம் தூக்கு போட்டு கொன்று விடுவான். அதை பற்றி எனக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. தங்களுடைய நல்ல அபிப்பிராயத்தை பெற்றேனே, அதுவே எனக்கு போதும். மன திருப்தியுடன் சாவேன். தாங்கள் குமாரியிடம் நான் சொன்னதாக சொல்லுங்கள். விதியை மாற்ற யாராலும் முடியாது. இளவரசி என்னை மறந்துவிட்டு வேறு நல்ல குலத்தை சேர்ந்த ராஜகுமாரனை மணந்து கொள்ளட்டும். இது என்னுடைய விருப்பம், வேண்டுகோள் என்று சொல்லுங்கள் என்றார். அப்போது சோலைமலை மன்னர் நடுவில் குறுக்கிட்டு, தம்பி, என்ன வார்த்தை சொல்லுகிறாய்? என் குமரியை யார் என்று நினைத்தாய்? உன்னை எண்ணிய மனத்தினால் இன்னொருவனை எண்ணுவாளா? ஒரு நாளும் மாட்டாள். இந்த படுபாவி உன்னை விடாமற் போனால் என் மகளும் பிழைத்திருக்க மாட்டாள். உங்கள் இருவரையும் பறிகொடுத்து விட்டு நான் ஒருவன் மட்டும் சோலைமலை கோட்டையில் பேய் பிசாசை போல் அலைந்து திரிந்து கொண்டிருக்க நேரிடும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் கேள். சோலைமலை முருகன் அருளால் அப்படி ஒன்றும் நேராது. நீ தைரியமாயிரு என்றார். ஆகட்டும் மாமா, நான் தைரியமாகவே இருக்கிறேன். தாங்களும் மனத்தை தளர விடாமல் இருங்கள். இளவரசிக்கும் தைரியம் சொல்லுங்கள் என்றார் மாரணேந்தல் அரசராகிய உலகநாதத்தேவர். மறுநாள் உலகநாதத்தேவருக்கு சாப்பாடு கொண்டு வந்த ஆள் துரை கவனியாத சமயம் பார்த்து ஒரு ரகசிய செய்தி கூறினான். சோலைமலை மகாராஜா மேஜர் துரையிடம் கூடிய வரையில் மன்றாடி பார்க்கப் போவதாகவும், அப்படியும் துரை மனம் மாறாவிட்டால் தூக்கு போடும் சமயத்தில் உலகநாதத்தேவரை விடுவிக்க வேண்டிய வீரர்களை தயார்படுத்தி வைத்திருப்பதாகவும், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள தேவரும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தான். துரையிடம் மன்றாடுவது என்பது மாரணேந்தலுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இரண்டாவது சொன்ன விஷயம் ரொம்ப பிடித்திருந்தது. எனவே அது முதல் அவர் மிக்க உற்சாகமாகவே இருந்தார். சுருக்கு கயிறுகள் வரிசையாக தொங்கிய இழுப்ப மரத்தின் கிளைகளுக்கு அடியில் நின்ற போது கூட உலகநாதத்தேவரின் உற்சாகம் குன்றவில்லை. சோலைமலை அரசர் மேஜர் துரையிடம் மன்றாடி கொண்டிருந்தது மட்டும் அவருக்கு எரிச்சலை அளித்தது. எப்போது அவர்களுடைய பேச்சு முடியும்? எப்போது துரை தூக்கு போட உத்தரவு கொடுப்பான்? எப்போது சோலைமலை மகாராஜா மறைவான இடத்தில் தயாராக வைத்திருந்த வீரர்கள் தடதடவென்று ஓடி வருவார்கள் என்று அவர் பரபரப்புடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய எண்ணமும் சோலைமலை மகாராஜாவின் முன்னேற்பாடும் ஒன்றும் நிறைவேறாத வண்ணம் விதி குறுக்கிட்டது. உலகநாதத்தேவர் சிறைப்பட்ட செய்தியை கேட்டதிலிருந்து சோகத்தில் ஆழ்ந்து படுத்த படுக்கையிலிருந்து எழுந்திராமல் இருந்த மாணிக்கவல்லி சரியாக அந்த சமயம் பார்த்து அரண்மனை மேல்மச்சில் ஏறி உப்பரிகையின் முகப்புக்கு வந்தாள். கோட்டை வாசலுக்கு சமீபத்தில் இழுப்ப மரத்தின் அடியில் தொங்கிய சுருக்கு கயிற்றின் கீழே தன் காதலர் நிற்பதை பார்த்தாள். அவ்வளவுதான், ஓ என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தாள். உலகம் சுழன்றது. தினம் ஒரு தடவை சுழன்று, வருஷத்தில் 365 தடவை சுழன்று, இந்த மாதிரி 100 வருஷ காலம் தன்னைத்தானே சுழன்று தீர்த்தது. 100 வருஷத்துக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி நிலை பெற்றிருந்த இந்தியாவில் இருளடைந்த ஒரு ஜில்லா சிறைச்சாலையின் அறையில் குமாரலிங்கம் தனியாக அடைக்கப்பட்டிருந்த போது மேற்கூறிய சம்பவங்கள் எல்லாம் அடிக்கடி அவன் நினைவுக்கு வந்தன. நினைவுக்கு வந்ததோடு இல்லை, அந்த அனுபவங்களை எல்லாம் அவன் திரும்ப திரும்ப அனுபவித்துக் கொண்டிருந்தான். 20ஆம் நூற்றாண்டில் கலாசாலையில் ஆங்கில கல்வியும் விஞ்ஞான சாஸ்திரமும் கற்றுத்தேர்ந்த அறிவாளியான அவன் பலமுறையும் இதெல்லாம் வீண் பிரமை, ஆதாரமற்ற மனப்பிராந்தி என்று தனக்குத்தானே அறிவுறுத்திக் கொண்டு பார்த்தான். ஆயினும் அந்த பிரமை நீங்குவதாக இல்லை. குமாரலிங்கம் சிறைப்பட்டு கீழ்கோட்டில் விசாரணை நடந்து கொண்டிருந்த போது
வழக்கு நடத்தும் விஷயத்தில் சிறிதும் சிரத்தை இல்லாமல் இருந்தான். அவனுக்காக இலவசமாக வந்து வாக்காடிய வக்கீல் அவனுடைய அசிரத்தையை பற்றி அடிக்கடி கடிந்து கொண்டார். வழக்கில் நான் ஜெயிப்பதற்கு வேண்டிய ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் நீ இப்படி ஏனோதானோ என்று இருந்தால் கேஸ் உருப்படாது. தூக்குமரத்தில் நீ தொங்கியே தீர வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பார். உன் விஷயத்தில் சிரத்தை எடுத்துக் கொள்ளக்கூடிய உற்றார் உறவினர் யாரும் இல்லையா என்று கேட்பார். அவர்களை கொண்டாவது குமாரலிங்கத்துக்கு ஊக்கமளித்து உற்சாகப்படுத்தலாம் என்றுதான். ஆனால் குமாரலிங்கமோ தனக்கு உற்றார் உறவினர் யாருமே இல்லை என்றும் தன் விஷயத்தில் சிரத்தை உள்ளவர்களே இல்லை என்றும் சாதித்து வந்தான். ஒரு நாள் வக்கீல் வந்து, என்னடா அப்பா, உனக்கு ஒருவருமே உறவில்லை என்று சாதித்து விட்டாயே. ஓலைமலை மணியக்காரர் உனக்கு மாமாவாமே என்றார். இந்த பொய்யை உங்களுக்கு யார் சொன்னது என்று குமாரலிங்கம் ஆத்திரத்துடன் கேட்டான். சாக்ஷாத் சோலைமலை மணியக்காரரே தான் சொன்னார். அதோடு இல்லை, உன்னுடைய கேசை நடத்துவதற்காக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவழிக்க தயார் என்று சொன்னார். இதை கேட்டதும் குமாரலிங்கத்தின் மனோநிலைமையில் பெரும் மாறுதல் ஏற்பட்டது. அப்போதைக்கு உயிரில் ஆசையும் வாழ்க்கையில் உற்சாகமுமே ஏற்பட்டுவிட்டன. பொன்னம்மாளின் நிலைமையை பற்றி மணியக்காரரிடம் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அளவில்லாமல் உண்டாயிற்று. எனவே வக்கீலிடம், நான் சொன்னது தவறுதான் ஐயா, ஆனால் சோலைமலை மணியக்காரர் என் விஷயத்தில் இவ்வளவு சிரத்தை கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தயவு செய்து அடுத்த தடவை தாங்கள் வரும்போது மணியக்காரரையும் அழைத்து வாருங்கள். அவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்றான் குமாரலிங்கம். வக்கீலும் அதேதான் அவனிடமிருந்து விரும்பினார். ஆதலால் உடனே சரி என்று சொல்லிவிட்டு போனார். ஒரு நாள் வக்கீல் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றினார். சோலைமலை மணியக்காரரை அழைத்துக் கொண்டு வந்தார். முன்னே பாழடைந்த கோட்டையில் வேட்டை நாய் பின்தொடர சென்ற மணியக்காரருக்கும் இப்போது குமாரலிங்கத்தை பார்க்க வந்தவருக்கும் வேற்றுமை நிரம்ப இருந்தது. கொலை குற்றவாளிகளுக்கென்று ஏற்பட்ட கடுஞ்சிறையின் இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் குமாரலிங்கத்தை கண்டதும் மணியக்காரரின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. பேச முடியாமல் தொண்டையை அடைத்துக் கொண்டது. அவருடைய நிலையை பார்த்த குமாரலிங்கம் தானே பேச்சை தொடங்கினான். ஐயா, என்னுடைய வழக்கு விஷயத்தில் தாங்கள் ரொம்பவும் சிரத்தை எடுத்துக் கொண்டிருப்பதாக வக்கீல் சார் சொன்னார். அதற்காக ரொம்ப நன்றி என்றான். ஆமாம் தம்பி, என் வீட்டு திணையிலே அல்லவா உன்னை கைது செய்து விட்டார்கள். அதனால் எனக்கு ஏற்பட்ட வருத்தத்தையும் அவமானத்தையும் சொல்லி முடியாது என்றார் மணியக்காரர். அச்சமயம் அங்கே தாங்கள் இருந்தீர்களா? தங்களை நான் பார்க்கவில்லையே என்றான் குமாரலிங்கம். எப்படி பார்த்திருக்க முடியும் தம்பி? உன்னை நான் தேடிக்கொண்டு அந்த பாழாய்ப்போன கோட்டைக்கு போனேன். அதற்குள் நீ அவசரப்பட்டுக் கொண்டு வேறு வழியாக ஊருக்குள் வந்துவிட்டாய். எல்லாம் விதியின் கொடுமைதான் என்றார் மணியக்காரர். என்னை தேடிக்கொண்டு போனீர்களா? எதற்காக என்று அடங்காத அதிசயத்தோடும் ஆவலோடும் குமாரலிங்கம் கேட்டான். பிறகு மணியக்காரர் எல்லாம் விவரமாக சொன்னார். தலவாய்ப்பட்டினத்தில் குமாரலிங்கம் பிரசங்கம் செய்தபோது மணியக்காரர் தம்முடைய முரட்டு சுபாவம் காரணமாக எச்சல் போட்டு பேசி கலகம் உண்டாக்கினார் என்றாலும் உண்மையில் அவன் மேல் அப்போதே அவருக்கு மரியாதையும் அபிமானமும் உண்டாகிவிட்டன. சோலைமலைக்கு அவர் வந்த பிறகு தம் மகள் அவனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவது பற்றி சீக்கிரத்திலேயே தெரிந்து கொண்டார். தெரிந்தும் தெரியாதது போல் இருந்தார். போலீசார் காந்திக்குள்ளா வேஷம் தரித்து அவனை பிடிக்க வந்தபோது அவர் ஏமாந்து விடவில்லை. சோலைமலை மகாராஜா மேஜர் துரியின் பேச்சை கேட்டு ஏமாந்த பிறகு, 100 வருஷம் இந்தியாவிலே பிரிட்டிஷ் ஆட்சி நடந்திருக்கிறதல்லவா, பிரிட்டிஷாரின் தந்திர மந்திரங்களையும் சூழ்ச்சி திறன்களையும் இந்திய மக்கள் எல்லோருமே தெரிந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவ்விதமே மணியக்காரரும் தெரிந்து கொண்டிருந்தார். எனவே அந்த வேஷக்காரர்களின் பேச்சை அவர் நம்புவது போல் பாசாங்கு செய்தாரே தவிர உண்மையில் அவர்களை நம்பவில்லை. அந்த வேஷம் தரித்த போலீஸ்காரர்கள் குமாரலிங்கத்தை பிடிப்பதற்கு வந்திருக்கிறார்கள் என்பதையும் ஊகித்து தெரிந்து கொண்டார். எனவே அவர்களுக்கு வெகு தடபுடலாக விருந்து கொடுப்பதற்கு வீட்டுக்குள் சத்தம் போட்டு பேசி ஏற்பாடு செய்தார். அவ்விதம் பேசி அவர்களை ஏமாற்றிவிட்டு பாழடைந்த கோட்டைக்கு போய் குமாரலிங்கத்தை தேடிப்பிடித்து அவனுக்கு எச்சரிக்கை செய்ய புறப்பட்டார். துரதிருஷ்டவசமாக அவர் போய் சேருவதற்கு முன்னாலேயே பொன்னம்மாள் போய்விட்டால். குமாரலிங்கம் தானாகவே வந்து அகப்பட்டுக் கொண்டான். இதையெல்லாம் கேட்டபோது குமாரலிங்கத்துக்கு வருத்தத்தோடு கூட உற்சாகமும் கலந்து ஏற்பட்டது. பொன்னம்மாளின் தந்தை என் விஷயத்தில் இப்படிப்பட்ட மனமாறுதல் அடைந்ததை நினைத்து அவன் உற்சாகம் அடைந்தான். பொன்னம்மாள் அவ்வளவு அவசரப்படாதிருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும் என்று வருந்தினான். பொன்னம்மாள் பேரில் என்ன பிசகு? அவள் சொன்னதை உடனே நம்பி அவசரப்பட்டு ஓடிய என் பேரில் அல்லவா பிசகு? ஒரு கிராம மணியக்காரருக்கு உள்ள புத்தி கூர்மை காலேஜ் படிப்பு படித்த எனக்கு இல்லையே என்று எண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்டான். மணியக்காரர் சொன்னதையெல்லாம் மௌனமாய் கேட்டுக் கொண்டிருந்த பிறகு தான் ஆரம்பத்திலிருந்தே கேட்பதற்கு விரும்பி துடித்துடித்துக் கொண்டிருந்த கேள்வியை அவன் கேட்டான். ஐயா, பொன்னம்மாள் எப்படி இருக்கிறாள்? சௌக்கியமாயிருக்கிறாளா என்றான். இது என்ன கேள்வி? என்னமாக சௌக்கியமாயிருப்பாள்? உன்னை போலீசார் கைது செய்து கொண்டு வந்ததிலிருந்து அவளுக்கு அசௌக்கியம்தான் என்றார் மணியக்காரர்.
அசௌக்கியம் என்றால் உடம்புக்கு என்ன செய்கிறது? வைத்தியம் ஏதாவது பார்த்தீர்களா என்று குமாரலிங்கம் கவலையோடு கேட்டான். என்ன வைத்தியம் பார்த்து என்ன பிரயோஜனம்? வைத்தியத்தினாலும் மருந்தினாலும் திரிகிற வியாதி இல்லை. மனக்கவலைக்கு மருந்து ஏது? அவளாலேதான் நீ போலீசாரிடம் அகப்பட்டுக் கொண்டாய் என்ற எண்ணம் பொன்னம்மாள் மனத்தில் ஏற்பட்டு விட்டது. அதனால் அவள் மனத்தில் ஏற்பட்ட கவலை உடம்பையும் படுத்துகிறது. இதை கேட்ட குமாரலிங்கத்தின் நெஞ்சு பிளந்துவிடும் போலிருந்தது. ஐயா, தாங்கள் பொன்னம்மாளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடாதா என்று குமாரலிங்கம் கூறிய வார்த்தைகளில் அளவு கடந்த துயரம் ததும்பியிருந்தது. நான் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? சொன்னால்தான் என்ன உபயோகம்? நீ வந்து ஆறுதல் சொன்னால்தான் உண்டு. ஆனால் நீ ரொம்ப அசிரத்தையாயிருக்கிறாய் என்று வக்கீலையா சொல்கிறார். அசிரத்தை கூடவே கூடாது. அப்பனே, உனக்காக இல்லாவிட்டாலும் பொன்னம்மாளுக்காக சிரத்தை எடுத்து கேசை நடத்த வேண்டும். வக்கீலையா சொல்கிறபடி செய்து எப்படியாவது விடுதலை அடைய வழியை பார்க்க வேண்டும் என்றார் மணியக்காரர். கதைகளிலே சொல்வது போல் அப்போது குமாரலிங்கத்தின் முகத்தில் ஒரு சோக புன்னகை தவழ்ந்தது. மனதிற்குள்ளே அவன், விடுதலை அடைவதா? இந்த உடம்பிலிருந்து உயிர் போகும்போதுதான் எனக்கு விடுதலை. ஆனால் இதை இவர்களிடம் சொல்லி என்ன பயன்? வீணாக வருத்தப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டான். ஆகட்டும் ஐயா, என்னால் முடிந்தவரையில் சிரத்தை எடுத்துக் கொள்கிறேன். ஆனால் பொன்னம்மாளுக்கு தாங்கள் தைரியம் சொல்லுங்கள். என்னை அடியோடு மறந்துவிட சொல்லுங்கள். நல்ல அந்தஸ்தில் உள்ள வாலிபன் யாருக்காவது அவளை சீக்கிரம் கல்யாணம் செய்து கொடுங்கள் என்று பரிவோடு குமாரலிங்கம் சொன்னான். இப்படி சொல்லி முடித்ததும் மானனேந்தல் உலகநாத தேவர் சோலைமலை அரசருக்கு சொன்ன வார்த்தைகளையே தானும் ஏறக்குறைய இப்போது சொன்னதை எண்ணி திடுக்கிட்டான். அதற்கு மணியக்காரர் கூறிய பதில் மேலும் அவனை திடுக்கிட செய்தது. சோகமும் பரிகாசமும் கலந்த துணியில் மணியக்காரர் சிரித்துவிட்டு, குமாரலிங்கம், பொன்னம்மாளை யார் என்று நினைத்தாய்? உன்னை எண்ணிய மனத்தினால் அவள் இன்னொருவனை எண்ணுவாளா என்றார். அத்தியாயம் 19. விடுதலை வந்தது. சென்ற அத்தியாயத்தில் கூறியபடி சோலைமலை மணியக்காரர் சிறைச்சாலைக்கு வந்து குமாரலிங்கத்தை பார்த்து ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலாகிவிட்டது. இதற்கிடையில் கீழேயுள்ள மாஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதற்கு மேல் செஷன்ஸ் கோர்ட், அதற்கு மேலே ஹைகோர்ட் வரையில் வழக்கு நடந்து முடிந்திருந்தது. கடைசியாக தலவாய்ப்பட்டணம் கலக வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களில் 4 பேருக்கு தூக்கு தண்டனை என்றும் 16 பேருக்கு ஆயுள் தண்டனை என்றும் தீர்ப்பாயிற்று. தூக்கு தண்டனை அடைந்தவர்களில் குமாரலிங்கமும் ஒருவன் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? அதை பற்றி அவன் வியப்படையவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை. மரண தண்டனை அவன் எதிர்பார்த்த காரியம்தான். மேலும் ஆயுள் முழுவதும் சிறையில் இருப்பது என்பதை நினைத்த போது அதைவிட தூக்கு தண்டனை எவ்வளவோ மேல் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் தூக்கு தண்டனை அடைந்த மற்றவர்கள் யாரும் அவ்விதம் அபிப்பிராயப்படவில்லை. அவர்களுடைய உற்றார் உறவினரும் சிநேகிதர்களும் பொதுமக்களும் கூட அவ்வாறு கருதவில்லை. உயிர் இருந்தால் எப்படியும் ஒரு நாள் விடுதலை பெறலாம். ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டி வரும் என்பதுதான் என்ன நிச்சயம்? இந்தியா அத்தனை காலமும் விடுதலை பெறாமலாயிருக்கும்? 2-3 வருஷத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு சமரசம் ஏற்படலாம் அல்லவா? இந்தியா சுயராஜ்யம் அடையலாம் அல்லவா? எனவே தூக்கு தண்டனை அடைந்தவர்களின் சார்பாக பிரிவியூ கவுன்சிலுக்கு அப்பீல் செய்யப்பட்டது. குமாரலிங்கத்துக்கு இது கட்டோடு பிடிக்கவில்லை. அதனால் ஒரு பயனும் விளைய போவதில்லை என்று அவன் நம்பினான். மற்றவர்களுடைய கதி எப்படி ஆனாலும் தன்னுடைய தூக்கு தண்டனை உறுதியாகத்தான் போகிறது என்று அவன் நிச்சயம் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆயினும் மற்றவர்களின் வற்புறுத்தலுக்காக பிரிவியூ கவுன்சில் அப்பீலுக்கு அவன் சம்மதம் கொடுத்தான். சம்மதம் கொடுத்துவிட்டு சிறையில் இருந்து தப்பி ஓடுவதற்கு என்ன வழி என்பதை பற்றி சிந்திக்க தொடங்கினான். அதுவும் உண்மையில் உயிர் தப்பி பிழைப்பதற்காக அல்ல, தூக்கு தண்டனையில் இருந்து தப்பித்து துப்பாக்கி குண்டினால் மரணமடையும் எண்ணத்துடன் தான். அதுவே தன்னுடைய தலைவிதி என்றும் அந்த விதியை மாற்ற ஒரு நாளும் ஒருவராலும் முடியாதும் என்றும் அவன் நம்பினான். எனவே தப்பி ஓடும் முயற்சிக்கு தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். பகலிலும் இரவிலும் கனவிலும் நனவிலும் அந்த எண்ணமே அவனை முழுக்க முழுக்க ஆட்கொண்டிருந்தது. சிறையிலிருந்து தான் தப்பி ஓடுவது போலும், தன் முதுகில் குண்டு பாய்ந்து மார்பின் வழியாக ரத்தம் குபுகுபு என்று பாய்வது போலும் பல தடவை அவன் கனவு கண்டு வீறிட்டுக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். ஆன போதிலும் சிறையிலிருந்து தப்பி செல்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியமாயில்லை. எத்தனையோ நாவல்களில் கதாநாயகர்கள் சிறையிலிருந்து தப்பி ஓடியதாக தான் படித்திருந்த சம்பவங்களை எல்லாம் அவன் ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி பார்த்தான். ஆனால் அவை ஒன்றும் அவன் இருந்த நிலைமைக்கு பொருத்தமாயில்லை. நாளாக ஆக விடுதலை வெறி அவனுக்கு அதிகமாகிக் கொண்டிருந்தது. என்னவெல்லாமோ சாத்தியமில்லாத யோசனைகளும் யுக்திகளும் மனத்தில் தோன்ற ஆரம்பித்தன. இதற்கிடையில் சிறைச்சாலையின் பெரிய வெளி சுவர்களை தாண்டி கொண்டு, இடையிடையே உள்ள சின்ன சுவர்களை தாண்டி கொண்டு, மரண தண்டனை அடைந்த கைதிகளின் தனி காம்பவுண்டு சுவரையும் தாண்டி கொண்டு சில செய்திகள் வர ஆரம்பித்தன. காங்கிரஸ் மாபெரும் தலைவர்களுக்கும் பிரிட்டிஷ் சர்க்காருக்கும் சமரச பேச்சு நடந்து வருவது பற்றி செய்திகள் தான். கூடிய சீக்கிரத்தில் அரசியல் கைதிகள் எல்லாரும் விடுதலை அடையக்கூடும் என்ற வதந்திகளும் இருந்தன. இவற்றையெல்லாம் மற்ற அரசியல் கைதிகள் நம்பினார்கள்.
நம்பியதோடு கூட சிறையிலிருந்து வெளியேறியதும் எந்த தொகுதிக்கு தேர்தலுக்கு நிற்கலாம் என்பது போன்ற யோசனைகளிலும் பலர் ஈடுபட ஆரம்பித்தார்கள். ஆனால் குமாரலிங்கத்துக்கோ விடுதலை பேச்சுக்களில் எல்லாம் அணுவலமும் நம்பிக்கை ஏற்படவில்லை. சிறையிலிருந்து எப்படி தப்பிச் செல்வது என்னும் ஓர் எண்ணத்தை தவிர வேறு எந்த விதமான எண்ணத்துக்கும் அவன் மனத்தில் இடம் கிடைக்கவில்லை. கடைசியாக அவன் அடங்கா அவளுடன் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் கிட்டியது. தானே அவனை தேடி வந்தது என்று சொல்ல வேண்டும். ஹைகோர்ட்டில் கேஸ் முடியும் வரையில் அவனையும் அவனுடைய சகாக்களையும் வைத்திருந்த சிறையிலிருந்து அவர்களை வேறு சிறைக்கு மாற்றிக்கொண்டு போனார்கள். பலமான பந்தோபஸ்துடனே பிரயாணம் ஆரம்பமாயிற்று. எந்த ஊர் சிறைக்கு கொண்டு போகிறார்கள் என்பது அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆயினும் ரயிலில் போகும்போது தனக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலா போகும் என்று குமாரலிங்கம் நினைத்துக் கொண்டான். கட்டாயம் கிடைத்தே தீரும் என்று நம்பினான். இத்தனை காலமும் மாரணேந்தல் உலகநாத தேவருக்கு நேர்ந்தது போலவே எல்லா சம்பவங்களும் தன் விஷயத்திலும் நேர்ந்திருக்கின்றன அல்லவா? எனவே இறுதியாக நடக்கப் போவதும் அவ்விதம் நேர்ந்தே ஆக வேண்டும் அல்லவா? அவன் எண்ணியதற்கு தகுந்தாற்போல் வழியில் ரயில் பயணத்தின் போது சிற்சில சம்பவங்கள் ஏற்பட்டு வந்தன. அவனுடன் சேர்த்துக் கொண்டு வரப்பட்ட மற்ற கைதிகளை அங்கங்கே இருந்த ஜங்ஷனில் பிரித்துக் கொண்டு வேறு வண்டிகளுக்கு கொண்டு போனார்கள். கடைசியாக குமாரலிங்கமும் அவனுக்கு காவலாக இரண்டே இரண்டு போலீஸ் சேவகர்களும் தான் அந்த வண்டியில் மிஞ்சினார்கள். இரவு 10 மணிக்கு குமாரலிங்கம் சாப்பிடுவதற்காக அவனுடைய கைவிலங்கை போலீசார் எடுத்து விட்டார்கள். சாப்பிட்ட பிறகு விலங்கை மறுபடியும் பூட்டவில்லை. ஏதேதோ கதை பேசிக் கொண்டு வந்த போலீஸ்காரர்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் கண்ணசந்தார்கள். உட்கார்ந்தபடியே தூங்க தொடங்கினார்கள். ஒருவன் நன்றாய் குரட்டை விட்டு தூங்கினான். குமாரலிங்கம் தன்னுடைய விதியின் விசித்திர கதிதான் இது என்பதை உணர்ந்தான். விதி அத்துடன் நிற்கவில்லை. அடுத்து வந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு சற்று தூரத்தில் கை காட்டிக்கு பக்கத்தில் ரயில் நிற்கும்படி செய்தது. குமாரலிங்கம் வண்டியின் கதவை தொட்டான். தொட்ட உடனே அக்கதவு திறந்து கொள்ளும் என்ற நிச்சயம் அவனுக்கு இருந்தது. அது திறந்த போது ஆச்சரியமாய்த்தான் இருந்தது. போலீசார் இருவரையும் மறுபடி ஒரு தடவை கவனமாக பார்த்தான். அவர்கள் தூங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஒருவன் அரை கண்ணை திறந்து, இது என்ன ஸ்டேஷன் அண்ணே என்று கேட்டுவிட்டு மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டான். அவ்வளவுதான். திறந்த ரயில் கதவு வழியாக குமாரலிங்கம் வெளியில் இறங்கினான். ரயில் பாதையின் கிராதியை தாண்டி குதித்தான். இவையெல்லாம் இவ்வளவு சுலபமாக நடந்துவிட்டது என்பதை நம்ப முடியாமல் சிறிது நேரம் திகைத்து போய் நின்றான். ரயில் என்ஜின் வீல் என்று கத்திற்று. உடனே ரயில் நகர்ந்தது. நகர்ந்த போது சற்று முன்னால் திறந்த வண்டி கதவு மறுபடியும் தானே சாத்திக் கொண்டது. அடுத்த கணத்தில் ஒரு பெரிய தடபுடலை குமாரலிங்கம் எதிர்பார்த்தான். போலீஸ் சேவகர் இருவரும் விழித்தெழுந்து கூச்சல் போடுவார்கள் என்றும் பளிச்சென்று அடித்த நிலா வெளிச்சத்தில் தன்னை பார்ப்பார்கள் என்றும் உடனே அவர்களும் ரயிலில் இருந்து கீழே குதிப்பார்கள் என்றும் எதிர்பார்த்தான். தான் ஒரே ஓட்டமாய் ஓட அவர்கள் தம் முதுகை நோக்கி சுடுவார்கள் என்றும் நினைத்தான். துப்பாக்கி குண்டு பாய்ந்த உடனே கொஞ்சமும் வலிக்காது என்றும் குண்டு பாய்ந்ததே தெரியாது என்றும் அவன் கேள்விப்பட்டிருந்தான். எனவே கொஞ்ச தூரம் ஓடிய பிறகு தான் ஸ்மரணை இழந்து கீழே விழுவது வரையில் கற்பனை செய்து கொண்டான். ஆனால் அவ்வளவும் கற்பனையோடு நின்றது. நகர்ந்த ரயில் நகர்ந்ததுதான். மூடிய கதவு மூடியதுதான். ஆர்ப்பாட்டம், சத்தம், துப்பாக்கி பிரயோகம் ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் சோலைமலையில் தனக்காக காத்துக் கொண்டிருக்கும் பொன்னம்மாவின் நினைவு குமாரலிங்கத்துக்கு வந்தது. இது ஏதோ நிச்சயம் கடவுளின் செயல், சோலைமலை முருகனின் அருள். பொன்னம்மாளை கடைசி முறை பார்ப்பதற்கு கடவுள் தனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்திருக்கிறார். அதை உபயோகப்படுத்திக் கொள்ளாவிட்டால் தன்னை விட நிர்மூடன் உலகில் யாருமே இருக்க முடியாது. அவ்வளவுதான். குமாரலிங்கம் நடக்க தொடங்கினான். வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து திசையை தெரிந்து கொண்டு விரைவாக நடக்க தொடங்கினான். தன் உள்ளம் கவர்ந்த பொன்னமாலை கடைசி முறையாக பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவனுடைய கால்களுக்கு 1-3 மடங்கு சக்தியையும் விரைவையும் அளித்தது. அத்தியாயம் 20. கதை முடிந்தது. குமாரலிங்கம் ரயிலில் இருந்து தப்பிய 7ஆம் நாள் சுமார் 280 மைலுக்கு மேல் கால்நடையாக நடந்து சோலைமலை மணியக்காரர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். மணியக்காரர் அவனை பார்த்ததும் முதலில் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. யாரோ ஊர் சுற்றும் பிச்சைக்காரன் என்று நினைத்தார். ஐயா, என்னை அடையாளம் தெரியவில்லையா என்று கேட்டதும் உற்று பார்த்து தெரிந்து கொண்டார். ஐயோ, குமாரலிங்கமா, இது என்ன கோலம்? அடடா, இப்படி உருமாறி போய் விட்டாயே என்று அலறினார். குமாரலிங்கம் அக்கம் பக்கம் பயத்துடன் பார்த்துவிட்டு மெல்லிய குரலில், ஐயா மெதுவாக பேசுங்கள், என் பெயரை உரத்து சொல்லாதீர்கள் என்று சொன்னான். அப்பனே, ஏன் இப்படி பயப்படுகிறாய்? ஏன் உன் பெயரை உரத்து சொல்லக்கூடாது என்கிறாய் என்று கேட்ட மணியக்காரர் மறுகணம் பெருந்திகிலுடன், விடுதலைக்கு பிறகு இன்னும் ஏதாவது செய்து விட்டாயா என்ன என்று பரபரப்புடன் கேட்டார். விடுதலையா? என்ன விடுதலை என்று ஒன்றும் புரியாத திகைப்புடன் குமாரலிங்கம் கேட்டான். என்ன விடுதலையா? உனக்கு தெரியாதா என்ன? பின் எப்படி இங்கே வந்தாய் என்று மணியக்காரர் கேட்டது குமாரலிங்கத்தின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கிற்று. ஐயா,
நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்றே எனக்கு தெரியவில்லையே. என்னை சென்னை சிறையிலிருந்து கண்ணனூர் சிறைக்கு ரயிலில் கொண்டு போன வழியில் தப்பித்து ஓடி வந்தேன். இதை விடுதலை என்று சொல்ல முடியுமா? விடுதலை எப்படி நான் அடைந்திருக்க முடியும்? ரிவ்யூ கவுன்சில் அப்பீல் இன்னும் தாக்கல் கூட ஆகவில்லையே. அப்படி அப்பீல் தாக்கலான போதிலும் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. எந்த கோர்ட்டிலே எவ்வளவு தடவை அப்பீல் செய்தால்தான் என்ன பிரயோஜனம்? தலைவிதியை மாற்ற முடியுமா என்றான் குமாரலிங்கம். தலைவிதியாவது ஒன்றாவது, அட அசட்டு பிள்ளை, இப்படி யாராவது செய்வார்களா? சர்க்காருக்கும் காங்கிரசுக்கும் சமரசம் ஏற்பட்டு அரசியல் கைதிகள் எல்லாரையும் விடுதலை செய்து விட்டார்களாமே. தேசமெல்லாம் ஒரே கொண்டாட்டமாய் இருக்கிறதே. உனக்கு ஒன்றுமே தெரியாதா? ரயிலில் இருந்து நீ என்றைக்கு தப்பித்துக் கொண்டாய்? பரபரப்புடன் பேசினார் மணியக்காரர். குமாரலிங்கத்தின் மனநிலை அச்சமயம் எப்படி இருந்தது என்று அவனாலேயே சொல்ல முடியாது. அதை நாம் எப்படி சொல்ல முடியும்? அதிசயமும் ஆனந்தமும் அவமானமும் அவநம்பிக்கையும் ஒன்றோடொன்று போட்டியிட்டுக் கொண்டு அவன் உள்ளத்தில் கொந்தளித்தன. ஐயா, தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா, அல்லது இந்த துரதிருஷ்டம் பிடித்தவனை தாங்களும் சேர்ந்து பரிகாசம் செய்கிறீர்களா என்று கேட்டான். மணியக்காரர் அவனுடைய கேள்விக்கு தாமே பதில் சொல்வதற்கு பதிலாக பெட்டியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த பத்திரிகைகளை எடுத்து காட்டினார். அந்த பத்திரிகைகளில் வெளியாயிருந்த விவரங்கள் மணியக்காரர் சொன்ன விஷயங்களை எல்லாம் உறுதிப்படுத்தின. அதாவது, காங்கிரசுக்கும் பிரிட்டிஷ் சர்க்காருக்கும் சமரசம் ஏற்பட்டு விட்டதென்றும் அதன் காரணமாக அரசியல் கைதிகள் எல்லாரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று ஒரு பத்திரிகையில் இருந்தது. மறுநாள் பத்திரிகையில் இன்னின்ன கேசை சேர்ந்தவர்கள் விடுதலை ஆவார்கள் என்று கொடுக்கப்பட்டிருந்த விவரமான ஜாபிதாவில் தலவாய்ப்பட்டு அவசரமாக மறைந்து ஒளிந்து கொள்ள பிரயத்தனப்பட்டான். ஆயினும் அவன் பேரில் அவர்கள் சந்தேகப்படவும் இல்லை, பிடிக்க முயலவும் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவன் மிகவும் களைத்து போய் சாலை ஓரத்து சாவடி ஒன்றின் தாழ்வார தூணில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான். திடீரென்று இரண்டு போலீஸ்காரர்கள் சமீபத்தில் வருவதை பார்த்துவிட்டு சட்டென்று திரும்பி படுத்துக் கொண்டு தூங்குவது போல் அவன் பாசாங்கு செய்தான். போலீஸ் ஜவான்கள் இருவரும் அவன் அருகில் நெருங்கியதும் அவர்களில் ஒருவன், இவனை பார்த்தாயா, குமாரலிங்கத்தின் சாயலாக தோன்றுகிறது அல்லவா என்றான். அதற்கு இன்னொருவன், குமாரலிங்கம் இங்கே எதற்காக வந்து திக்கெற்ற அனாதியைப் போல சாவடியில் படுத்திருக்கிறான்? மேலமும் தாளமும் தடபுடல் படாதா இத்தனை நேரம் அவனுக்கு என்றான். இவர்களுடைய பேச்சு குமாரலிங்கத்துக்கு ஒரு மர்ம புதிராய் இருந்தது. வேறு எந்த குமாரலிங்கத்தை பற்றியோ பேசுகிறார்கள் என்று எண்ணினான். தன்னை பற்றித்தான் அவர்கள் பேசியிருக்க வேண்டும் என்று இப்போது உறுதிப்பட்டது. ஐயா, இந்த செய்தி ஒன்றும் எனக்கு உண்மையில் தெரியாதுதான். சாவதற்கு முன்னால் சோலைமலைக்கு எப்படியாவது ஒரு தடவை வரவேண்டும், தங்களையும் தங்கள் குமாரியையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் ரயிலில் இருந்து தப்பித்து வந்தேன். போலீசார் என்னுடைய சொந்த ஊரிலே கொண்டு போய் என்னை விட்டு விடுதலை செய்தியை சொல்ல எண்ணியிருந்தார்கள் போலிருக்கிறது. இந்த ஒரு வாரமும் நான் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை, அவ்வளவும் வீண் என்று இப்போது தெரிகிறது. என்னை போல் மூடன் வேறு யாரும் இருக்க முடியாது என்றான் குமாரலிங்கம். அப்பனே, போனதை பற்றி ஏன் வீணாக கவலைப்பட வேண்டும்? எப்படியோ நீ இங்கு வந்து சேர்ந்தாயே, அதுவே பெரிய காரியம் என்றார் மணியக்காரர். ஐயா, பொன்னம்மாள் எங்கே? அவளை பார்த்துவிட்டு நான் போக வேண்டும் என்றான் குமாரலிங்கம். அவ்வளவு அவசரம் வேண்டாம் தம்பி, பொன்னம்மாள் அந்த பாழடைந்த கோட்டையிலே போய் உட்கார்ந்திருக்கிறாள். சதா சர்வ காலமும் அங்கேதான் அவளுக்கு வாசம். குளித்து சாப்பிட்டு விட்டு அவளை போய் பார்க்கலாம் என்று மணியக்காரர் சொன்னார். உடனே ஊர் நாவீதரையும் அங்கு அழைத்துக் கொண்டு வரும்படி செய்தார். அவர் விருப்பத்தின்படியே குமாரலிங்கம் சவரம் செய்து கொண்டு ஸ்நானம் செய்து புதிய உடை உடுத்திக் கொண்டான். அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டு கோட்டைக்கு புறப்பட்டான். மணியக்காரரும் அவனோடு கிளம்பி சென்றார். போகும்போது, அப்பா குமாரலிங்கம், உன்னை பிரிந்த துயரம் பொன்னம்மாளை ரொம்பவும் பிடித்திருக்கிறது. திடுதிப்பென்று அவள் முன்னால் தோன்றி பயப்படுத்தி விடாதே, படபடப்பாக பேசாதே, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள் என்று மணியக்காரர் எச்சரித்தார். இந்த எச்சரிக்கை எல்லாம் எதற்காக என்று அப்போது குமாரலிங்கத்துக்கு அவ்வளவாக விளங்கவில்லை. பொன்னம்மாளை பார்த்து பேசிய பிறகுதான் விளங்கிற்று. மணியக்காரரும் குமாரலிங்கமும் வந்ததை பொன்னம்மாள் பொருட்படுத்தியதாகவே தெரியவில்லை. அவர்களை பார்த்ததும் பாராதது போல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். இதை பொருட்படுத்தாமல் குமாரலிங்கம் அவள் அருகில் சென்று உட்கார்ந்து, ஏன் இவ்வளவு பாராமுகம்? இத்தனை நாள் கழித்து வந்திருக்கிறேனே, பிரியமாக வரவேற்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஒருவேளை என்னை மறந்து விட்டாயா, அல்லது அடையாளம் தெரியவில்லையா என்று மிக்க பரிவோடு கேட்டான். அவ்வளவு நேரமும் சும்மா இருந்த பொன்னம்மாள் அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்து, நீங்கள் யார்? அடையாளம் எனக்கு தெரியத்தான் இல்லை என்றாள். நான் தான் குமாரலிங்கம். உனக்கு கூட அடையாளம் தெரியாதபடி அவ்வளவு மாறிப்போய் விட்டேனா, அல்லது உன் மனம்தான் மாறிவிட்டதா என்றான் பொன்னம்மாளின் காதலன். குமாரலிங்கமா, அது யார்? நான் அந்த பெயரை கேட்டதே இல்லையே என்று பொன்னம்மாள் சொன்னபோது குமாரலிங்கத்துக்கு திக் என்றது. பொன்னம்மா, உண்மையாகத்தான் பேசுகிறாயா, அல்லது விளையாட்டா? குமாரலிங்கத்தை அவ்வளவு சீக்கிரமாகவா நீ மறந்துவிட்டாய்? ஐயா,
குமாரலிங்கம் என்று நான் கேட்டதும் இல்லை, என் பெயர் பொன்னமாலும் இல்லை. வீணாக என்னை எதற்காக தொந்தரவு செய்கிறீர்கள்? குமாரலிங்கத்தின் குழம்பிய உள்ளத்தில் பளிச்சென்று ஓர் ஒளிக்கிரணம் தோன்றியது. பொன்னமால் இல்லாவிட்டால் பின்னே நீயா என்று கேட்டான். என்னை பார்த்தால் தெரியவில்லையா? சோலைமலை இளவரசி நான். என் பெயர் மாணிக்கவள்ளி. இதை கேட்டதும் குமாரலிங்கத்தின் உள்ளத்தில் ஒரு பெரும் வேதனை உதித்தது. மனத்தை திடப்படுத்திக் கொண்டு தயக்கம் துணித்த குரலில், மாணிக்கவள்ளி, நான் தான் மாரணேந்தல் இளவரசன். என்னை தெரியவில்லையா என்றான். ஆஹா, ஏன் பொய் சொல்கிறீர்? மாரணேந்தல் இளவரசர் இப்படியா இருப்பார் என்று சொல்லிவிட்டு பொன்னம்மாள் சிரித்தாள். அந்த சிரிப்பின் ஒளி குமாரலிங்கத்துக்கு உண்மையை தெளிவாக உணர்த்தியது. பொன்னம்மாளின் அறிவு பேதலித்து விட்டதென்றும் இனி தன்னை அவள் ஒரு நாளும் அறிந்து கொள்ளப் போவதில்லை என்றும் உணர்ந்தான். அதே சமயத்தில் அவனுடைய இருதய வீணையின் ஜீவ நரம்பு படீரென்று வெடித்து அறிந்தது. தமிழ்நாட்டில் உள்ள முருகனுடைய கோயில்களில் கலை பொருந்திய முகத்துடன் கூடிய இளம் வயது சாமியார் ஒருவரை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் அவர் யார் என்று விசாரித்து பாருங்கள். சோலைமலை சாமியார் என்று பதில் சொல்வார்கள். அதோடு அவர் உலகப்பற்றை அடியோடு ஒழித்த பால சன்னியாசி என்றும், பரமபக்த சிகாமணி என்றும், பூர்வாசிரமத்தில் அவர் தேசத்தொண்டர் குமாரலிங்கம் என்றும் கூட தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள். அவ்வளவுதாங்க, கதை முடிஞ்சிருச்சு. கதை ரொம்ப சுவாரஸ்யமா சூப்பரா இருந்தாலும் முடிவு என்னவோ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கதையோட முடிவு இப்படிதான் இருந்திருக்கணுமா, இல்ல கொஞ்சம் மகிழ்ச்சியா வேற மாதிரி இருந்திருக்கலாமா? உங்களோட கருத்து என்ன? உங்களோட கற்பனை குதிரையை கொஞ்சம் ஓட விட்டு இந்த கதையோட முடிவை வேற எந்த மாதிரி அமைச்சிருக்கலாம்? உங்களுக்கு அந்த மாதிரி அபிப்பிராயம் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பூர்வ ஜென்மம் தேஜாவு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது அனுபவம் இருந்தா அதை பத்தியும் எழுதுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். நேர்களே, ஒவ்வொரு ஆடியோ புக்ஸ்க்கும் பின்னாடி பல மணி நேரத்தோட உழைப்பு இருக்கு. இந்த உழைப்புக்கான ஒரு சிறு அங்கீகாரம் நீங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்களோட லைக்ஸ், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட்ஸ் தான். மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு.